இப்போ நாம் பார்க்க போகிற டாப்பிக்கே ஜோசியம் ஜாதகம். உடனே பல பேர் யோசிப்பீங்க, என்ன சம்மந்தமே இல்லை சப்ஜெக்ட் வருதுன்னு. இப்போ சம்மந்தம் இருக்குது, நிரூபிக்கிறேன். சுவை வைத்தியம் பேசி முடிச்சோன்னே ஏன் ஜோசியம் பேசுகிறேன்னா, ரெண்டுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஜோசியம் ஜாதகம் நம்பலாமா வேண்டாமா, அப்படி உண்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஜோசியம் ஜாதகம்னா என்னென்னா, அது உண்மை, ஆனால் சரியாக பார்க்குறக்கு யாருமே கிடையாது, அதுவும் உண்மை. ஜோசிய ஜாதகம்னு என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு அம்மா வயிற்றில் குழந்தை இருக்குது கர்ப்பையில். இந்த செகண்டில் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வெளியே வருதா? நல்லா கேளுங்க, ஒரு குழந்தை வெளியே வந்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுதாமா, இந்த இடத்துல எந்த மாதிரி வைப்ரேஷன் அதிர்வு இருக்குதோ இதுதான் பிரபஞ்ச அதிர்வுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அதிர்வில் வாழ்நாள் முழுவதும் வாழ்கிறதுக்கு உடம்ப டியூன் பண்ணிக்குது, அதுதான் ஜாதகம். உதாரணத்துக்கு, நைட்டு 12 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தா 12 மணி நைட்டு எப்படி அட்மாஸ்பியர் இருக்கோ இதுதான் வாழ்நாள் முழுவதும் இருக்கும்னு நினச்சிட்டு அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் இருந்தால் அந்த குழந்தை சாகவே சாகாது. பருவ மாற்றங்கள் ஏற்படுறதுனால அதை தாங்க முடியாமல் செத்து போயிடுது. அப்போது அமாவாசை அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட உயிருக்கு சந்திரன் ஒரு பவரே தெரியாது. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா சந்திரன் ஓவராக இருக்கும், புரிஞ்சுங்களா? என்னென்னா, இந்த செகண்ட் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பூமியில் எந்த இடத்துல பிறந்துச்சு அது இரவா பகலா என்ன டைம், அங்கிருந்து சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் 12 ராசி இதை வச்சு என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கும், ஒரு அதிர்வு, ஒரு விதமான சக்தி. இந்த சக்தி தான் 24 மணி நேரமும் இந்த உலகத்தில் இருக்க போகிறதா ஒரு குழந்தையின் உயிர் ரெடி பண்ணி அதில் வாழ்நாள் முழுவதும் சாகாமல் வாழ்கிறக்கு ஒரு உறுப்புகளை, உடம்பு, மனசு, புத்தியெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிடுச்சா? இப்போது பூமி சுத்த ஆரம்பிக்குதா? சூரியனை சுத்துதா? சூரியன் சுத்துதா? நட்சத்திரம் மாறுதா? ராசி மாறுதா? இப்படி மாற 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 நமது உடம்பில் ஏற்படும் பஞ்சபூதங்களின் மாற்றங்கள் தான் அந்த கட்டம். ஜாதகம் ஜோசிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, பிறந்த நாளிலிருந்து இறக்குற நாள் வரைக்கும் நமது உடம்பில் பஞ்சபூதங்கள் எப்படி ஏறி இறங்குது அப்படிங்கிறத கிராஃபுக்கு பேர் தான் கட்டம் ஜாதகம். ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, இந்த கிரகங்கள்லாம் சுற்றுது இல்லையா, அதை வச்சு இந்த செகண்டில் இந்த இடத்துல ஒருத்த பிறந்தா அவனுடைய ஜாதகம் இப்படி தான் சொல்கிறாங்களா? புரிஞ்சுக்குங்க, ஜாதகம் என்பது என்னென்னா, இந்த ஆங்கிள் இதுவரைக்கும் யாரும் பேசினதே இல்லை, ஜாதகங்கிறது பிறந்த நாளிலிருந்து இறக்குற நாள் வரைக்கும் எந்தெந்த நாட்களில் நமது உடம்பில் பஞ்சபூதங்கள் எப்படியெல்லாம் மாறுங்கிற ஒரு கிராஃப். அதான் நட்சத்திரங்கிறாங்க, ராசிங்கிறாங்க, கிரகங்கிறாங்க. அதை இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, பஞ்சபூதங்களின் ஏற்ற இறக்கங்கள் யோசிச்சு பாருங்க, ரெண்டு ஒன்று தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த உலகத்தில் உள்ள எந்த குழந்தையாக இருந்தாலும் அமாவாசை அன்னைக்கு வீக்காக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு பிறந்த எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு வீக்காக தான் இருக்கும். ஏன்? அமாவாசை அன்னைக்கு பிறந்துருச்சு, அதில் சந்திரனே இல்லை. திடீர்னு சந்திரன் முழுசாக வந்தவுடனே இந்த உடம்பு தாங்காது, அன்னைக்கு பயமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், கோபமாக இருக்கும். இதை முதல்லயே கண்டுபிடிச்சு இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு பேர் தாங்க ஜாதகம்.
அது கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தா பஞ்சபூதங்களின் ஏற்ற இறக்கம் அதுதான். இப்போ அமாவாசை பௌர்ணமிக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதா? அப்போ அது மட்டும் ஏன் வருது? அப்போ உடம்புல நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதா இல்லையா? கடல் அலையே பொங்கி வருதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி உடம்புக்குள் இருக்கிற மாற்றங்கள் ஏன் வராது? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், யாராவது பிறந்த டைம் இடம் அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், அதை வச்சு உங்கள் ஜாதகத்தை முதல்லயே போட்டுடலாம். இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், ஜாதகம் என்பது என்னென்னா இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மழை வரும் அப்படின்னு முடிவு பண்ணுறது ஜாதகம், சரிங்களா? பரிகாரம் அப்படின்னு என்னென்னா மழை கண்டிப்பாக வரும், கொடை பிடிச்சிட்டு போனால் பரிகாரம், அவ்வளோதான். ஏங்க, இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு இருட்டாயிரும்னு தெரியுமா தெரியாதா? இதை யாராவது மாற்ற முடியுமா? அதே மாதிரி ஜாதகத்தை யாரும் மாற்ற முடியாது, ஆனால் நம்ம லைட்டு போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? பரிகாரம் ரொம்ப சிம்பிள், உலகம் இப்படி தான் இயங்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஜாதகங்க. நம்மளுடைய ஜாதகம் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம மாற்றிக்கணும். பரிகாரம், பரிகாரம் எப்படி பண்ணலாம்? நிறைய பரிகாரம் இருக்குது, நல்லா கேட்டுக்குங்க. இப்போ ஒரு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஆங்கிளில் சொல்கிறேன், இது புரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையை மாறிடும். இப்போ நான் 10 நிமிஷம் தான் பேசுவேன், பட்டு ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. பரிகாரங்கிறது சில கோயிலுக்கு போகணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கோயிலுக்கு போக சொல்ல, சயின்ஸ் சொல்கிறேன் என்ன இருக்குன்னு. உங்களுக்கு கோயில் போட சொல்ல, கடைசியாக மாற்றிடுவேன் பாருங்கள். அப்போது கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் இந்த 6 மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் வீக்காக இருக்குதோ, அந்தந்த கிரகங்கள் எந்த கோயிலில் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பரிகாரம். ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க, எல்லா கோயிலுக்கும் ஜாதகம் இருக்குது. இது வரைக்கும் கோயிலுக்கு ஜாதகம் இருக்குதுன்னு அந்த குருக்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு கோயில் ஜாதகம் இல்லாத கோயில் உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் முதல்ல ஜாதகம் ரெடி பண்ணுவாங்க, இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி கோயில் கட்டி எந்த இடத்துல கட்டினா இந்த ஜாதகம் செல்லுபடியாகும்னு முதல்ல ஜாதகத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் கோயில் கட்டுவாங்க. நல்லா கேட்டுக்குங்க, கோயில் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஜாதகத்தில் எதெல்லாம் வீக்காக இருக்கோ, எந்த கோயிலில் அந்த ஜாதகத்தில் இருக்க அந்தந்த கிரகங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அங்கே போயிட்டு வந்தால் தான் பரிகாரம். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ அதே கிரக வீக்காக இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் வீக்காயிருவீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, கணக்கு போட்டு இந்தந்த கோயிலுக்கு போகணும் இந்தந்த கோயிலுக்கு போகக்கூடாது லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. புரிஞ்சுக்குங்க, கோயிலுக்கு போகிறதுன்னா சும்மா ரோட்டில் போகும்போது இப்படின்னு பண்ணிட்டு போகிறதில்ல, அங்கே போய் 4 நாள் தங்கணும். இப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூத சக்தி வருதுன்னு கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் அது இருக்கிற சாமி சிலையெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த பஞ்சபூதம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுருக்கிறாங்க. இது முதல் பரிகாரம், சரிங்களா? இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம், இது ஒன்று. ரெண்டாவது கலர் பரிகாரம், ஒன்றும் இல்லை, இந்த கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா உங்களுக்கு பரிகாரங்க. இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது, நல்லா கேட்டுக்குங்க. கலர் ட்ரெஸ்ஸு மாற்றி போட்டால் பரிகாரங்க, இது கலர் தெரப்பி. இன்னொன்று மியூசிக் தெரப்பி இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த மாதிரி மியூசிக்கை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா பாடினீங்கன்னா ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு பஞ்சபூத சம்மந்தம் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா உங்களுக்கு எந்த ராகம் பிடிக்குதோ அந்த அந்த பஞ்சபூதம் உடம்புல வீக்குன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு சில பாட்டு பிடிக்குமா, சில பேர்த்துக்கு சில பாட்டு பிடிக்காதா? குறிப்பிட்ட ராகம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த பஞ்சபூதம் வீக்குன்னு அர்த்தம். அதை கேட்டு கேட்டு ஒரு நாள் போர் அடிக்குதா? ஏன் பாட்டு போர் அடிக்குது? அந்த பஞ்சபூதம் உங்கள் உடம்புக்குள்ளே போன உடனே உங்களுக்கு போர் அடிக்கும், இப்போ வேறு பாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இது ரிசர்ச், இது மியூசிக் தெரப்பி. அடுத்தது ஜெம்மாலஜி, கல் இருக்கு இல்லையா, ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஒரு 6 மாதத்தில் இந்த பஞ்சபூதம் வீக்காக இருக்கும் அப்போ இந்த கல்லாக மாட்டினீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறாங்களா? இப்படி கல்களை மாற்றி நமது பஞ்சபூதத்தை மாற்றிக்கலாங்க. இப்படி நல்லா கேளுங்க, இப்படி நிறையா பரிகாரங்கள் இருக்குது. நான் எல்லா பரிகாரத்தையும் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா, சரியான கோயிலுக்கு போகிறதுக்கு ரூட்டு மேப் போட்டு கொடுக்குறக்கு ஆள் இல்லை, கல் சரியான கல் கொடுக்குறக்கு ஆள் இல்லை, அதுவும் இலவசமாக சர்வீஸ் பண்ணுற ஐடியா யாரும் இல்லை, எல்லாம் லட்சக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. கலர் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, பாட்டு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, மந்திரங்கள் இருக்குங்க
இந்த நோய்க்கு கண்ணு தெரியலையா? இந்த பதிகத்தை வாசிச்சு 108 முறை டெய்லி வாச்சா கண்ணு தெரியும். போன் டென்சிட்டி கம்மியா இருக்கா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, திரும்ப திரும்ப சொன்னா போன் டென்சி அதிகமாகுங்க. இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் பாட்டு இருக்குது. அந்த பாட்டுன்னா இவங்க என்ன பண்றாங்க, பாட்டை படிச்சு பாட்டு அர்த்தம் தேடுறாங்க. ஹலோ, பாட்டு படிச்சு பார்த்து அர்த்தம் தேடக்கூடாது. அந்த பாட்டை பாடும் போது நமது உடம்பில் ஏற்படும் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதிர்வு, பா மா கா ஷா, அந்த வார்த்தைக்கு அதிர்வு இருக்கு இல்லையா, அந்த அதிர்வை வச்சு பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு பாட்டை திரும்ப திரும்ப பாடும் பொழுது நமது உடம்பில் ஒரு நோய் குணமாகுதுங்க. இதுக்கு எனக்கு ஒரு குருநாதர் இருக்கிறாருங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு குருநாதர். அப்புறம் தான் புரிஞ்சுது, நான் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ஒரே குழம்பிட்டேன். ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. ஏன் தெரியுமா, ஜாதகத்தில் குரு பெயர்ச்சி வந்து எல்லாம் மாறினோடனே கல்லெல்லாம் மாற்றணும், கோயிலெல்லாம் மாற்றணும், ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும், பாட்டை மாற்றணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே கஷ்டமாக இருக்குது. இப்படி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒரே குழம்பி போய் கடைசியாக ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். அந்த பரிகாரம் சொல்கிறேன், கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தையே மாற்றிடலாம். உங்கள் ஜாதகத்தை கிட்ட கொடுக்க வேண்டாம், கொடுக்காமே ஜாதகத்தை மாற்றிடலாங்க. இங்கே இருக்கிற எல்லாத்துடைய ஜாதகத்தையும் மாற்றுறக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சுருக்கேன், சொல்லட்டுங்களா? மூணு நேரமும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது ஜாதகத்துக்கு பரிகாரம். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு, சொல்றது புரிஞ்சுதா? இன்னைக்கு உங்கள் உடம்பில் எந்த பஞ்சபூதங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த ராசி எந்த நட்சத்திரம் வீக்காக இருக்குதோ அந்த மூலிகை, அந்த உணவு, அந்த காய்கறி உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, நான் சும்மாவில் சொல்லிங்க, சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துருலிங்களா, அதுக்குள்ளே ஜாதகத்தையே மாத்திரக்கு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல் மூணு நேரமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசி எடுத்து நல்லா மென்று கூல் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு பஞ்சபோதம் ஒழுங்காயிருச்சா? மத்தியானம் வரைக்கும் ஒழுங்கா இருக்குமா? மத்தியானம் ஒழுங்கா சாப்பிட்டா நைட்டு வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். ஒரு நாளைக்கு மூணு முறை பரிகாரம், வாழ்நாள் முழுவதும் பரிகாரம். எங்க இதை விட சிம்பிளா சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க, புரியும். உணவை ஒழுங்காக சாப்பிட்டால் ஜாதகமே மாறுது. இருந்தாலும் ஜோசியம் ஜாதகம் சம்பந்தமாக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பவுமே ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சிக்காமல் வெளியே பேச மாட்டேன். இப்போ அறகுறையாக இருக்கிறேன், பாதிக்கு மேலே தாண்டிட்டேன். கூடி சீக்கிரம் எல்லாமே ரிசர்ச் முடிச்சுட்டு நீங்களே ஜாதகம் பார்க்குறது எப்படி, கட்டம் போடுறது எப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் நீங்களே கட்டம் போட்டு நீங்களே நவுத்தி வச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கங்க, இந்த உணவை நாக்குக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுல ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, நமது விதியே மாறுதுங்க, ஜாதகமே மாறுதுங்க. அதனால் இனிமேல் தயவு செய்து என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. இந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் நாளுக்கு முன்னால் என்ன பார்த்துருக்கீங்களா, பழைய ஃபோட்டோவெல்லாம் சவு சவு ஒரு ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுருப்பேன், பார்த்துருக்கீங்களா? ஜிப்பா கேவலமாக போட்டு சுற்றிட்டு இருப்பேன், ஜிப்பா தொலைதொலன்னு இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இதை ஏன் போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நாள் முன்னால் சிவப்பு கலரில் ட்ரெஸ்ஸு போட்டால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஏன்னு தெரியல, அப்போ எனக்குள்ள என்னமோ நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சிவப்பு போட்டால் பிடிக்கல, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டால் மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க, என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோ அது உங்களுக்கு நல்லது, ஆரோக்கியம். எந்த சாப்பாடு பிடிக்குதோ அது ஆரோக்கியம். எந்த பாட்டை கேட்குறீங்களோ எது பிடிக்குதோ ஆரோக்கியம். புரிஞ்சுக்கலாம், பிடிச்சது பிடிக்கலைங்கிறக்குள்ள எல்லாமே அடக்கம். நமக்கு தெரியுங்க, உள்ளுக்குள்ளே தெரியுங்க, எது பிடிச்சிருக்கோ வேணும், எது பிடிச்சிருக்கோ வேண்டாம். எதுக்கு ரொம்ப யோசிக்கணும், உங்களுக்கு ஒரு கார் கலர் பிடிக்கலையா, மாற்றிட்டு போங்க. இதுக்கு கலர் தெரப்பி கற்றுக்கணும், ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுக்கங்க, இன்னையிலிருந்து எது பிடிக்குதோ எது பிடிக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குங்க. ஹலோ, எல்லாத்தையும் மாற்ற முடியாது, சிலதெல்லாம் முடியாது, அது ஒன்று மட்டும் முடியாது, மற்ற எல்லாம் மாற்றிக்குங்க. உடனே வீட்டுக்கு போய் துரத்தி விட்டுறாதீங்க, பிடிக்கல மற்றதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா பிடிக்காத கூட வாழலாம், அவ்வளோதான். அது ஒன்று மட்டும் பிடிக்காம வச்சுக்கோங்க, மற்ற எல்லாம் பிடிச்சி மாற்றி முடிஞ்சு போச்சு. ஓகே, இது வரைக்கும் நாம் பார்த்தது என்னென்னா, புரிஞ்சுக்கங்க, ஜாதகத்தை எப்படி மாற்றுறது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜாதகத்தை எப்படி மாற்றுறது இந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்க்காம இதுக்கு முன்னால்
டேஸ்ட் தெரப்பின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு இது பார்த்தாதான் புரியுங்கிறத உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். இதோட ஜாதகம் ஜோசியம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஐந்து வகை உணவுகள். இன்னும் சாப்பாடு முடியல, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. பாருங்க சாப்பாடுக்கே எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உலகில் மொத்தம் 5 வகையான உணவு இருக்குது. லிஸ்ட்டு போடலாங்களா? 1, உயிருள்ள உணவு. 2, உயிர் ஊட்டப்பட்ட உணவு. 3, சமைத்த உணவு, சமைச்ச வெஜிடேரியன். 4, சமைச்ச நான் வெஜிடேரியன். 5, போதை பொருள், லாகிரி வஸ்து. இது 5 பற்றி பார்க்கலாம். உயிரில் உணவுனா என்ன? எந்த உணவை சமைக்காம இயற்கையாக சாப்பிடும் பொழுது டேஸ்டாக இருக்கோ இதெல்லாம் உயிருள்ள உணவு. என்னது? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்கொடி, கேரட்டு, வெள்ளரிக்காய், இதெல்லாம் பாருங்கள் சமைக்காமல் சாப்பிட்லாமா? சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்குதா? புரிஞ்சுக்கோங்க, இந்த உணவில் 100% பிராணன் இருக்கும், 100 மார்க். 100% சுவை இருக்கும், 100 மார்க். 100% சத்து பொருள் இருக்கும், 100 மார்க். அப்போ எவ்வளவு? 300 மார்க். முதல் ஐட்டம். இரண்டாவது, உயிரூட்டப்பட்ட உணவு அப்படின்னு என்ன? முளைகட்டிய தானியங்கள். யோசிச்சு பாருங்க, முளைகட்டிய தானியங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அதை சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப ரசிச்சு ருச்சி டேஸ்டாக சாப்பிட்றீங்க? டேஸ்ட் இல்லை, இல்லை ஏதோ நல்லதுன்னு சொல்லி சாப்பிட்றோம். புரிஞ்சுக்குங்க, முளைகட்டிய தானியங்கள் டேஸ்ட் கம்மியாக இருக்குதா? 50 மார்க். ஆனால் பிராணன் 100 இருக்கும், 100 மார்க். சத்து பொருள் 100 இருக்கும், 100 மார்க். அப்போ எவ்வளவு? 250 மார்க். இரண்டாவது கேட்டகரி. மூணாவது வகை உணவு, சமைச்ச வெஜிடேரியன். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, சமைச்ச வெஜிடேரியன் உணவுகள், சைவ உணவுகள்லாம். இதெல்லாம் ஏன் மூணாவது பாயிண்ட்னா, எப்போ ஒரு பொருளை சமைக்கிறோமோ பாதி சத்து போயிடும், 50 மார்க். பாதி சுவை போயிடும், 50 மார்க். பாதி பிராணன் போயிடும், 50 மார்க். அப்போ எவ்வளவு? 150 மார்க். மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி, சமைச்ச நான் வெஜிடேரியன். எப்போ நான் வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா பிராணன் இருக்காது. வெஜிடேரியனில் பிராணன் இருக்கும், நான்வெஜ்ஜில் பிராணன் இருக்காது. ஆனால் சத்து பொருள் இருக்கும், சுவை இருக்காது. அதனால் அதுக்கு 100 மார்க். அடுத்தது, உயிருள்ள, உயிரூட்டப்பட்ட, சைவம், சமைச்ச சைவம், சமைச்ச அசைவம். ஐந்தாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, லாகிரி வஸ்து, போதை பொருள். இதை பயன்படுத்தவே கூடாது. அது என்ன தெரியுமா? டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், சாராயம், பிராந்தி, விஸ்கி, ரம்மு, பீடி, சிகரெட்டு, இது எல்லாமே பாருங்கள். டீ காஃபி கொண்டு எங்கே வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஏன்னு கேட்டால், டீ காஃபி என்பது உணவு இல்லைங்க, போதைப் பொருள். இங்கே பாருங்கள், போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லட்டுங்களா? ஒரு ரூமில் உங்களை அடைச்சி வச்சுட்டு 3 நேரமும் சிக்கன் மட்டும் கொடுக்குறேன், சிக்கன் 65, சாப்பிட்டுட்டு உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க. அப்போ சிக்கன் 65 உணவு. ஒரு ரூமில் அடைச்சி வச்சு 3 நேரமும் உருளைக்கிழங்கு கொடுக்குறேன், உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா? 3 நேரமும் பால் கொடுக்குறேன், உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா? 3 நேரமும் பீடி கொடுக்குறேன், இருக்க முடியுமா? 3 நேரமும் பிராந்தி கொடுக்குறேன், இருக்க முடியுமா? புரிஞ்சுக்கங்க, போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா, எதை ஒன்றை திரும்ப 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 சாப்பிட்டு வேற எதையுமே சாப்பிடாமல் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியுமோ அதெல்லாம் உணவு. ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டு அதவே சாப்பிட்டு உயிரோடு வாழ முடியாதோ இதெல்லாம் போதைப் பொருள். இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போதைப் பொருளுக்கு உணவுக்கு என்ன வித்தியாசம்னா, உணவு உள்ளே போய் சக்தி கொடுக்கும், போதைப் பொருள் என்ன பண்ணும், உள்ளே போய் ஏற்கனவே இருக்கிற சேவ்டு எனர்ஜி, சேர்த்து வைக்கப்பட்ட சக்தி எடுத்து செலவு பண்ணிடும். நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் நஷ்டத்தோடு உட்காந்துருக்கீங்க,
பண கஷ்டம், நான் வந்து 10,000 ரூபா கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன், இது நல்லது தானே? நான் வந்து 1,00,000 ரூபா கொடுத்துட்டு உங்கள் வீட்டை எழுதி வாங்கிட்டு போயிட்டுன்னு நஷ்டம் தானே? அப்போ சாராயம் குடிக்கும் போது தெம்பா இருக்கு இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன், சாராயம் குடிச்சிட்டு சைட் டிஷ் அடிக்காமல் சாராயம் மட்டுமே குடிச்சிக்கிட்டே இருங்க, உயிர் இருக்குமா? அப்போ தெம்பு எங்கேருந்து வருது? சாராயம் என்ன பண்ணுது, உடம்புக்குள்ளே போய் கிட்னி லிவர் மசில் பிரெயினில் இருக்கிற சேர்த்து வைக்கப்பட்ட சக்தியை தான் செலவு பண்ணுது. அப்போ நல்லா இருக்குது, காலையில் அப்படியே ஹேங் ஓவர் ஆயிடுதா? காலை எழுந்திரிச்சு கட்டிங் போடலாமான்னு தோணுதா தோணலையா? ஏன் தோணுது? ஏன் தெம்பாக இருக்க வேண்டியதானே? புரிஞ்சுக்கங்க, போதைப்பொருள் என்பது உடம்பில் உள்ள சக்தியை செலவு பண்ணுது, உணவு என்பது சக்தியை கொடுக்குது. அதனால் இப்போ நீங்கள் யோசிங்க, எதை சாப்பிட்லாம் எதை வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன், இப்போ லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டேனா இல்லையா? நீங்களே யோசிங்க, உயிருள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைச்ச சைவம், சமைச்ச அசைவம், லாகிரி வஸ்து. இப்போ யோசிங்க, இப்போ நான் சொல்லணுமா எதை சாப்பிடாதீங்க சாப்பிடுங்கன்னு? நீங்களே யோசனை பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எங்க இருக்கீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரக்கு முயற்சி பண்ணுங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லியாச்சு, நீங்க முடிவெடுங்க. அதனால எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறங்க. இங்க பாருங்க, இங்க வந்து ஏன் தெரியுமா காலையில வந்து சமைக்காத உணவு கொடுக்குறோம்? பழங்கள் காய்கறிகள் காலையில் வந்து இயற்கை உணவுங்க, சமைக்காத உணவு. மத்தியானம் சாப்பாடு குழம்பு ரசம் வடை அப்பளம் அப்படி சமைச்ச உணவு தரமா? நைட் என்ன? கஞ்சி. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது இயற்கை உணவு எடுத்தாத்தான் உடம்பில் பிராணசக்தி அதிகமாகும். நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா ஆரோக்கியம் இல்லை? யாருமே பிராணன் உள்ள இயற்கை உணவுகளை சேர்த்துக்கிறதே இல்லைங்க. ஒருவேளை நான் மீட்டிங் போட்டு இங்கே பாருங்க எல்லாரும் 3 நேரமும் இயற்கை உணவே சாப்பிடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? 5 நாள் உட்காந்து இயற்கை உணவு இயற்கை உணவு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நினச்சேன்னா பிரெயின் வாஷ் பண்ணி அமுச்சிருவேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அதே மாதிரி சுற்றுவீங்க, இயற்கை உணவு இயற்கை உணவுன்னு. 1 மாதம் சாப்பிடுவீங்க, 1 மாதம் கழிச்சு பக்கத்தில் யாராவது இட்லி சாம்பார் சாப்பிட்ருந்தா ஒன்று கூட அப்படின்னு கேட்டுருவீங்க, முடிச்சு போச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, 3 நேரமும் இயற்கை உணவு சாப்பிட்றது இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், காலையில் இயற்கை உணவு. இப்போ பிராணன் உள்ள போயிருச்சா, இயற்கை உணவு சாப்பிட்டாச்சா? மதியம் என்ன தெரியுமா? ஆசிரியர் சாப்பிடுங்க, மதியம் சமைச்ச உணவு, சாப்பாடு குழம்பு ரசம் சப்பாட்டு புரோட்டா சப்பாத்தி என்ன வேணால் சாப்பிடுங்க. மத்தியானம் வெயில் ஓவராக இருக்குமா? என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகும் சரிங்களா? மத்தியானம் இனிமேல் சமைச்ச உணவு என்ன வேணால் சாப்பிடுங்க ஆசிரியரை. நைட்டு ஏன் தெரியுமா கஞ்சி? நல்லா கேட்டுக்குங்க, காய்ச்சல் வந்தால் கஞ்சி குடிக்கிறோம். ஏன்? கஞ்சி தான் சீக்கிரமாக ஜீர்ணமாயிட்டு உடம்பை க்ளீன் பண்ணுற வேலையை செய்யும். நைட்டு ஏன் தெரியுமா கஞ்சி? உணவு முறையில் ஒரு பழமொழி இருக்குது, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணுங்கிறதா பழமொழி. இப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் இப்போ என்னாச்சு, காலையில் பிச்சைக்கார மாதிரி 1 தோசை சாப்பிட்டு ஓடி போயிடுறது, மத்தியானம் மந்திரி மாதிரி சுமாராக சாப்பிட்றது, நைட்டு 12 மணிக்கு வந்து ராஜா மாதிரி வெளுத்து கட்டுறது, உல்டாவாக மாறி போச்சு. நைட்டு யார் ஹெவியாக சாப்பிட்றீங்களோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? நைட்டு சீர்ணம் ஆகாதுங்க, நைட்டு தூங்கணும், மனசை சுத்தம் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, கிளீனிங் வேலை இருக்குது, அப்போ சாப்பிட்ருந்தா ஜீர்ணமாகுமா? அதனால தான் காலையில் இயற்கை உணவு, மத்தியானம் சமைச்ச உணவு, நைட்டு கஞ்சி. கஞ்சிக்கு கசப்பா கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கினோம்னா நைட்டு சீக்கிரமாக ஜீர்ணமாயிருமா, ஒரு 10-5 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் உடம்பு கிளீனிங் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருமா, நைட்டு கிளீனிங் வேலையை பண்ணால் பகலில் சுத்தமாக இருக்குமா? புரிஞ்சுக்குங்க, நீங்கள் 3 நேரம் பாருங்கள், இங்கே சாப்பிட்ற சிலபஸை வீட்டில் 3 நேரம் சாப்பிட வேண்டாம், இது ஒரு சிலபஸ். வீட்டில் போய் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன், நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்குங்க. எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ எல்லா நாளும் காலையில் இயற்கை உணவு சாப்பிட வேண்டாம். வாரத்தில் 2-3 நாளாவது காலையில் இயற்கை உணவு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நைட்டு டெய்லி கஞ்சி குடிங்கன்னு சொல்ல, எப்பப்பெல்லாம் கஞ்சி குடிக்கிறீங்களோ அன்னைக்கு நைட்டு உடம்பு சுத்தம் பண்ணுற வேலையை பண்ணும். ஸோ இது ஆரோக்கியத்துக்கான ஒரு வழிமுறை, இங்கே ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கிறோம், வீட்டில் போய் அடாப்ட் பண்ணுங்க. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இனிமேல் சாப்பிடும் பொழுது
ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இயற்கை உணவு எடுங்க. வாரத்தில் ரெண்டு முறையாவது ரெண்டு மூணு முறையாவது எடுங்க. வாரத்தில் ரெண்டு மூணு முறையாவது நைட்டு கஞ்சி சாப்பிட்டு படுங்க. யாருக்காவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம், மூணு அதாவது நைட்டு மட்டும் கஞ்சி சாப்பிட்டுட்டு படுத்து பாருங்கள், எப்பேற்பட்ட வியாதி குணமாயிரும். இதில் சிம்பிள் டெக்னிக். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், ஐந்து வகையான உணவுகளை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வச்சுருக்குறோம். அதனால் காலையில் இயற்கை உணவு, மத்தியானம் சமைச்ச சாப்பாடு ஆசதியாக சாப்பிட்றதுக்கு அறுசுவை உணவு, நைட்டு கஞ்சி, இதை வீட்லேயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமது ஆரோக்கியம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் ஐந்து வகையான உணவு. தண்ணீரை குடிக்கும் தண்ணீரை எப்படி குடித்தா நல்லபடியாக ஜீரணம் பண்ணுறதுன்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க 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 குடிங்கன்னு டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் கத்துறாங்களா? இந்த கூட்டத்தில் எத்தனை பேருங்க தண்ணியை கொதிக்க வச்சு குடிப்பீங்க? யாரெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்னது தண்ணியை கொதிக்க வச்சு குடித்தா நல்லா இருப்பீங்கன்னு ஊரெல்லாம் சொல்கிறாங்க, தம்பி நீ என்ன அப்படி மாற்றி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், தண்ணியில் பாக்டீரியா வைரஸு குப்பை கூளம் சாக்கடை தண்ணி கலந்துருக்குங்கிற அது ஒரு காரணம் தானே. நான் கேட்குறேன், தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் அதில் கிருமிகள் இருக்குன்னு பயம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மூக்கு வழியாக காற்று உள்ளே போகுது இல்லையா? எல்லோரும் யோசிங்க, மூக்கு வழியாக காற்று உள்ளே போய் வெளியே வருதா? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சுவாசிக்கிறோம், 8 லிட்டர். ஒரு நாளைக்கு எவ்வளோ, 12,000 லிட்டர். நல்லா யோசிங்க, ஒரு நாளைக்கு 12,000 லிட்டர் காற்று உள்ளே போய் வெளியே வருதா? காற்றை குடிக்கிறோமா? இப்போ கேட்குறேன், இந்த ரூமில் காற்று இருக்கு இல்லையா, இந்த காற்றுல குப்பை கூளம் பாக்டீரியா வைரஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறோமா? 4 லிட்டர் தண்ணியில் நோய்க்கிருமி இருக்கும்னு பயந்து கொதிக்க வைக்கிறீங்களே, 12,000 லிட்டர் காற்றுல நோய்க்கிருமி இருக்குதே, இது பார்த்து ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே சொன்னேன், நமது உடம்பில் கிருமிகள் எப்பொழுதும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்குன்னு சொன்னா. அப்போ புரிஞ்சுக்குங்க, நோய்க்கிருமி உள்ளே போகும்போது நமது உடம்பில் இம்யூன் சிஸ்டம் இருக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி, அது என்ன பண்ணுது, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி வேலை செய்யுதுன்னு பார்த்தோமா இல்லையா? தடுப்பூசிங்கிற பேரில் நோய்க்கிருமி எடுத்து உள்ளே விடுவாங்களாமா, அது தடுப்பூசியாக வேலை செய்யுமாமா? தண்ணி வழியாக நோய்க்கிருமி போனால் மட்டும் நோய் வந்துடும் சொல்கிறாங்களே, இதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அதில் பிராணன் இருக்கு, இங்கே பாருங்க, அதில் உயிர் இருக்கு. தண்ணியை கொதிக்க வச்சா பிராணன் போயிடும், உயிர் போயிடும், அதில் ஏகப்பட்ட ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ், ஈத்தேன் மீத்தேன் சொல்கிறாங்க இல்லையா, இப்படி வாயுக்கள் இருக்குங்க. இங்கே பாருங்க, ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்கிறாங்க இல்லையா, பழங்கள் காய்கறி வாங்கும் பொழுது ஆர்கானிக் 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 விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா, சாதாரண தண்ணி ஆர்கானிக், கொதிக்க வச்சா ஆர்கானிக் கிடையாது. சயின்டிஃபிக்காக கேட்குறேன், 100 டிகிரிக்கு ஒரு பொருளை கொதிக்க வச்சா அதில் ஆர்கானிக் இருக்குமா இருக்காதா? இருக்காது. அப்புறம் எப்படி ஆர்கானிக் தண்ணி சொல்லுவீங்க? ஆர்கானிக் தண்ணியை கெடுத்துட்டு அது என்ன நல்ல தண்ணி? புரிஞ்சுக்குங்க, தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள 4 கிருமி சாகுதுங்கிறக்காக 4 லட்சம் நல்ல விஷயத்தையும் சாகடிக்கிறோம். இது எப்படி தெரியுமா இருக்குது, எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையா இருக்குது. ஸோ புரிஞ்சுக்குங்க, தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. நம்பிக்கை இல்லையா, ஒன்று பண்ணுங்க, உங்கள் வீட்டு மீன் தொட்டி இருக்கு இல்லையா, அதில் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி உள்ளே ஊற்றிடுங்க. 24 மணி நேரத்தில் எல்லா மீனும் செத்து போயிடும். ஏன், அப்போது அந்த மீன் வாழ்கிறதுக்கு அந்த தண்ணியில் பிராணம் இல்லை, அப்போ ஒரு குட்டி மீனே வாழ முடியலையே, நம்ம இப்படிங்க வாழ்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. உடனே பல பேர் கேட்பீங்க, கவர்மெண்ட் பிரச்சாரம் பண்ணுது, ஸ்கூலில் புக்கில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஹலோ எஜுகேஷனே தப்பு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இந்த 5 நாள் சொல்லி கொடுக்குற எந்த ஒரு குட்டி விஷயமும் இப்போ இருக்கிற எஜுகேஷனில் கிடையாது.
அப்புறம் என்ன படிக்கிறாங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன ஜென்ரல் நாலேஜ்? குழந்தைக்கு படிக்குது இல்லையா, காரி துப்புற மாதிரி இருக்குங்க. எல்லா டிவிலையும் குஷ் ப்ரோகிராம் நடக்குது, கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதை கேளுங்க. எனக்கு கடுப்பாக இருக்குது. ஏன் தெரியுமா? குழந்தைகளை உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி பதிலாமா, ஜென்ரல் நாலேஜ். அமெரிக்காவுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிது, இந்த கொடி எந்த நாட்டுக்கு சேர்ந்தது, இரண்டாம் பாணிப்பட்டு போகிற எப்போ நடந்தது, ஹலோ இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? குழந்தைக்கு சாப்பிட தெரியல, தண்ணி குடிக்க தெரில, மூச்சு காற்று இழுக்க தெரில, தூங்க தெரில, உழைக்க தெரில, மனசு எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, எல்லோரும் பிஹெச்டி வாங்கிட்டாங்க. புரியல, எஜுகேஷனே தப்பு, நாமெல்லாம் மாற்றணும். புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஒன்று சொல்லுதுங்கிறக்காக அது நல்லது கிடையாது. இந்த மருந்து மாத்திரை கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்த எஜுகேஷனையும் மாற்றி வச்சுருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பாட புத்தகத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு குடின்னு ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல சத்தே இருக்காது, அப்போ மருந்து மாத்திரை தான் சாப்பிடுவீங்க, அதுதான் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, கொதிக்க வைக்காத தண்ணி இருக்கு இல்லையா, சாதாரண தண்ணி, அதில் பிராணன் இருக்கு. நான் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன்ல, கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணி குடிங்க, பேச முடியலைங்க, நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன், சாதா தண்ணி குடித்தா பேசிக்கிட்டே இருக்கிற பிராணன் இருக்கு, குடிச்சு பாருங்க அப்புறம் தெரியும். ஆனால் தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது, ஆனால் சூடு பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறீங்க, ஊட்டி லண்டனில் வாழ்கிறீங்க, குழு குழு இருக்குது, நீங்கள் கேட்கலாம் எப்படி சாதா தண்ணி குடிக்கிறதுன்னு. இங்கே பாருங்க, தண்ணியை கொதிக்க தான் வைக்கக்கூடாது, லேசாக சூடு பண்ணிக்கலாம். எவ்வளவு சூடு அதிகம் பண்ணுறீங்களோ அவ்வளவு சத்து கம்மியாக போயிடும். அதனால் குடிக்கிற சூடு வந்துச்சுன்னா எடுத்து குடிச்சிருங்க, கொதிக்க வைக்காதீங்க. ஒருவேளை கொதிக்க வச்சு தான் குடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன், மண் பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிங்க, அதில் பிராணன் குறைவது இல்லை. அந்த காலத்தில் வள்ளலார் சொன்னார் தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்கன்னு. சில பேர் கேட்குறாங்க, நீ தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கூடாதுன்னு சொல்கிற, வள்ளலார் குடிங்கன்னு சொன்னார், எது உண்மைன்னு ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்தேன், கடைசியில் உண்மை புரிஞ்சிருச்சு. வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் மண் சட்டியில் தான் கொதிக்க வச்சுருக்காங்க, இப்போ எவர் சிலர் வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கிட்டு இருக்கிற பாத்திரத்தில் கொதிச்சு வச்சா தான் ஆவியாயிருது பிராணன். மண் பானையில் கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கும் பொழுது அதில் சத்து கிடைக்குது. உங்களுக்கு ஒருவேளை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும்னா நீங்கள் மண் பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு கொதிக்க வைக்கிறீங்க, சாதாரண தண்ணி குடிங்க, நல்லது. ரெண்டாவது, தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாமா? இந்த வாட்டர் ஃபில்டர்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, அது பண்ணக்கூடாது. அந்த வாட்டர் ஃபில்டர் என்ன தெரியுமா பண்ணுது, சாதாரண தண்ணியில் கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டியாக மஞ்சளாக பச்சையாக ப்ரௌனாக நிறையா தாது பொருள் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுது, தண்ணியில் உள்ள எல்லா தாது பொருட்களையும் உறிஞ்சிருதுங்க. ஏங்க தண்ணி பார்க்குறீங்கல்ல, அதில் ஒன்றுமே தெரியலையில்ல, கிளியராக இருக்கு இல்லையா, அதை வெள்ளை கலரில் ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கி வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றுங்க, ஒரு 3 மாதம் கழித்து அந்த ஃபில்டர் பாருங்கள், ப்ரௌனாக மாறிடுதா, எடுத்து உதறனா தூசு மாதிரி வருதா. நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல வேலை இந்த தூசெல்லாம் உடம்புக்குள்ளே போகலை, நம்ம காப்பாற்றிட்டோன்னு. ஹலோ, அந்த தாது பொருட்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போகலையா உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லுவேன். புரிஞ்சுக்கங்க, வாட்டர் ஃபில்டர் உரியதில்ல, அது எல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய தாது பொருட்கள். அதையே கஷ்டப்பட்டு உரியறீங்க, உங்கள் வீட்டில் எவ்வளவு காஸ்ட்லியாக வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கீங்களோ அவ்வளவு ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கும். வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது, நம்பிக்கை இல்லையா? ஒரு உதாரணம் சொல்கிறேன், டாக்டர்கள் ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, கால்சியம் டேப்லெட், அயர்ன் டேப்லெட் கொடுக்குறாங்க இல்லையா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் யாருமே ஃபில்டர் பண்ண மாட்டீங்க, அயர்ன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட்டை நல்லா உடச்சி பொடி பண்ணி தண்ணியில் கலந்து நான் வாட்டர் ஃபில்டரில் ஊற்றி அப்புறம் குடிச்சுக்கிறேன் சார், மாத்திரையில் ஒருவேளை கெட்ட பொருள் இருந்தால் ஃபில்டர் உறிஞ்சிருமில்லான்னு சொல்லி அந்த மாதிரி குடிங்களே பார்க்கலாம். ஏங்க யோசிச்சு பாருங்கள், காமெடியாக இருக்குமா, எல்லா மாத்திரையும் அந்த ஃபில்டரில் ஒட்டிக்குமா, அப்போ மாத்திரையெல்லாம் கெட்டதா, புரியல
சிம்பிளாக சொல்லுங்க, வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் உள்ள கெட்ட பொருளையும் உரியுது, நல்ல பொருளையும் உரியுது. ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண தண்ணி வெளியே கொடுக்குதுங்க. அதனால் வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தாதீங்க. அடுத்தது பாட்டில் வாட்டர், கடையில் விற்கிது இல்லையா மினரல் வாட்டர், அது சாப்பிட்லாமான்னு கேட்டால் அதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா? இது வீட்டில் ஃபில்டர் பண்ணுறீங்க, அவங்க கம்பெனியில் ஃபில்டர் பண்ணுறாங்க. எல்லா வாட்டர் ஃபில்டர் கம்பெனிலையும் ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆன்டி ஸ்கேல் டோசிங் மிஷின்னு பேர். அந்த மிஷின் என்ன தெரியுமா பண்ணும்? தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளையும் உறிஞ்சு சாதாரண தண்ணியாக மாற்றிடும், அதில் எந்த சத்தும் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐஎஸ்ஐ இருக்கு இல்லையா இந்தியன் ஸ்டாண்டர்ட், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க, இந்த தண்ணியில் இவ்வளவு கால்சியம் அயன் சோடியம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறாங்களாமா, 100 லிட்டர் தண்ணியில் 1 சொட்டு லிக்விடு கலந்தால் அது கால்சியம் அயன் சோடியம் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டுது. இப்போ தண்ணியில் ஐஎஸ்ஐ சொல்கிற மாதிரி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் தண்ணியில் உள்ள எல்லா மினரலையும் எடுத்துட்டு அந்த 1 சொட்டு சூத்துறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கா. அதனால் எல்லா மினரல் வாட்டர் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை தயார் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. இங்கே பாருங்கள், தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது, வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது, மினரல் வாட்டர் வாங்கக்கூடாது. இதில் ரொம்ப மோசமானது என்னென்னா, கொதிக்க வைக்கிறது தான் ரொம்ப மோசமானது. நீங்கள் ஃபில்டர் வேணால் பண்ணிக்கோங்க, வாட்டர் பாட்டில் குடிச்சிக்கோங்க, பரவாயில்லேன்னு சொல்லுவேன், ஆனால் கொதிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன் தெரியுமா? வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியில் பிராணன் இருக்குது, ஃபில்டர் பண்ண தண்ணியில் பிராணன் இருக்குது, ஆனால் கொதிக்க வச்ச தண்ணியில் ஒன்றுமே இல்லை, இருக்கிறதுலையே ரொம்ப மோசமானது. கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணி தான். இப்போ சொல்லுங்கள், சில வீட்டில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு அதை வாட்டர் ஃபில்டரில் ஊற்றி அப்புறம் குடிப்பீங்களே, நல்லா இருப்பீங்க நீங்களா? தண்ணிக்கு அவ்வளோ வேக்கான. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதேன்னு சொன்னாங்களா இல்லையா? எப்பேற்பட்ட பழமொழி கேட்டு பாருங்க, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதேன்னாங்க. எப்போ அந்த தண்ணியை குற்றம் சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அது இது ஆரோ ஹீரோ ஏகப்பட்ட பேர் வச்சு குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி தாங்க இப்போ கெடுதல். அதுலேயும் குறிப்பாக பியூரிட் அப்படிங்கிற வாட்டர் ஃபில்டரை வாங்கவே கூடாது. உலகில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனியின் முதலாளியும் பியூரிட் முதலாளியும் 2 ஒருத்தந்தான். அவன் என்ன பண்ணுறான், கம்மி விலைக்கு வாட்டர் ஃபில்டர் ஏன் தெரியுமா கொடுக்குறான், பியூரிட்டில் தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி உடம்புக்கு ஆபத்தை மட்டும்தான் உண்டு பண்ணும். அங்கே உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா விற்கிற மருந்து மாத்திரை வச்சுருக்கானா, அது மூலிமா நோய் உற்பத்தி பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, பாட்டில் வாட்டர் சாப்பிடக்கூடாது. உடனே கேட்பீங்க, அப்போ என்ன தான் தம்பி சாப்பிட்றதுன்னு. சிம்பிளாக சொல்லிட்டா, கவர்மெண்ட் கொடுக்குற டேப் வாட்டர் குழா தண்ணியை குடிங்க, அதுதான் உலகமாக மருந்து. ஆனால் குடிக்க மாட்டீங்க, சொல்லும் போதே என்னது குழா தண்ணியா போதும்பி அதை யார் குடிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா மனசுக்குள்ள? அதை குடிக்க வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துக்குவாங்க, பிராந்தி விஸ்கி வாங்கி வச்சுக்க வேண்டியது. இந்த பையனை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வேணுமா? ஒரு பையன் இருப்பான், ஏ தம்பி வாப்பா தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் மட்டும் டேப் வாட்டர் கொண்டு வந்து கொடுக்கட்டுமே, ராஸ்கல் படா, என்ன தண்ணி கொண்டு வர, டேப் வாட்டர் பா, போய் மினரல் வாட்டர் வாங்கிட்டு வா. யோ, நீ அடிக்கிறது கருமாந்திர சாராய விஸ்கி பாந்தி, இதை குடிப்பியாமா, டேப் வாட்டர் குடிக்க மாட்டேன். கேட்குறக்கு ஆள் இல்லை, யோசிச்சு பாருங்க, பிராந்தி விஸ்கி ரம்மெல்லாம் குடிப்பாங்களாமா, டேப் வாட்டர் குடிச்சா வாங்கி வந்துடுமாமா, யார்கிட்ட கதை விடுறீங்க? இங்கே பாருங்க, சாராயம் குடிக்கிற யாரும் தண்ணி பற்றி பேசவே கூடாது, சாக்கடை தண்ணி குடித்தா மரியாதை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். குடிக்கிறது சாராயம், தண்ணீரை மட்டும் வேக்காம் புரிஞ்சுக்கங்க. உலகத்தில் டேப் வாட்டர் தான் அற்புதமான மருந்துங்க. டேப் வாட்டரில் தான் ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருக்குது. இங்கே பாருங்க, பிஹெச் வேல்யூ பற்றி சொல்கிறேன், ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4. 7.4 விட பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிற தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது, 7.4 விட கம்மியாக குடித்தா கெட்டது, சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் அளவு சொல்கிறேன், கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணி குழா தண்ணியில் பிஹெச் வேல்யூ சுமாராக
ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் இருக்குங்க. செக் பண்ணி பாருங்க, எட்டு இருக்கும். மினரல் வாட்டர் இருக்கு இல்லையா, மினரல் வாட்டர் அது எவ்வளோக்கு தெரியுமா, அஞ்சுலேருந்து அஞ்சரை இருக்கும். முதல்ல ஆறு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வராங்க, இப்போல்லாம் அஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, கோகோ கோலா, ஃபேண்டா, இப்படி நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, பேக்கடு ஃப்ரூட் ஜூஸ் எழுதி வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ். எங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸை பாத்திரத்தில் வச்சாவே நாலு மணி நேரத்தில் கெட்டு போகுதா இல்லையா, எப்படி அடைச்சி கொடுக்க முடியும், அது ஃப்ரெஷ் கிடையாது. புரிஞ்சுக்கங்க, இப்படி கடையில் விற்கிற பேக்கடு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே என்னைக்காவது யாராவது பிஹெச் வேல்யூ செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா, அது எவ்வளவு தெரியுமா, 2.8 விஷம் ஆசிட். அதை சாப்பிட்டாவே உடம்பு அவ்வளோ வியாதி வருங்க. இப்போ புரிஞ்சுதா, கொக்கோ கோலா ஃபேண்டாங்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிப்பீங்களாமா, 2.8 டேப் வாட்டர் 8 இருக்குது பிஹெச் வேல்யூ, ஏன் குடிக்க மாட்டீங்க. கங்கா தண்ணி எவ்வளோ தெரியுமா, 10-12. கங்கா தண்ணியை பாட்டில் ஊற்றி வச்சா ஏன் புழுப்பூச்சியே வரதில்லைன்னு கேட்டால் அதன் பிஹெச் வேல்யூ அதிகம். எல்லாரும் நல்லா கவனிங்க, பிஹெச் வேல்யூ 4 கீழே போனால் அதில் புழுப்பூச்சியே வராது, 8 மேலே போனால் புழுப்பூச்சியே வராது. அப்போது எந்தெந்த உணவுகளை பேக்கெட்டில் அடைக்கிறாங்களோ அதன் பிஹெச் வேல்யூவை 4 கீழே இறக்கினா மட்டும்தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அடைச்சி கொடுக்குற எல்லா பொருளும் பிஹெச் வேல்யூ 2.5 தான் இருக்கும். ஸோ உடம்புக்கு டேஞ்சர். இப்போ சொல்லுங்கள், உண்மையிலேயே டேப் வாட்டர் தாங்க என்ன பொறுத்திருக்கும் சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் உடம்புக்கு அற்புதமான மருந்துங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பீங்க. ஏங்க அதில் ஒரு வேளை சாக்கடை தண்ணி கலந்துருந்தாலும் நல்லா தாங்க இருப்பீங்க, சும்மாலாம் சொல்ல, ரிசர்ச் முடிச்சாச்சு. அதுலேயும் உங்கள் தொட்டி பாசி எல்லாம் நிறையா இருந்துருச்சுங்களேன், பிஹெச் வேல்யூ 12 போயிடும், கங்கா தண்ணி தான். செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். மெடிக்கல் ஷாப்பில் போங்க, பிஹெச் வேல்யூ பார்க்குற ஒரு பேப்பர் வாங்குங்க, அதை கையில் வச்சுக்கோங்க, இனிமேல் சாப்பிட்ற எல்லா பொருளையும் அந்த பேப்பர் வச்சு வச்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளையும் பிஹெச் வேல்யூ கம்மிங்க, நல்ல பொருளெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிம்பிளாக சொல்கிறேங்க, இங்கே பாருங்கள், டேப் வாட்டர் குடிங்க. நான் சும்மாலாம் சொல்லிங்க, 1992 சென்னையில் இந்த ரிசர்ச் நான் முடித்தேன், 92 அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டேப் வாட்டர் மட்டும்தான் குடிச்சிட்ருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். சும்மாலாம் சொல்லிங்க, யாருக்காவது மெட்ராஸ் ஐ இருக்குதா எங்கிட்ட வாங்க, உங்கள் கண்ணை பார்க்குறேன், என் கண்ணை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, எனக்கு ஒட்ட வைக்க முடியாதே, சேலஞ்ச், ஒட்ட வைக்க முடியாது, ஏன், நான் டேப் வாட்டர் குடிக்கிறேன். அது என்ன பண்ணுது, மெட்ராஸை கிருமிகள் உள்ளே வந்தோடனே இது ஹெல்பர் கில்லர் சப்ரஸ் அரைஞ்சி குணப்படுத்துது. யாருக்காவது சிக்கன் குனியாக இருக்கா, சில்லி சிக்கன் குனியாக இருக்கா, மட்டன் குனியாக இருக்கா, என்கிட்ட வாங்க, ஏ மூஞ்சியில் காரி தும்முங்க, இல்லை காரி துப்புங்க, எனக்கு வராதே. புரிஞ்சுக்கங்க, உலகத்தில் டேப் வாட்டர் தான் அருமையான தண்ணிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டேப் வாட்டர் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சொன்ன பார்த்தீங்களா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருக்கிற ஒரே பொருள் டேப் வாட்டர். என்ன, நீங்கள் குடிக்க மாட்டீங்க தானே, நான் குடிக்கிறேங்க, தயவுசெய்து குடிங்க, நல்லா தான் இருப்பீங்க. ஒருவேளை அதை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த குழா தண்ணியை இயற்கையாக எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க, சரிங்களா. மண் பானையில் குழா தண்ணியை ஊற்றி 12 ஆடாமல் அசையாமல் வச்சுருந்தீங்கன்னா மண்பானை தண்ணியில் உள்ள எல்லா கெட்ட பொருளையும் உறிஞ்சு மண் சக்தி கொடுத்து பிஹெச் வேல்யூ 1-2 தூக்கி விட்டுரும். உலகத்திலேயே சூப்பர் ஃபில்டர் மண்பானை ஃபில்டர். யோசிச்சு பாருங்கள், வீட்டில் 50,000 கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சுருக்கிறீங்களே, 50,000 மண்பானை வாங்கினா எவ்வளோ கிடைக்கும், 150,000 மண்பானை கிடைக்கும். டெய்லி ஒன்றை உடச்சி உடச்சி வாழ்நாள் முழுவதும் மாற்றிட்டு இருக்கலாம். வெள்ளை கலர் பருத்தி துணி, வெள்ளை கலர் பருத்தி துணியில் குழா தண்ணி ஊற்றி இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா மேலே ஊற்றும் போது பாக்டீரியா வைரஸ், கீழே வரும்போது பாக்டீரியா வைரஸ் இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இங்கே பாருங்கள்,
ஒரு தண்ணி எடுத்துக்கங்க, பாக்டீரியா வைரஸோட வெள்ளை கலர் பருத்துணி வைங்க, ஊற்றுங்க, இந்த பக்கம் எடுங்க, உடனே லேபில் கொண்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதில் எந்த பாக்டீரியா வைரஸும் இருக்கவே இருக்காது. உலகத்தில் பாக்டீரியா வைரஸை ஒரே செகண்டில் ரிமூவ் பண்ணணும்னா வெள்ளை கலர் பருத்தி துணி. அதனால தான் கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது வெள்ளை துணி வச்சு ஊற்றுறாங்க. பெண்கள் வயசுக்கு வரும் பொழுது, அப்புறம் இந்த அம்மை நோய் தாக்கும் பொழுது, சாஸ்திர சம்பிரதாயத்தில எல்லாம் வெள்ளை கலர் துணி வச்சு தண்ணி ஊற்றுறாங்களா மஞ்சள் குளிக்கிறதெல்லாம். ஏன் வெள்ளை கலர் பருத்தி துணியில் தண்ணி ஊற்றி எடுத்துட்டா தண்ணி சுத்தமாக்கப்படுகிறது. அப்போது மண்பானை மேலே வெள்ளை துணி வச்சு வெள்ளை வேஷ்டி தண்ணி ஊற்றிட்டோம்னா உள்ளே போகும்போதே பாக்டீரியா வைரஸ் போகாதா? இந்த வெள்ளை துணியை கசக்கி வெயிலில் காய போட்டால் அதெல்லாம் செத்து போயிருமா? உலகத்திலேயே சூப்பர் ஃபில்டர் வெள்ளை கலர் பருத்தி துணி. எங்க புரியலையா? வெள்ளை கலர் பருத்தி துணி புரியலையா? புரியுற மாதிரி சொல்கிறேன், பியூர் ஒயிட் காட்டன் கிளாத்து. சில பேர்த்துக்கு இப்போ தான் புரியும். தம்பி முதல்லயே சொல்ல வேண்டியது தானே, புரியாத பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறியே, காட்டன் கிளாத்தா? அடுத்தது, கொய்யா மர கட்டையை ஒரு அடிக்கு வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும். நெல்லிக்காய் மர கட்டையை ஒரு அடிக்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும். அடுத்தது, தேத்தான் கொட்டை. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஒரு கொட்டை இருக்குது, அதுக்கு பேர் தேத்தான் கொட்டைன்னு பேர். மஞ்சள் கலரில் சின்னதாக வட்டமாக இருக்கும், 50 ரூபா கொடுத்தா இவ்வளோ தருவாங்க. இங்கே பாருங்கள், மண்பானையில் குழா தண்ணியை ஊற்றி வச்சு தேத்தான் கொட்டை இருக்கு இல்லையா, அதை கையை உள்ளே விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, ஓட்டில் ஒரு 30 முறை ரவுண்டு கட்டி சுற்றி விட்டுட்டு பேசாமல் நைட்டு வச்சுட்டு வந்து படுத்துட்டு காலைல போய் பாருங்கள், ஒரே ஆச்சரியமாக இருக்கும். பாதி தண்ணி சளி மாதிரி இருக்கும், பாதி தண்ணி மேலே சூப்பராக இருக்கும். ஐயோ சளி பிடிச்சிச்சுன்னு தூக்கி வீசிடாதீங்க. இந்த தேத்தான் கொட்டை என்ன தெரியுமா பண்ணும், சாதாரண கண்ணில் பார்க்கும்போது தெரியாத பாக்டீரியா வைரஸ் கிருமிகளை குப்பையை நைட்டில் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் கீழே இறக்கிடுங்க. அந்த பானை தண்ணியில் கால்வாசி தண்ணி குப்பையாக இருக்கும், முக்காவாசி சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, மேல் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து குடிச்சிங்கன்னா இதை விட உலகத்தில் சூப்பர் ஃபில்டர் வாட்டர் கிடையவே கிடையாது. இந்த தேத்தாங்கோட்டை ஃபில்டரு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பண்ணுறாங்க. இந்த தேவகோட்டை காரக்குடி பக்கம் போய் பாருங்கள், ஊரணி தண்ணி எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, உலகத்திலேயே சூப்பர் ஃபில்டர். 50 ரூபா கொடுத்தா போதும், இவ்வளோ கொட்டை கிடைக்கும். அந்த தேத்தாங்கொட்டையை 1 கிலோ வாங்கிட்டு வந்து உங்கள் இது இருக்கு இல்லையா கிணறு, அதில் கொட்டி விட்டிங்கன்னா போதுங்க, கிணறு சுத்தமாயிட்டே இருக்கும். சூப்பர் டெக்னிக்கு, இதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்படி தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு 1000 டெக்னிக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வர பெரிய பெரிய டப்பாவெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. கடைசியாக ஒரு ஐடியா கொடுக்குறேன், சிம்பிள் ஐடியா தண்ணியை சுத்தம் பண்ணுறக்கு. மீன் தொட்டியில் ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க இல்லையா, மொட்டாக வந்துட்டுருக்கு இல்லையா, பப்பிள் மிஷின், அது ஏன் வச்சுருக்குறோம்? அந்த மொட்டு மிஷின் வச்சுருந்தா தண்ணியை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையா? அது வைக்கலைன்னா தண்ணி அடிக்கடி மாற்றணுமா? ஏன், மீன் என்ன பண்ணுது, தண்ணீர் உள்ள சத்து பொருளை தீத்துருதா, அப்போ தண்ணி அடிக்கடி மாத்திரமா? இந்த பப்புள் மிஷின் வச்சோம்னா காற்று உள்ளே போய், நல்லா கேளுங்க, வெளியிருக்கிற காற்று தண்ணிக்குள்ளே போய் வெளியே வந்தோடனே காற்றில் உள்ள பிராணன் தண்ணி வழியே உள்ளே பூந்துருதா, அந்த மீன் தொட்டி தண்ணியை மாற்றவே இண்டியது இல்லையா? அந்த டெக்னிக்கை நாம் பயன்படுத்துவோம். இனிமேல் உங்களுக்கு வீட்டில் குடிக்கிற தொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, குடிக்கிற அந்த பாத்திரம், அண்டா குண்டா, அதுக்குள்ள மீன் தொட்டியில் இருக்கிற அந்த பப்புள் மிஷின் வாங்கி போட்டு விட்டுருங்க, ஆட்டி விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. 24 மணி நேரமும் நம்ம குடிக்கிற தண்ணி வழியா காற்று பாஸ் ஆச்சுன்னா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குமா? இங்கே பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக பப்புள் மிஷின் போட்ட தண்ணியை ஒரு டம்ளர் குடிச்சா 100 டம்ளர் குடிச்ச மாதிரி. காப்பர், செம்பு அப்படிங்கிற உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சா 4 மணி நேரத்தில் தண்ணியில் உள்ள எல்லா பாக்டீரியா வைரஸும் செத்து போயிடும். இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் காப்பர், பியூர் காப்பர் எங்கே கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்துங்க. பியூர் காப்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பியூர் காப்பர் தண்ணி ஊற்றி வைக்கும் பொழுது அது துருப்பிடிக்காது, பச்சை பச்சையாக மஞ்சள் மஞ்சள் வெள்ளை வெள்ளையாக வராது. டூப்ளிகேட் காப்பர் என்னான்னு தெரியுமா, நீங்கள் என்ன தான் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் பயன்படுத்தினாலும் அடுத்த நாள் பச்சையாக பூ பூத்துரும்,
வெள்ளையாக பூ பூத்துரும். அப்படி இருந்தால் அது ஒரிஜினல் காப்பர் கிடையாது. ஒரிஜினல் காப்பர் கழுவாட்டியும் அதை வாட்டுக்கு இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறது கருப்பாகுமே தவிர இந்த வெள்ளை வெள்ளையாக பச்சை பச்சையாக பூ பூக்காது. ஒரிஜினல் காப்பர் இப்போ பொதுவாக எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. யாருக்காவது வேணும்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். அது நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல கிடைக்குது, அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பாங்க. அது அடிக்கடி நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம், எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம், வெப்சைட் ஏதாவது கொடுப்போம். நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அடிக்கடி மாறுது, ரேட் மாறுது, இடம் மாறுது. உங்களுக்கு எப்போ வேணுமோ ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். ஒரிஜினல் காப்பர் எந்த ஊரில் எங்கே கிடைக்கும்னு கடை பேர் அட்ரஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அப்பப்போ நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதை வாங்கி நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் பாத்திரம், காப்பர் குடம், அண்டா இதெல்லாம் வாங்கி ஒரிஜினல் காப்பர் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பாருங்கள், ஞானிகள் ரிஷிகள் முனிகள்லாம் பாருங்கள், காட்டுக்குள்ளே தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த செம்பு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே தண்ணி இருக்கும். அவங்க வாட்டுக்கு 5 வருஷம் 10 வருஷம் தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த வழியில் போய் ஏதாவது லொல்லு பேசுனீங்கன்னா தண்ணி எடுத்து நாயா போ, நாசமாக போன்னு தொளிச்சோம்னா நாயா போகிறோமா இல்லையா? அப்போ அவ்வளோ பவர் இருக்குது அந்த காப்பருக்கு. ஸோ காப்பரில் தண்ணி ஊற்றி வச்சு குடித்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், காப்பரில் தண்ணி குடித்தா உடம்புக்கு சூடாகும், பானையில் தண்ணி குடித்தா உடம்பு குளிர்ச்சி ஆகும். அதனால் வீட்டில் காப்பரும் வச்சுக்கணும், பானையும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் எல்லாம் மண்பானை, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே செம்பு. குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறவங்க மண்பானையில் தண்ணி குடிக்க முடியாது, அவங்க காப்பருக்கு போயிடணும். வெயில் பிரதேசங்களில் இருக்கிறவங்க மண்பானைக்கு வந்துடணும். ஸோ புரிஞ்சுக்குங்க, மண்பானை குளிர்ச்சி, காப்பர் சூடு. அப்போ உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரி சூடு வேணுமா குளிர்ச்சி வேணுமான்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். உடல் உழைப்பு நிறையா இருக்கிறவங்க மண்பானை தண்ணி குடிங்க. உடல் உழைப்பே இல்லாதவங்க, புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுக்குறவங்க காப்பரில் குடிங்க. அப்போ உடம்பு சூடு எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு 1000 டெக்னிக் இருக்குது. தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து பெரிய பெரிய வாட்டர் ஃபில்டர் மிஷின்லாம் வாங்காதீங்க. எல்லா வாட்டர் ஃபில்டர் மிஷினுக்கும் மருந்து மாத்திரை கம்பெனிக்கும் சம்பந்தம் இருக்குது. அடுத்தது, தண்ணியை குடிக்கும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க, அண்ணாந்து ஊற்றும் போது லொடக்கு 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 லொடக்குன்னு அப்படியே தொண்டை வலி இறக்கக்கூடாது. டான்சில் கெட்டு போயிடும், தைராய்டு கெட்டு போயிடும். எப்படி குடிக்கணும், வாய் வச்சு நல்லா ரசித்து ருசித்து குடிக்கணுங்க. தண்ணியை அண்ணாந்து குடிக்கும்போது யாரெல்லாம் வேகமாக ஊற்றுறீங்களோ தண்ணி உடம்புக்குள் கெட்ட காரியம் பண்ணுது. அதனால் தண்ணி குடிக்கும் பொழுது எவ்வளவு மெதுவாக குடிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வாய் வச்சு குடிங்க. ஒருவேளை முடியலன்னா, மற்றவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க வாய் வச்சு குடிக்க முடியலன்னா அண்ணாந்து ஊற்றிக்கிங்க. ஊற்றும் போது அண்ணாந்து ஊற்றுங்க, அப்போவே முழுங்காதீங்க. ஊற்றி முடிச்சுட்டு மெதுவாக முழுங்குங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரசித்து ருசித்து எவ்வளவு மெதுவாக குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. கடைசி பாயிண்ட், தண்ணியில் எவ்வளவு குடிக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4 லிட்டரு 5 லிட்டரு குடிக்கணும்னு சொல்கிறாங்களா? அப்படி ஒரு கணக்கே இல்லை, அதை பற்றி பார்த்துடலாமா? புரிஞ்சுக்கங்க, தண்ணிக்கு ஒரு அளவு இல்லைங்க குடிக்கிறதுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய குடிங்கன்னு, இப்படி குடிக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சுவிட்சர்லாந்து போயிட்டீங்க, சுவிட்சர்லாந்து குழுக்குழுன்னு இருக்குமா, அங்கே ஒரு நாளைக்கு 6 லிட்டரு கணக்கு போட்டு கரெக்டாக குடிங்க, என்னாகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். அங்கெல்லாம் யாருமே தண்ணியுமே குடிக்க மாட்டாங்க. சுவிட்சர்லாந்தில் எந்த ஒரு கடையிலையும் வாட்டர் பாட்டிலே விற்காது, ஏன்னா தண்ணியை குடிக்க மாட்டாங்க, குழுக்குழுன்னு இருக்கும், இருக்கிற தண்ணி வெளியே போகிற கஷ்டப்பட்டுருக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் பாலைவனத்தில் ஒட்டகத்துக்கு மேலே போகிறீங்க, நிறைய வெயில் அடிக்குது, அப்போது 4 லிட்டரு பத்துமா? பத்தாது. கூலி வேலை செய்கிறார் அவருக்கு 8 லிட்டரு. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் குழுக்குழு ஏசியில் உட்காந்துருக்காரு, கொஞ்சமாக தண்ணி குடித்தா போதுமா? வழக்கமாக நான் பேசும்போது ரொம்ப கம்மியாக தாங்க தண்ணி குடிப்பேன், இப்போ அதிகம் குடி, ஏன் தெரியுமா, 15 லைட்டு கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறேன். அப்போ அளவு மாறுதா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, நல்லா கேட்டுக்குங்க, தண்ணியின் அளவு மாறிக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சா, வெயில் அடித்தா, கூலிங்காக இருந்தால், ஏசி ரூமு மாறுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு உலகத்தில் கணக்கே கிடையாது. அதனால் கணக்கு போட்டு குடிக்காதீங்க.
எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய தண்ணி குடிங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு புதுசாக பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த டாக்டர் போனாலும் நீங்கள் தண்ணி கம்மியாக குடிப்பீங்க போல் இருக்கு, நிறைய குடிங்க சொல்கிறாங்களா? நிறையா குடிக்காதீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஞாபகம் வந்துடும் நிறைய தண்ணி குடிக்கலான்னு, என்ன பண்ணுவீங்க, எடுத்து ஒரு லிட்டர் ஊற்றிடுவீங்க. கிட்னி என்ன பண்ணும், அது வேறு வேலையை பார்த்துட்ருக்கோம். திடீர்னு என்ன பண்ணும், யார் இது திடீர்னு தண்ணி குடிச்சிட்டா, அதுக்கு தேவையே இல்லையா? இப்போ என்ன ஆகும், இந்த கிட்னி திட்டும், அறிவு இருக்கா உன்னை கேட்டினா இப்போ ஏன் குடிச்சப்போ அப்படின்னு திட்டிட்டு. இங்கே பாருங்கள், நாம் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா, கிட்னி சுத்தம் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். கிட்னி என்ன பண்ணும், 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு தண்ணியை சுத்தம் பண்ணிட்டு, அப்பாடா 1.5 மணி நேரம் ஆச்சு, தேவையில்லாமல் தண்ணி குடிச்சிட்டாரு திட்டிட்டு, சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு நம்பி போகும்பொழுது உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துடும், நிறைய தண்ணி குடித்தா நல்லா இருப்போம், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா, எடுத்து 6 லிட்டர் எடுத்து ஊற்றிடுவீங்க, கிட்னி கெட்டு போயும். மிகினும் குறையினும் நோய் செய்யும், எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறதுக்கே, ஒன்று சொன்னால் அதுவே பிடிச்சிக்கிறது, தண்ணி குடிங்கன்னா குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, குடிக்காதீங்கன்னா குடிக்கிறதே இல்லை. இங்கே பாருங்கள், அடித்தா மொட்டை வச்சா குடிமின்னு இருக்கக்கூடாது, கிராப் வெட்டிட்டு சுற்றணும், ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும், புரிஞ்சுங்களா? தண்ணி அதிகமாகவும் குடிக்காதீங்க, கம்மியாகவும் குடிக்காதீங்க. எவ்வளவு குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அளவு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க, தாகம் எடுத்தா தான் தண்ணி பக்கம் போகணும். எவ்வளவு குடிக்கணும், கொஞ்சமாக குடிக்கக்கூடாது, ஆசதீர குடிக்கணும். மறுபடியும் எப்போ குடிக்கணும், அடுத்த தாகம் வந்தால் குடிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், எப்போ தாகம் எடுக்குதோ தண்ணி குடிங்க, கொஞ்சமாக குடிக்காதீங்க, எவ்வளவு தோணுதோ எவ்வளவு ஆசையாக இருக்கோ அவ்வளவு குடிங்க. கிட்னி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுமா, மறுபடியும் கிட்னிக்கு தண்ணி வேணும்னா தாகம் எடுக்கும். இங்கே பாருங்கள், தாகம் எடுக்கிறதுங்கிறது தொண்டை கட்டுறது கிடையாது, சொல்கிறக்கே பயமாக இருக்குது, சில பேர் எனக்கு தாகம் எடுக்கல குடிக்கிறதே இல்லை. தாகம் என்பது தொண்டை கட்டுறதில்லை, தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், அதான் தாகம். இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன் இல்லையா, நான் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க, நான் அடுக்கி பேசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு தோணும், தொண்டையெல்லாம் வரலாது, தண்ணி குடிக்கணும்னு தோன்றது தான் தாகமே தவிர தொண்டை வத்துறது தாகம் கிடையாது. பல பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க, என் தொண்டை வத்தவே இல்லையேன்னு, புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரூல் சொல்லித்தரேன் சரிங்களா, தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, ஆஸ்திர குடிங்க, மடி தாகம் எடுத்தால் குடிங்க. குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டீங்க, ஊட்டிக்கு போயிட்டீங்க, 5 முறை தாகம் எடுக்குது, ஒவ்வொரு டைமும் 1 டம்ளர் குடிக்கிறீங்க, என்னாச்சு இன்னைக்கு 5 டம்ளர். சென்னைக்கு போயிட்டீங்க, மவுண்ட் ரோட்டில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது, 15 முறை தாகம் எடுத்துருச்சு, ஒவ்வொரு முறையும் 1 லிட்டர், இன்னைக்கு எவ்வளவு, 15 லிட்டர். அப்போ நேற்று 5 டம்ளர், இன்னைக்கு 15 லிட்டரா, ஏதாவது கணக்கு இருக்கா? புரிஞ்சுக்குங்க, சிம்பிளாக சொல்கிறேன், தண்ணியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறீங்களுங்க, தண்ணியை கொதிக்க வைக்காதீங்க, லேசாக சூடு பண்ணிக்கிங்க, வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துகிறதா இருந்தால் இருக்கிறதுலையே கம்மி காஸ்டில் லோக்கல் மேக் யூஸ் பண்ணுங்க, டிவியில் விளம்பரம் வர வாட்டர் ஃபில்டரை பயன்படுத்தாதீங்க. மினரல் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க, வேறு வழியில் வெளியே போயிட்டீங்கன்னா குடிங்க, தப்பு இல்லை, குடிக்கும் போது ஐயோ மினரல் வாட்டர் நினச்சி குடிச்சிடாதீங்க, அதுவே நோயாயிடும். தண்ணியை வாய் வச்சு ரசித்து ருச்சிச்சு குடிக்கணும், அண்ணாந்து ஊற்றும் போது லொடக்கு லொடக்குன்னு ஊற்றக்கூடாது, தண்ணிக்கெல்லாம் அளவு கிடையாது. தாகம் எடுத்தால் குடிங்க, ஆசிர் குடிங்க, மறுபடி தாகம் எடுத்தால் குடிங்க. மண்பானை, வெள்ளைக்கலர் பருத்தி துணி, தேத்தான் கொட்டை, கொய்யா மர கட்டை, நெல்லிக்காய் மர கட்டை, மீன் தொட்டி பப்புள், இதையெல்லாம் பயன்படுத்தி தண்ணியை சுத்தம் பண்ணிக்கங்க. இப்படி தண்ணியை இயற்கையாக சுத்தம் பண்ணுங்க, சாதாரண குழா தண்ணி குடிங்க, இதுதான் நமது உடம்புக்கு ஆரோக்கியம். இப்படி நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா நீர் பிராணன் உடம்பில் உங்களுக்கு 20 மார்க் கொடுக்கும். சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்டா 20 மார்க், தண்ணி ஒழுங்காக குடித்தா 20 மார்க், மூச்சு காத்த ஒழுங்காக இழுத்தா 20 மார்க், ஒழுங்காக தூங்குனா 20 மார்க், ஒழுங்காக உழைத்தால் 20 மார்க். இப்படி 5 விஷத்தை ஒழுங்காக பண்ணால் தான் இரத்தத்தில் எல்லா பொருளும் 100 மார்க் எடுக்க முடியும். அதனால் தண்ணியை இந்த மாதிரி குடிங்க, நீர் பிராணனை அதிகம் பண்ணுங்கள். Thank you.
மூச்சு காத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தாச்சு, தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு, மூணாவது விஷயம் மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது. மூச்சுக்காத்தை எப்படி தெரியுமா ஜீரணம் பண்ணணும், மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சுதர்சன் கிரியா, வாசி யோகம். பயப்படாதீங்க, இதில் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே போகிற காற்றே நல்ல காற்றில்லை, அப்புறம் என்ன மூச்சு பிரித்து வேண்டியது இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், எல்லா வீட்லேயும் ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சி கப்புன்னு கப்படிச்சு தூங்குறோமா இல்லையா, அது ஒன்றே போதும். யோசிச்சு பாருங்கள், எல்லோரும் என்ன பண்ணுறோம், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொசு வருதுன்னு சொல்லி எல்லா ஜன்னலும் கதவும் அடைச்சி வச்சு படுக்கிறோமா இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ள 10 அடி 10 அடியில் எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுத்தா புதுக்காற்று உள்ளே வரதே இல்லையே, பழைய கெட்ட காற்று வெளியே போகிறதே இல்லையே. யோசிச்சு பாருங்கள், 1 நிமிஷத்தில் 8 லிட்டர் காற்று உள்ளே போய் வெளியே வருதா, அப்போது 10 அடி 10 அடி ரூமில் 4 பேர் படுத்தா என்ன ஆகும், 4 × 8 32 லிட்டரு பர் மினிட் 1 நிமிஷத்துக்கு கெடுக்கிறோமா. அப்போது 8 மணி நேரம் ஒரு பெட்ரூமில் படுத்து தூங்குறமே, முதல் அரை மணி நேரத்தில் இருக்கிற நல்ல காற்று கெட்ட காற்றாக மாறிடுமா. உள்ளே போகும்போது நல்ல காற்று, வெளியே வரும்போது கெட்ட காற்று. உள்ளே போகும்போது பிராணன், வெளியே வரும்போது பிராணன் இல்லை. உள்ளே போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது ஆக்சிஜன் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், 4 பேர் சேர்ந்து அந்த பெட்ரூமில் இருக்கிற காற்றை அரை மணி நேரத்தில் கெடுத்துடுறோமா. இப்போ சொல்லுங்கள், கெட்டு போன காற்றுல மொத்தம் 8 மணி நேரம், அரை மணி நேரத்தை கெடுத்தாச்சு. அடுத்த 7.5 மணி நேரத்தில் நாம் கெடுத்த கெட்ட காற்றுலேயே 7.5 மணி நேரம் படுத்திருந்தோம்னா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதோ. சோத்தை பற்றி கவலைப்படுறோம், காற்றை பற்றி கவலைப்படுறதே இல்லை. கவனிச்சுக்கோங்க, காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சி வச்சு கப்புன்னு கப்படிச்சு தூங்குறீங்களோ அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. ஏங்க, ஜன்னல் கதவை அடைச்சி வச்சு படுத்தாவே நல்லது இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா. சில பேர் அடைச்சி வச்சு கொசுவத்தி பேரை பற்ற வச்சு தூங்குவீங்க, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. எட்டு மணி நேரம் கொசுபத்தியில் படுத்து தூங்குறீங்களே, கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது, நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு, கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இனிமேல் கொசுவத்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு தூங்காதீங்க, எடுத்து கடிச்சிட்டு தூங்கிடுங்க, ரெண்டும் ஒன்று தான், பெரிய வித்தியாசமே இல்லை. இந்த லிக்யூடு ஃப்ளக்கில் மாட்டுறீங்க இல்லையா, ரெப்பலண்ட், அதெல்லாம் மாட்டாதீங்க, எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துருங்க, எல்லாம் ஒன்று தான். புரிஞ்சுக்குங்க, கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம் தானே. 8 மணி நேரம் கொசுவத்தியில் படுக்கிற யாரையும் காப்பாற்ற முடியவே முடியாது. இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. காற்றுக்கு என்ன பண்ணிக்கிறோங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறீங்க காற்றுக்கு ஃபேன் போட்டுக்கிறேன்னு. ஃபேன் என்ன பண்ணும், இருக்கிற கெட்ட காற்றை சுற்றி கொடுக்கும். ஃபேன் ஒன்றும் என்னைக்காவது ஃபேன் ஆக்சிஜன் சப்ளை பண்ணியிருக்கா, ஃபேன் பிராணன் சப்ளை பண்ணியிருக்கா, ஃபேன் கெட்ட காற்ற நல்ல காற்றா மாற்றிருக்கா, என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா. புரிஞ்சுக்குங்க, ஃபேனுடைய வேலை என்னென்னா இருக்கிற கெட்ட காற்றை சுற்றி கொடுக்கும், அவ்வளவுதான். ஃபேன் போட்டுக்கிறனால கொஞ்சம் உப்பு சம் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான், அது ஒன்றும் நல்லது கிடையாது. புரிஞ்சுக்கங்க, காற்றை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். 1, கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது அட் எனி காஸ்ட். நோ எக்ஸ்கியூஸ், நோ ஆர்கியூமெண்ட், கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். 2, காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். காத்தோட்டமான இடம் என்பது ஃபேன் போட்டுக்கிறது இல்லை, புது காற்று உள்ளே வரணும், பழைய காற்று வெளியே போகணும். அப்போ என்ன பண்ணணும், ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி, ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா கொசு வந்து கிடைக்குது, என்ன பண்ணுறது, முதற் கேள்வி. இந்த குளிர் பிரதேசங்கள்லையா, ஊட்டி, குன்னூர், லண்டன் போன்ற, பெங்களூர் போன்ற இடங்களில், டெல்லியிலெல்லாம் குளிர் ஓவராக இருக்குது, உள்ளே குளிர் வருது, என்ன பண்ணுறது.
சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளில் ஹீட்டு, மணல் காற்று உள்ளே வரும், என்ன பண்ணுறது? அதை விட முக்கியமான விஷயம், திருட வந்து திருடிடுவான், என்ன பண்ணுறது? அதை விட முக்கியமான விஷயம், பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோதானே, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். சிம்பிள் ஐடியா பண்ணுங்கள், எல்லா ஜன்னல் கதவை அடைச்சி வச்சு படுத்துக்குங்க, செவத்தில் மேலே வட்டமாக சின்னதாக ஒரு ஓட்டையை போடுங்க, ஒரு குட்டி ஃபேன் மாட்டுங்க, தட்டி விடுங்க. இந்த ஃபேன் என்ன பண்ணும்? காற்றை வெளியே அனுப்புமா? அதுக்கு நேர் ஆப்போசிட்டில், நேர் ஆப்போசிட்டில் ஒரு வட்டமாக ஓட்டையை போட்டு ஒரு கொசு வலையை மாட்டுங்க. இப்போ என்னாகும்? இந்த ஃபேன் வலையாக எத்தனை கெட்ட காற்று வெளியே போகுதோ அந்த ஓட்டை வலையாக உள்ளே வருமா? இல்லை, மாற்றி வைங்க. ஒரு பக்கம் ஃபேனை வெளியிருந்து உள்ளே வர மாதிரி வைங்க, ஒரு பக்கம் ஓட்டையை வச்சுருங்க. அப்போ வெளிக்காற்று, புது காற்று உள்ளே வந்துகிட்டே இருக்குமா? இந்த ஓட்டை வழியாக கெட்ட காற்று வெளியே போயிட்டே இருக்குமா? ஏதாவது பண்ணுங்கள். ஆக மொத்தம் நல்லா கேட்டுக்குங்க, எப்போ ஒரு ரூமில், பெட்ரூமில், நான் ஏன் பெட்ரூம்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா, அங்கே தான் 8 மணி நேரம் படுத்திருக்கோம். இருந்தாலும் நான் சொல்கிறத ஆஃபீஸு, ஸ்கூலு, கிச்சனு, ஹாலு எல்லாத்துலேயும் தான் மாற்றணும், இல்லைன்னு சொல்ல. எதுக்கு பெட்ரூம் சொல்கிறேன்னா, அங்கே தான் அதிக நேரம் இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, எல்லா வீட்டு பெட்ரூம்லேயும் ஹால்லையும் கிச்சன்லையும் காத்தோட்டத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க. எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் கப்படிக்குது, எல்லாத்தையும் அடைச்சி வச்சு படுத்துருக்கிறது. சில பேர் ஜன்னலே இல்லை வீட்டில், சில பேர் ஜன்னல் வச்சுருக்காங்க, திறந்தா பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரியுது. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? உங்கள் இடம் இருக்கு இல்லையா, உங்கள் இடத்துல கரெக்டாக பில்டிங் கட்டிடுவீங்க, சுற்றி பில்டிங்கே இருக்காது, காத்தோட்டம் நல்லாயிருக்கும், ஜன்னல்லாம் வச்சுக்குவீங்க. பக்கத்து வீட்டுக்கார் வருவார், உங்கள் வீட்டு செவத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டுவார், ரெண்டு செவர் ஒட்டிகிட்ருக்கு, ரெண்டு ஜன்னல் வச்சுருக்கீங்க, எதுக்கு? இப்போ சொல்கிறாங்களா இல்லையா, எல்லா பக்கம் 10 அடி கேப் விடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா கவர்மெண்ட்டில்? ஏங்க, 10 அடி கேப் விட்டால் எதுக்கு? காத்தோட்டம் இருக்கிறதுக்குங்க. சிட்டியில் 10 அடி கேப் விடுறதா போப்பா அப்படின்னீங்கன்னா அப்போ நோயோடு சுத்த வேண்டியது தான். இங்கே பாருங்கள், காற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், கொசு பற்றி பயன்படுத்தக்கூடாது, ரெண்டாவது புது காற்று உள்ளே வரணும், பழைய காற்று வெளியே போகணும், ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க. குளிர் பிரதேசங்களில் இந்த மாதிரி ஃபேன் வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன், ஃபேனெல்லாம் வைக்க வேண்டாம். இங்கே பாருங்க, சின்னதாக ஒரு ஒரு பாட்டு பாருங்க, இவ்வளோதான், இந்த சைஸுக்கு சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் இருந்தால் போதுங்க. அதாவது ஒரு சின்ன கண்டிஷன் சொல்கிறேன், வெளி காற்றுக்கும் நம்ம ஊர் ரூமில் இருக்கிற காற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். ஏன் தெரியுமா? கெட்ட காற்று எப்பவுமே மேல் நோக்கி போகும், வெயிட் கம்மி. நல்ல காற்று குளிர்ச்சி, வெயிட் ஜாஸ்தி, கீழ் நோக்கி வரும். இந்த ரூமில் கெட்ட காற்று மேலே இருக்கும், நல்ல காற்று கீழ் இருக்கும், சரிங்களா? அப்போது நம்ம உடம்பில் இருந்து வரும் கெட்ட காற்று எப்பொழுதுமே மேல் நோக்கி போகும், போயிட்டு எங்காவது கேப்பு கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு கேப் இருந்தால் அது தானாக வெளியே போயிடும், அதுக்கு ஈக்குவலான நல்ல காற்று உள்ளே வந்துடும். ஆக மொத்தம் ரெண்டு விஷயம், கொசுவத்தியை பயன்படுத்தக்கூடாது, வெளிக்காற்றுக்கும் நம்ம காற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும், வெயில் பிரதேசங்களில் ஃபேன் வச்சுக்கோங்க, குளிர் பிரதேசங்களில் ஒரு சின்ன ஓட்டையை மட்டும் ஒரு லிங்க் வச்சுக்கோங்க, போதும். ஆக மொத்தம் காற்றை பற்றி கவலைப்படுங்க இல்லையா, ஜன்னலை திறந்து வச்சு கொசுவலை அடிச்சுக்குங்க இல்லையா, ஜன்னலை திறந்து வச்சு கொசுவலை வச்சு அதுக்குள்ளே போய் படுத்துக்குங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே என்னோடய பேக்கில் ஒரு கொசுவலை இருக்குங்க, 4 கயிறு இருக்கும், நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன், ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொசு இருக்குது, எங்கே போனாலும் எந்த இடத்த கொடுத்தாலும் சரிங்க, எல்லா ஜன்னலுக்கு அதெல்லாம் திறந்து வச்சுருவேங்க, ஏன்னா காத்தோட்டம் வேணும். யோசிச்சு பாருங்கள், டெய்லி 8 மணி நேரம் பேசுகிறேன், ஜன்னல் கதை அடைச்சி வச்செல்லாம் படுத்துன்னு வச்சுக்கங்களேன், காலை வந்தில் பேச முடியாது, நைட்டு நல்ல காற்றை சுவாச்சா தான் காலையில் பேச முடியும் என்னால். அப்போ என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் ஜன்னல் திறந்து வச்சுருவேன், 4 கயிறு இருக்கா, ஒரு கொசுவலை இருக்கா, எங்கேயாவது 4 இடத்துல மாட்டுவேன், நல்லா நீளமான கயிறு வச்சுருப்பேன், எங்கேயாவது மாட்டுவேன், படுத்து தூங்கிடும், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள், ஒரு கொசுவலை இருந்தால் போதுங்க, எப்பேற்பட்ட கொசுவலும் தப்பிச்சுக்கலாங்க, காத்தோட்டம் நேரத்தில் படுக்கலாங்க. யோசிங்க, நான் சொன்னது மட்டும்தான் ஐடியா இல்லை, நீங்களே யோசிங்க. கடைசி என்னென்னா, கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, புது காற்று உள்ளே வந்து பழைய காற்று வெளியே போகணும், நைட்டு ஃபுல்லாக நல்ல காற்றை சுவாசித்தா தான் பகலில் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏனென்றால் நைட்டு தான் உடம்பு ஆரோக்கியத்தை தன்னைத்தானே குணப்படுத்தி ஆரோக்கியமடையுது. இப்படி யாரெல்லாம் கொசுவத்தியில் படுக்கிறீங்களோ எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே யாருக்கெல்லாம் தும்மல் வருதோ என்ன அர்த்தம்?
நைட்டு குப்பை காற்றுல படுத்துருக்கீங்க, காலையில் குப்பை உள்ளே இருக்குதா, கதவை திறந்து நல்லா காற்றை சுவாசித்தோடனே குப்பையெல்லாம் தும்மல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி மூலமாக வெளியே தூக்கி வீசுது. இப்போ தும்மலுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது, குப்பை காற்றுல படுக்காமல் இருக்கணும். யாருக்கெல்லாம் பகலில் மூக்கு ஒழுகு ஒழுகுன்னு ஒழுகுது, சளி பிடிக்கும், சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சளி எங்கிருந்தா வருதுன்னு தெரியலிங்க, சளி வந்துக்கிட்டே இருக்குங்கம்பாங்க. குப்பை காற்றுல வேலை செய்கிறீங்க இல்லை குப்பை காற்றுல படுக்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் குப்பை இருக்கும் காற்றுல, நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் குப்பை இருக்கும் காற்றுல, அடைச்சி வச்சு ரூமில் இருக்கீங்க, அப்போது சளி வரத்தானே செய்யும். இப்போ சளிக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா, குப்பைக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா? நைட்டு ரெண்டு முறை யாரெல்லாம் திபீர்னு எந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறீங்களோ, பிரச்சனை கிட்னியில் இல்லை வேறு எதுலேயும் இல்லை, குப்பை காற்றுல படுத்துருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற கேளுங்க, குப்பை காற்றுல படுக்கும் பொழுது என்னாகும் தெரியுமா, அந்த காற்றுல ஆக்சிஜனே இருக்காதா, உடம்பு என்ன பண்ணு, தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, ஆக்சிஜன் பத்தலை, ஆக்சிஜன் பத்தலைன்னு என்ன பண்ணு தெரியுமா, உடம்பில் உள்ள தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை இழுக்க ஆரம்பிச்சிடும். தண்ணிங்கிறது என்ன, H2O, கார்பன் சாரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன். நம்ம உடம்பு என்ன பண்ணும், தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து உயிர் வாழுங்க. அப்போ தண்ணி தீந்து போயிருமா, யூரினரி பிளாடர் நிறைஞ்சிருமா, யூரின் வருமா, எழுப்போம் தம்பி எந்திரிப்பா, தண்ணி யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு பாடு அப்படிங்கும். அந்த நைட் குடிக்கிற ரெண்டு தம்பி தண்ணியில் தான் நைட்டு உயிரோடு வாழ்ந்துருக்கீங்க. நல்ல காற்றுல படுக்கிற யாருக்கும் நைட்டு யூரின்லாம் வராது, படுத்தா காலை தான் எந்திரிப்பீங்க. அதே மாதிரி உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குதுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, உள்ளங்காலில் ஒரு வியாதி வந்தாவே குப்பை காற்றுல படுத்தா மட்டும்தான் உள்ளங்காலில் வரும், அதை சரி பண்ணா தான் இது சரியாகும். ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, காற்று பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயந்தாங்க, கொசுவத்தி பயன்படுத்தாதீங்க, காத்தோட்டமான இடத்துல படுங்க, யோசிங்க, என்னமோ பண்ணுங்க. நான் இந்தியாவில் பரவாயில்லைங்க, எங்கே போனாலும் எங்காவது லாட்ஜில் வீட்டில் தங்கினா ஜன்னலெல்லாம் இருக்கும், திறந்து வச்சுக்கலாம். வெளிநாட்டில் போனால் ஜன்னலே இல்லை, எந்த லாட்ஜிலையும் எல்லாம் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்க. ஆனால் அங்கேயும் நான் காத்தோட்டமாக படுப்பேங்க, யோசிப்பேன், இந்த ரூமில் இந்த லாட்ஜில் எப்படி படுத்தா காத்தோட்டம் வரும்னு யோசிச்சு அன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணுவேங்க. பொதுவாக எப்படி பண்ணுவேன்னா, பாத்ரூம்குள்ளே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும் எப்பவுமே, அதை தட்டி விட்டுருவேன், கதவை லேசாக திறந்து வச்சு படுத்துருவேன். இப்போ என்ன ஆகும், பாத்ரூமில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக எவ்வளோ காற்று வெளியே போகுதோ, கதை வழியாக உள்ளே வருமா, ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, பெரிய வீட்டில் ஒரே ஒரு ஃபேன் வச்சா போதும், ஏர் சர்க்குலேஷன் உண்டு பண்ணலாம். எல்லா ஜன்னலும் கதவை அடைச்சிருங்க, ஒரே ஒரு இடத்துல ஃபேன் வைங்க, எல்லா இதுக்கும் ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டுட்ருங்க. அப்போ என்ன தெரியுமா, இந்த ஒரு ஃபேன் ஓடுறதுனால எல்லா ரூமு காற்று வெளியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி யோசித்து கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து உங்கள் வீடு, ஆஃபீஸு, ஸ்கூலு, கிச்சன், பெட்ரூம் எல்லா இடங்கள்லையும் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வைங்க. காற்று மருந்து, நல்ல காற்றுல படுத்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் வரவே வராது. கெட்ட காற்றுல படுத்திங்கன்னா 8 மணி நேரம் தூங்கினதுக்கப்புறமும் உடம்பு டயர்டாக இருக்கும். இப்போல்லாம் காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி தான் ஆச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு தோணுதா இல்லையா, டயர்டாக இருக்குதா, ஏங்க 8 மணி நேரம் தூங்கி ஏங்க டயர்டு வருது, ஏன்னா படுத்துருக்கிறது குப்பை காற்று. அதுலேயும் இந்த கொசுவத்தியில் படுத்து பாருங்கள், நல்ல சில பேர் சொல்லுவாங்க கொசுவத்தி பற்ற வச்சுக்கிட்டா நல்லா தூக்கம் வருதுன்னு, தூக்கம் வரல, மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. இந்த கொசுவத்தியோட விஷம் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே மயங்கி போய் கிடப்பீங்க, அப்படியே கிடப்பீங்க, ஒன்றும் தெரியாது. உண்மையிலேங்க கொசுவத்தி பற்ற வச்சாலும் கொசு கடிக்கத்தான் செய்யுது, என்ன தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஸோ காற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். இருந்தாலும் இயற்கை கொசுவத்தி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு கார்த்திகை விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெயை ஃபில் பண்ணுங்கள், விளக்கை பற்ற வைங்க, 4 பக்கம் 4 கல்லை வைங்க, ஒரு தகர பிளேட் அது மேலே வைங்க தோசைக்கல்லை மாதிரி. இப்போது கார்த்திகை விளக்கு எரியும் பொழுது நல்லெண்ணெய் வாசம் அடிக்குமா, அது உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த தகர பிளேட்டு சூடாகுமா, அந்த தகர பிளேட்டுக்கு மேலே ஆரஞ்சு பழத்தோல், சாத்துக்கொடி தோல், வில்வ இலை, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் அந்த வேப்ப இலை, வேப்பம்பூ, இந்த மாதிரி ஏதாவது மூலிகையை அந்த மேலே தூவி விட்டுட்டு நைட்டு படு தூங்கி பாருங்கள். இந்த தகர பிளேட்டு சூடாகும் பொழுது இந்த மூலிகை இலையெல்லாம் சூடாகி ஒரு புகை லேசாக ஒரு காற்று மாதிரி வருமா, அது புகை மாதிரி வராது, அது காற்று மாதிரி வரும், ஒரு ஸ்மெல் மட்டும் வரும்,
அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராது. மூலிகை காத்து சுவாசம் மாறியாச்சு, உடம்புக்கு ஆரோக்கியம், கொசுவும் வராது. அந்த காலத்தில் இப்படி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ தான் மாறி போய் அது என்னென்னமோ கெமிக்கல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையாக மூலிகையை வச்சு கொசுவத்தி தயாரித்து வீட்டில் பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெட்ரூம் லைட்டை மாதிரி இருக்கும், நல்லெண்ணெய் எரிஞ்சால் உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த ஒரு புகை, மூலிகை புகை உடம்புக்கு நல்லது, கொசுவும் வராது. வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் சாம்பிராணி புகை நிறையா போடுங்க, வேப்பிலையை கொளுத்தி போடுங்க. இப்படி வீட்டுக்குள்ளே நிறையா புகை போட்டே இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே கொசுவே வராது. அந்த புகை இருக்கு இல்லையா, செவத்துல எல்லாம் உட்காந்துருக்கும், அது ஒரு ஒரு கசப்பான ஒரு வாஸ்தை கொடுக்கும். கொசு வரும்பொழுது அந்த வாஸ்துக்கு ஓடி போயிடும். மற்ற வீட்டில் 100 கொசு இருக்கும், அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் ஒரு 10 கொசு இருக்கும், வரும், கம்மியாக இருக்கும். டெய்லி சுத்தம் பண்ணி வைக்கணும், சாம்பிராணி புகை போடணும், ஏதாவது மூலிகை புகையை போட்டு போட்டு காலையில் சாயந்தரமெல்லாம் புகையை போட்டு வீட்டெல்லாம் புகை பண்ணி விடணும். நல்லெண்ணெய் வீட்டில் பற்ற வைக்கணும், விளக்கு பற்ற வச்சிங்கன்னா அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு வராது. அடுத்தது காற்றை பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம், ஏசி பயன்படுத்தலாமா வேண்டாமா? ஏசி உடம்புக்கு கெடுதல். ஏன் ஏசி எப்போ பயன்படுத்துகிறோம், ஏசியில் எவ்வளோ டெம்பரேச்சர் பயன்படுத்துகிறோம்? ஒரு 17-18 டிகிரி சென்டிகிரேட். நல்லா கேளுங்க, உடம்பின் டெம்பரேச்சர், ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 பார்த்தோமா? நல்லா கேளுங்க, உடம்புடைய டெம்பரேச்சர் 37. அப்போது ஏசி ரூமுக்குள்ளே போகிறீங்க, அதில் ஒரு 17 டிகிரி வச்சுருக்கீங்க, 17 டிகிரி. இப்போ சொல்லுங்கள், 17 டிகிரி ஒரு கிளைமேட் காற்று வந்து நம்ம உடம்புல பட்டால் உடம்புக்கு 37 டிகிரி இருந்தால் ஆரோக்கியமா? அப்போ என்னாகும் தெரியுமா, தோளில் உள்ள எல்லா செல்களும் 17 டிகிரி டெம்பரேச்சரை 37 மாற்றணுமா? அப்போ எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுமா, சர்க்கரை தேவைப்படுமா, ஆக்சிஜன் தேவைப்படுமா? எல்லா செல்லும் சூடு பண்ணிகிட்டே இருக்கணுமா? 20 டிகிரி சூடு பண்ணு, ஒவ்வொரு செகண்டும் சூடு பண்ணிட்டு இருந்தா உடம்புக்கு சர்க்கரை செலவா, ஆக்சிஜன் செலவா, அந்த வேலை செலவா, எனர்ஜி வேஸ்டா, டைம் வேஸ்டா? புரிஞ்சுக்கங்க, உடம்பின், மனிதனின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 டிகிரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க இமயமலைக்கு போய் பனிக்கட்டியான இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் 37 தான் காட்டும், பாலைவனத்துக்கு போனாலும் 37 தான் காட்டும். அப்போது உடம்பின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 இருக்கும் பொழுது எதுக்கு 17 டிகிரி டெம்பரேச்சரில் உட்காந்துட்டு நோயை ஏற்படுத்துறீங்க? ஏசியை ஏன் தெரியுமா 17 டிகிரி வைக்கிறாங்க? அது ஒரு பெரிய கூத்து. ஸ்காட்லாண்ட், லண்டன், ஜெர்மன், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா இருக்கும், 5 டிகிரி, 10 டிகிரி, 0 டிகிரி, -10 டிகிரிக்கு போகும். அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள். அங்கே இருக்குதாங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஏசி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஹீட்டர். நம்ம தான் ஏசின்னு சொல்கிறோம், அவங்க ஊரில் ஹீட்டர்னு சொல்லுவாங்க. -23 டிகிரி டெம்பரேச்சர் குழுகுளுன்னு இருக்கிற பனிக்கட்டி இருக்கிற ஊரில் ரூமுக்குள்ளே +17 வச்சாங்க, புரிஞ்சுங்களா, அதுக்கு பேர் ஹீட்டர். அந்த நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்களா, தமிழ்நாடு, இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, தாய்லாந்து, இந்த நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பூமிங்க, செழிப்பான பூமி. இந்தோனேஷியாலாம் ஆரோக்கியமான பூமி. ஏன் தெரியுமா, டெம்பரேச்சர் எந்த நாட்டில் 28-30 டிகிரி இருக்குதோ இந்த நாடு எல்லாமே வளமான நாடுங்க. அப்போது அந்த நாட்டுக்காரங்க இங்கே வந்தாங்க இல்லையா வியாபாரம் பண்ணுறக்கு, அவங்கெல்லாம் இன்னும் போகலை, இருக்கிறாங்க அவங்க யாருங்கிறது சொல்கிறேன். அப்புறமா அவங்க இந்த நாட்டுக்கு வரும்பொழுது நம்ம டெம்பரேச்சர் அவங்களுக்கு ஒத்து வரலைங்க. நம்ம டெம்பரேச்சர் ஆரோக்கியமான டெம்பரேச்சர், இப்போ நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த டெம்பரேச்சர் இருந்தாவே உடம்பு ஆரோக்கியமாயிரும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் சூடாக இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, ஏசி மிஷினை மாட்டி +17 வச்சா அவன் நாட்டில் இருக்கிற மாதிரி. நம்ம என்ன பண்ணோம், அப்படியே காப்பி அடித்து யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறதில்ல, காசு கிடச்சா போதும் ஏசி எடுத்து மாட்டிக்கிறது. ஓசியில் ஏசி கிடச்சா 2 பாயிண்ட் கம்மி பண்ணுறது ஆஃபீஸில், இதில் வேறு கோட்டெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு. இதில் ஒரு காமெடி என்னென்னா, பெரிய பெரிய பஸ் இருக்கு இல்லையா, ஏசி பஸ்ஸு, அதில் எல்லாம் போகிறீங்க இல்லையா, சாதாரண பஸ்ஸு 500 ரூபாங்க, ஏசி பஸ்ஸு 1500 ரூபா. அதில் ஒரு காமெடி நடக்கும் பாருங்கள், குழுகுடுன்னு ஏசி போட்டுட்டு எல்லாம் கம்பளி போற்றி குழுகுனு நடக்கிட்டே போவாங்க. எதுக்கு அவ்வளோ கடுப்பு, ஏசியில் போகிறேன் எதுக்கு கம்பளி போற்றிட்டு போகிறேன், அப்போ கடுப்பாக இருக்குன்னு தெரியுதா இல்லையா, ஒரு பந்தா, நான் ஏசி ரூமில் ஏசி பஸ்ஸில் போனேன், எதுக்கு போகிறோம், ஏன் போகிறது இல்லை, புரியல. புரிஞ்சுக்கோங்க, ஏசி உடம்புக்கு கெடுதல்.
ஒருவேளை ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால், இங்கே பாருங்கள், ஏசி எந்த ஊரில் பயன்படுத்தணும்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் போய் பாருங்கள். அங்கெல்லாம் ஹீட் கண்ட்ரி, அங்கெல்லாம் சாதாரணமாக ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி குளிர் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கே குளிராக இருக்கும். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் இல்லாத ஊர்களில் தான் ஏசி பயன்படுத்துகிறமே தவிர, நம்ம போல் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற ஊர்கள் ஏசி தேவை இல்லை. ஒருவேளை ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் சில ரூல்ஸ் சொல்கிறேன், அந்த ரூல்ஸ் பிரகாரம் பயன்படுத்திக்கங்க. பாயிண்ட் நம்பர் ஒன்று, ஏசியை பயன்படுத்தும் பொழுது, ஒரு ஏசி ரூமில் இருக்கும் பொழுது உங்கள் உடம்பு குளுகுளுன்னு இருக்கக்கூடாது, ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன் குளுகுளுன்னு ஏசி ரூமில் இருந்தால் என்ன தெரியுமா அர்த்தம், உடம்பு குளுகுளுன்னு இருக்குன்னு சொல்லுதா? அப்போ என்ன அர்த்தம், உடம்பு இந்த டெம்பரேச்சருக்கு ஒத்து வரல, குளுகுளுன்னு இருக்குன்னு சொல்லி சூடு பண்ணிட்டுருக்குனு அர்த்தம். ஏசி ரூமில் இருக்கும் பொழுது சூடாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், உடம்பு குளிச்சு பண்ணிருக்குன்னு அர்த்தமா? சொல்கிறேன் கேளுங்க, ஏசி ரூமில் இருக்கும் பொழுது குளுகுளுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பாடி டெம்பரேச்சருக்கும் ஏசி டெம்பரேச்சரும் மேட்ச் பண்ணி வைக்கணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு ஏசியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எந்த டெம்பரேச்சரில் நமக்கு குளிரே தெரியலையோ அந்த டெம்பரேச்சர் வைங்க. எவ்வளோ தெரியுமா இருக்கும், ஒரு 28-29 வச்சா தான் நம்ம உடம்புக்கு மேட்ச் ஆகும். சரியா, அதுக்கு வைக்காமல் இருக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணாவே இருக்கலாம். வேணா சில ஆஃபீஸில் வெளியெல்லாம் ஹாரன் சவுண்டு வருது, சவுண்ட் டிஸ்டர்பன்ஸுக்காக ஏசி போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸ்டுடியோ அந்த மாதிரி இடத்துல அங்கே யூஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்கிறத கேளுங்க, ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் ஏசி ரூமில் உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏசி டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி வைங்க, ஒன்று. சரியா, ரெண்டாவது நல்லா கேளுங்க, ஏசியில் ரெண்டு டைப் இருக்குது. வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணி உள்ளே அனுப்புகிற ஏசி, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுற ஏசி. இதில் எது பயன்படுத்தணும், வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்பிச்சா நல்லது, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணா கெட்டது. காரில் போகும்போது ஏசி பட்டன் ஆன் பண்ணுறீங்களா, ரெண்டு பட்டன் இருக்கும், என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஒரு பட்டனில் காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பட்டனில் காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி இருக்கும். இது என்ன அர்த்தம், இந்த பட்டனை தட்டினா உள்காத்து குளிர்ச்சி பண்ணுது, அந்த பட்டனை தட்டினா வெளிக்காற்று குளிர்ச்சி ஆகுது. இது எது நல்லது, வெளிக்காற்ற குளிர்ச்சி பண்ணா தான் பிராணன் இருக்கும், உயிர் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், வெளிக்காற்ற அமுத்தி விட்டா டீசல் ஸ்மெல் அடிக்குது, தூசுக்கள் வருது, கார் ஸ்பீடாக போயிட்டுருக்கா, தூசெல்லாம் உள்ளே வரும்னு பயந்துட்டு, இன்ஜின் வழியாக வருதா, சூடு வரும்னு பயந்து என்ன பண்ணுவோம், அதை ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். புரிஞ்சுக்கங்க, ஏசிகள் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று, ஏசி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும், பாடி டெம்பரேச்சருக்கு. ரெண்டு, வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் பயன்படுத்தணும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஏசி வச்சுருக்கீங்களோ உங்கள் ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு இது உள்காற்றை குளிர்ச்சி பண்ணுதா வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுதான்னு கேளுங்க. வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுற மாதிரி செட்டிங் மாற்றி வச்சு வெளிக்காற்று நிறைய உள்ளே வர மாதிரி மாற்றி வைங்க, கொஞ்சம் கரண்ட் அதிகமாக செலவாகும், ஆனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இவ்வளோ தாங்க, இதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. 8 மணி நேரம் விஷத்தில் படுத்துட்டு அப்புறம் காலையில் போயிட்டு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு, நான் டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணுறேன் ஆனால் ஒன்றுமே ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்கிறது, 8 மணி நேரம் விஷம். அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், காற்றை பொறுத்த வரைக்கும் கொசுவத்தை பயன்படுத்தவே கூடாது. வெளிக்காற்றுக்கு உள்காற்றுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும், புதுக்காற்று உள்ளே வரணும், பழைய காற்று வெளியே போகணும். ஏசி டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகணும். வெளிக்காற்ற குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் பயன்படுத்தணும், உள்காற்ற குளிர்ச்சி பண்ணுற ஏசி பயன்படுத்தக்கூடாது. காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். படுக்கும்பொழுது போர்வையை போத்தி படுக்கக்கூடாது தலையோடு. சில பேர் இருக்காங்க போர்வையை தலையோடு போத்தி படுத்துருவாங்க, அந்த இதாவது ரூமு, அது குட்டி இடம், அந்த உள்காற்றையே சுவாசித்து எல்லா வியாதி வரும். மூக்கு மட்டும் ஓட்டையாக இருக்கணுங்க இல்லையா, உங்களுக்கு தலையோடு போத்தி தான் படுக்கிற பழக்கம்னா பெட்ஷீட்டில் ஒரு ஓட்டை போட்டுருங்க மூக்கு மட்டும். இல்லை இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருக்கேன், அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு ஐடியா இருக்குது, ஒரு குல்லா வாங்கிக்கிங்க, தலையோடு மூடுற மாதிரி குல்லா வாங்கி மூக்கு மட்டும் ஓட்டை போட்டு அந்த குள்ள முகமூடி மாதிரி போட்டு படுத்துருங்க. சில பேர்த்துக்கு தலையோடு போத்தினா மட்டும்தான் தூக்கம் வருங்க, பழகியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து, அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஆக மொத்தம் காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். காற்றும் மருந்து. ஏங்க யோசிச்சு பாருங்கள், சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம்,
தூங்காமல் கூட நாலு நாள் இருந்துடலாம். யோசிச்சு பாருங்க, மூச்சு காத்து இழுக்காமல் அஞ்சு நிமிஷம் இருக்க முடியுமா? மூச்சு காத்து மருந்துங்க, அதை யாருமே மதிக்கிறது இல்லைங்க. காற்றை மருந்தாக மாற்றுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்போ நாம் பார்க்க போகிற சப்ஜெக்டு தூக்கம். இங்கே நிறையா பேர்த்துக்கு பிடிச்சது, இதையாவது தூங்காமல் கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும் சொல்கிறாங்களா? அப்படி ஒரு சட்டமே கிடையாது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட 3 ஐட்டம் இருக்குது, உடல், புத்தி, மனஸ். இது 3க்கும் டெய்லி வேலை கொடுக்குறங்க. அதாவது உடல் உழைப்பு, கையை கால் ஆட்டி உடல் உழைக்கிறோமா, சமையல் பண்ணுறோம், கார் ஓட்டுறோம், உடலுக்கு வேலை தரமா? அப்போ உடம்புல சக்தி செலவாகுதா? புத்திக்கு வேலை கொடுக்குறோமா? அடுத்தது யோசிக்கிறோம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் நிறைய யோசிக்கிறீங்களா? முதலாளிகள் வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? புத்திக்கு நிறைய வேலை கொடுக்குறோமா? இன்னும் சில முதலாளிகள் இருப்பாங்க, யாரை ஏமாத்துறது, எப்படி சம்பாதிக்கிறது, அது ஒரு குரூப்பு. புத்திக்கு வேலை தரமா? அடுத்து மனசுக்கு வேலை, டென்ஷன், கோபம், பயம், கவலை கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் உடம்பு, புத்தி, மனசுக்கு வேலை கொடுக்குறோமா? பல பேர் யோசிக்கிறீங்க, தம்பி காலையிலேருந்து பார்த்துட்ருக்கிறேன், நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன், புத்தின்னு சொல்லும்போது கையை இங்கே வைக்கிறேன், மனசுங்கும் போது இங்கே வைக்கிறியே, அது என்ன? ஆமாம், புத்தி இங்கே தான் இருக்குது, மனசு இங்கே தான் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிஸ்னஸில் 500,000 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா? தலை வலிக்கும். ஏன்? 500,000 பணம் என்பது புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் புத்தி இங்கே இருக்குதா, அங்கே வலிக்குது. இதே பொண்டாட்டியோட பிரச்சனை வந்தால் நெஞ்சு வலிக்கும். ஏன்? அது மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சில பேர்த்துக்கு இங்கே வலித்ததே இல்லை, ஏன்னா மனசே இல்லை, இருந்தால் தானே வலிக்கிருக்கு. சில பேர்த்துக்கு தெரியாது அப்படி ஒன்று இருக்குன்னு, என்னைக்காவது வலிக்கும் அப்போ தெரியும், ஓ இங்கே தான் இருக்குது அப்படின்னு. புரிஞ்சுக்கங்க, நமது உடலில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகுது. உடல் உழைப்பு, புத்திக்கு யோசனை, மனதில் ஃபீலிங்ஸ், உணர்வுகள். இங்கே பாருங்கள், உடம்புக்கு வேலை கொடுத்தா தூங்கினா சரியாக போயிருங்க, தூங்கினா ரீசார்ஜ். இப்போ செல்ஃபோனில் சார்ஜ் போச்சுன்னா என்ன பண்ணுறோம், ரீசார்ஜ் பண்ணுறோமா? அப்போது உடம்புக்கு வேலை கொடுத்தா, நல்லா கேட்டுக்குங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தா சக்தி செலவாகுது இல்லையா, அதை என்ன பண்ணால் ரீசார்ஜ் ஆகும்? தூங்கினா ரீசார்ஜ் ஆகும். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்து சக்தி செலவானால் என்ன பண்ணால் ரீசார்ஜ் ஆகும் தெரியுமா? ஓய்வு எடுத்தால் தான் ரீசார்ஜ் ஆகும். ஓய்வுங்கிறது வேற, தூக்கங்கிறது வேற, சரிங்களா? ரெண்டு வேற வேற. அதை எப்படி புரிய வைக்கிறது? தூக்கம்னா என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, 2 நாளில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் தூக்கம்னா என்னன்னு. ஓய்வுன்னா என்ன, அதை பற்றி பார்ப்போம். ஓய்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு பயங்கரமான தலைவலிங்க, என்ன பண்ணுவீங்க? பேசாமல் தலையில் கை வச்சுட்டு உடம்பு அசைக்காமல் உட்காந்துருப்பீங்களா? என்றைக்காவது யாருக்காவது தலைவலிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆடிட்டுருக்கீங்களா? இல்லை. ஏன்? ஏன்னா தலை வலிக்கும் பொழுது உடம்பு ஆட்டனா தலைவலி அதிகமாகுதா? நாம் என்ன பண்ணுறோம்? உடம்பு ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி உடம்பு அசையாமச்சிக்கிறோமா? சிம்பிளாக சொல்கிறேன், உடம்புக்கு வேலை கொடுக்காமல் சும்மா இருக்க வைக்கிறோம். ஓகேவா? தலை வலிக்குது, யாராவது வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்குறீங்களா கேட்குறேன் சொல்லுவீங்க, ப்ளீஸ் இப்போல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு நல்லா தலைவலியாக இருக்குது, நீ போயிட்டு நாளைக்கு வா சொல்கிறோமா? ஏன்? புத்திக்கு வேலை கொடுக்காம சும்மா நிறுத்தி வச்சிருக்கிறோமா? தலை வலிக்குது, யாராவது போறாங்க, நம்ம முதலே முடிவு பண்ணியிருக்கோம் வம்பிழுந்து சண்டை போடலான்னு, என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு வேண்டாம், தலை வலிக்குது, ஏ போடி நாளைக்கு ஒன்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டு வைப்போமா இல்லையா? நல்லா யோசிங்க, பயங்கரமான தலைவலியை பார்த்தா ஓய்வுன்னா என்னங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். பயங்கரமான தலைவலி வரும்பொழுது உடம்புக்கு வேலை கொடுக்காம, புத்திக்கும் வேலை கொடுக்காம, மனசுக்கும் வேலை கொடுக்காம சும்மா உட்கார்ந்துருக்கிறோமா? சும்மா இருந்தா ஓய்வு,
ஓய்வுன்னா ஒன்றும் இல்லைங்க, புத்திக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் மூணுக்குமே வேலை தராமல் சும்மா இருந்தால் அதுக்கு பேர் ஓய்வு. உலகத்தில் மிகவும் கஷ்டமான விஷயம் சும்மா இருக்கிறது. எது வேணாலும் பண்ணிடலாம், சும்மா இருக்கிறது பண்ண முடியாது. சும்மா இருந்தால் ஞானிங்க, புரிஞ்சுக்கங்க, சும்மா இருந்தால் தான் புத்தியும் மனசும் ரீசார்ஜ் ஆகும். யாருமே சும்மாவே இருக்கிறதில்ல, அதனால தான் புத்தி குழம்பி போய் கிடக்குது, மனசு குழம்பி போய் கவலை கோபம் டென்ஷன் வருது. காரணம் என்ன? சும்மா இருக்கிறதே இல்லைங்க யாருமே. நல்லா புரிஞ்சுக்குங்க, சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது புத்தி மனசு உடம்புக்கு மூணுக்குமே வேலை தராமல் சும்மா இருந்தால் அதுக்கு பேர் தான் ஓய்வு, ரெஸ்ட். இதைத்தான் ஆங்கிலத்தில் தியானம்னு சொல்கிறாங்க, தமிழில் மெடிடேஷன் சொல்கிறாங்க. தியானம்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா இருக்கிறது, புரிஞ்சுக்கங்க. இப்போ சொல்கிறேங்க இல்லைங்க, நைட்டு யாரெல்லாம் படுத்த உடனே தூங்குறீங்களோ நீங்கள்லாம் யார் தெரியுமா? உடம்புக்கு வேலை செய்கிற குரூப்பு. யாரெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வராமல் ரெண்டு மணி நேரம் புரண்டு 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 படுக்கிறீங்களோ நீங்கள் யார் தெரியுமா? புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்த குரூப்பு. இங்கே பாருங்க, படுத்த உடனே தூங்கணும்னு யார் சொன்னா? அப்படி சட்டமே இல்லை. படுத்த உடனே தூங்கினாதான் ஆரோக்கியம்னு சொல்கிறாங்களா இல்லையா? கிடையாதுங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் படுத்தா தூக்கம் வரும், புத்திக்கு மனசும் வேலை கொடுக்குறவங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வராது. இந்த படுத்துட்டு ரெண்டு மணி நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் தியானம், மெடிடேஷன், ஓய்வு, ரெஸ்ட். இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது ஏன் பயப்படுறீங்க? புரிஞ்சுக்கங்க. ஒரு நாள் என்ன தெரியுமா, ரெண்டு மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, அஞ்சு மணி நேரம் தூங்குவீங்க. இன்றைக்கி என்ன கணக்கு? ரெண்டு புத்திக்கும் மனசுக்கும் அஞ்சு உடம்புக்கு, மொத்தம் ஏழாச்சா? அடுத்த நாள் அரை மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, ஏழு மணி நேரம் தூங்குவீங்க. இன்றைக்கி என்னாச்சு? அரை புத்திக்கும் மனசுக்கும், ஏழு உடம்புக்கா மாறி போச்சா? அடுத்த நாள் கம்பெனியில் பெரிய நஷ்டம், புத்தி அப்படியே குழம்பி போய் கிடக்குமா? அஞ்சு மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, மூணு மணி நேரம் தூங்குவீங்க. இன்றைக்கி என்னாச்சு? அஞ்சு புத்திக்கும் மனசுக்கும் மூணு உடம்புக்கா? புரிஞ்சுக்கங்க, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் புத்தி மனசு உடம்புக்கு எந்த மாதிரியெல்லாம் வேலை கொடுத்துருக்கோமோ நைட்டு அந்த மாதிரியெல்லாம் தூங்குவோம். டெய்லி ஒரே மாதிரி ஒரே டைமில் தூங்க மாட்டோம். அதனால் இனிமேல் யாரெல்லாம் படுத்து ஒன்று தூங்குறீங்களோ நான் உடம்புக்கு வேலை செய்கிற குரூப்புன்னு காலரை தூக்கிக்கங்க. யாரெல்லாம் படுத்து ரெண்டு மணி நேரம் புரண்டு பட்டு பட்டு தூக்கம் வரலையோ நாங்கள்லாம் புத்திக்கும் மனசுக்கு வேலை செய்கிற குரூப்புன்னு நினச்சிட்டு காலரை தூக்கிங்க. ரெண்டும் நல்லது தான். மறுபடியும் சொல்கிறேன், படுத்த உடனே தூங்கினாதான் ஆரோக்கியங்கிறது கிடையாது. நமது வேலை படுக்கிறது, தூக்கம் வந்தால் உடம்பு தூங்கும், வரலன்னா தூங்காது. புரிஞ்சுங்களா? தூக்கம் என்ன உடம்பு தூக்கிட்டு போகுது, நீங்கள் கவலைப்படுறீங்க. அதனால் நைட்டு எவ்வளவு நேரம் புரண்டு புரண்டு படுத்திருந்தாலும் அது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நிம்மதியாக இருக்குமா? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நைட்டு படுத்துட்டு தூக்கம் வராதா பார்ப்போம். இந்த பக்கம் நாலு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் நாலு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கம் வரலையே, ஏன், என்னாச்சு? ஒருவேளை பிபி அதிகமாக இருக்குமோ? இல்லை இல்லை, சுகர் கம்மியாக இருக்கும். இல்லை, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா, அந்த யோசனைக்கு தான் பிரச்சனை. இங்கே பாருங்க, நல்லா கேளுங்க, தூக்கம் வந்தால் தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. இப்போ யார் தூங்க சொன்னா? நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் அது நல்லது. அப்போ அந்தளவுக்கு குழப்பம் இருக்குது மைண்டில், புத்தியில் மனசில் குழப்பம் இருக்குது, தூக்கம் வரல, அப்போ அதில் அடிக்கடி டைம் கொடுக்கணுமா இல்லையா? யாராவது நைட்டு நான் படுத்தேன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு தூக்கமே வராதுங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கி நான் தூங்க வச்சு காட்டுறேன். இங்கிருந்து கரூர் வரைக்கும் 60 கிலோமீட்டர் நடந்தே கூட்டிகிட்டு போவேன். அங்கே போய் படுக்க சொல்லுவேன், படுத்த உடனே தூங்கிடுவீங்க. இன்றைக்கி மட்டும் ஏன் தூங்குனீங்க? இன்றைக்கி தான் உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும், இல்லைன்னா வராது. ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக இருங்க. அதனால் இனிமேல் நைட்டு படுங்க, சரியா? எவ்வளவு நேரம் தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுக்கிறீங்களோ அது தியானம். இப்படி புத்தி மனசும் அடுக்கி வச்சு முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும், சரியா? அப்புறம் எப்போ எந்திரிக்குதுன்னு கேட்டால், அதுவாக எப்போ எந்திரிக்குதோ அப்போ தான் எந்திரிக்கணும்.
அப்போ தானே உடம்பு ரீசார்ஜ் ஆகும். புரிஞ்சுக்குங்க, நைட்டு எல்லாரும் படுங்க, அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். டெய்லி இந்த டியூரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களா ஒன்றும் புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக படுங்க. தூக்கம் வந்தால் தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நைட்டு படுத்து யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்ப்போம். டாக்டர் டாக்டர், எனக்கு படுத்தா படுத்தா தூக்கவே வரமாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காகத்தான் இருக்குது, நம்ம தான் குழம்பு போய் போகிறோம். டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு தூக்க மாத்திரை கொடுப்பார். தூக்க மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க, நைட்டு நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குவீங்களா? நல்லா கேளுங்க, யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறீங்க தெரியுமா உடம்புக்கு. புத்தியும் மனசும் அடுக்கி வைக்க வேண்டிய டைமை தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்கன்னா அந்த புத்தி மனசு அடிக்க வேண்டிய டைமை பைபாஸ் பண்ணி நேராக தூக்கத்துக்கு போயிட்டீங்களா? இப்படி 5 வருஷமாக யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ 5 வருஷத்தில் புத்தியும் மனசும் நீங்கள் அடுக்கி வைக்கவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீங்கள் சைக்காட்டிக் பேஷண்ட் ஆகிருப்பீங்க, இப்போ தான் மனசு பாதிச்சிருக்கும். முதல்ல ஒழுங்காக தான் இருப்பீங்க. தூக்க மாத்திரை எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கும் பாதிப்புங்க. ஏங்க, தூக்கம் வந்தால் தூங்குங்க, இல்லைன்னா தூங்காதீங்க. இப்போ யார் தூங்க சொன்னவங்கள புரிஞ்சுக்கங்க, தூக்க மாத்திரை என்பது தயவுசெய்து சாப்பிடாதீங்க, அது கெடுதலுங்க. தூக்க மாத்திரை இல்லாமல் எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். தூக்க மாத்திரை இனிமேல் சாப்பிடாதீங்க, சரியா? அதுக்கு பொதுவாக ஒரு குவாட்டர் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் வரும். கஞ்சா இழுங்க, செமையாக தூக்கம் வரும். என்ன பண்ணுவீங்க, என்ன போலீஸ் பிடிச்சி கொடுத்துருவீங்க, இந்த பையன் கஞ்சா விற்கிறான்னு. ஆமாம், நான் சொன்னால் போலீஸ் பிடிச்சி கொடுப்பீங்க. உலகத்தில் விற்கிற எல்லா தூக்க மாத்திரையிலையும் கஞ்சாபு அபின்னு இருக்கு, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கஞ்சா அபின் இல்லாமல் தூக்க மாத்திரையை தயார் பண்ணவே முடியாதுங்க. அப்போ நீங்கள் போதைப் பொருள் கடுமையாக இருக்கீங்க. இங்கே பாருங்க, அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றதுக்கு பிராந்தி வாங்கி குடிங்க, ஒரு கட்டிங் போடுங்க, சூப்பராக தூக்கம் வரும். அந்த பிராந்தி விஸ்கி வாங்கினோம்னா சைடிஷ் கொடுப்பாங்க, முட்டைப்படி மாசெல்லாம் இதுக்கு ஒன்றுமே தரமாட்டாங்க, வெறும் தூக்கம் மாத்திரை மட்டும் தான், ஊரை கூட கிடையாது. புரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்டு தம் அடிச்சுட்டு வந்தால் போதும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். எங்கள் ஹஸ்பண்டு தம் அடிச்சுட்டு வந்துட்டாருன்னு இந்த அக்கா உட்காந்து 7 வருஷமாக தூக்க மாத்திரைங்க பேரில் கஞ்சா அப்படி குடிச்சிட்டு இருக்கு, யாருமே கேட்டுக்கிறதே கிடையாது. தூக்க மாத்திரைன்றது போதைப் பொருள், அது எப்படிங்க சாப்பிடுவீங்க? இங்கே பாருங்க, அதை சாப்பிட்ற ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்னும் விலகி போயிட்டுருக்கீங்க உங்கள் புத்தி மனசில் இருந்து. அதை விட்டு இங்கே பாருங்க, நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லித்தரேன் கேளுங்க. இங்கே பாருங்க, எப்படி தூங்குறதுன்னு சொல்லித்தருவேங்க, சரியா? இயற்கையாக டீப் ஸ்லீப், ஆரோக்கியமாக எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுப்பேன். அந்த டெக்னிக் எல்லாம் கற்றுக்கிட்டு இனிமேல் யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்களோ சிம்பிள் முதல் மாதம் அதே தூக்க மாத்திரை சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், சரியா? அடுத்த மாதம் முக்காவாசி சாப்பிடுங்க, அடுத்த மாதம் பாதி சாப்பிடுங்க, அப்புறம் கால்வாசி சாப்பிடுங்க. இப்படி தூக்க மாத்திரையை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதம் கழித்து தூக்க மாத்திரையே சாப்பிட்லன்னா 1 மாதத்துக்கு தூக்கமே வராது. பரவாயில்லை, ஏன் தெரியுமா 1 மாதம் தூக்கம் வராது? 10 வருஷமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்காமல் இருக்கிறீங்களா? அப்போது 1 மாதம் தொடர்ந்து தூக்கம் வராதா? அப்புறம் 1 நாள் திடீர்னு 1 நாள் உங்களை மீறி தூங்குவீங்க, இயற்கையாக மருந்து மாத்திரை இல்லாமல். அந்த தூக்கம் முழிச்சு பாருங்க, அப்போத்தான் சுயநினைவே வரும், நீங்கள் யார் எங்கே இருக்கீங்கன்னு எல்லாம் தெரியுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தான் கேரண்டி. அதனால் தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி தூக்க மாத்திரையே இல்லாமல் ஒரு 10 நாள் தூங்கினா மட்டும்தான் நாம் பழையபடி ஆரோக்கியமாக மாறுவோம். அதனால் தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருந்தால் நல்லது. நான் வருஷத்தில் 10 நாள் தூங்கவே மாட்டேன். வருஷத்தில் 10 நாள் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன், செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃபீஸில் கொடுத்துட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன், திருட்டு ரயில் ஏறி ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிடுவேன். இப்படி போய் என்ன பண்ணுவேன், காசி, ராமேஸ்வரம், இமயமலை, ஹரித்வார், ரிஷிகேஷ், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இல்லை ஏதோ ஒரு ஊர் கேரளா எங்கேயாவது போயிடுவேங்க. எங்கேயாவது போயிட்டு ஒரு இடத்துல உட்காருவேன், 10 நாளும் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேன். நல்லா கேட்டுக்கங்க, இரவும் பகலும் பசி எடுத்தால் மட்டும்தான் கொஞ்சமாக சாப்பிடுவேன், தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்பேன், யூரின் வந்தால் போவேன், மலம் வந்தால் போவேன், தூக்கம் வந்தால் தூங்குவேன், தூக்கம் வராது. புரிஞ்சுக்கங்க, 10 நாளும் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேங்க. முதல் நாள் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேன்னா தூக்கம் வரும் அன்றைக்கி நைட்டு. ஏன் தெரியுமா, ரொம்ப நாளாக உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கோமா, அப்போ தூக்கம் வரும்.
இரண்டாவது நாள் ஃபுல்லாக உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணால் ரெண்டாவது நாள் தூக்கம் வரும். ஆனால் மூணாவது நாள் ஃபுல்லாக கண்ணை மூடி உட்காந்துருக்குறோமா, அப்போ பகலில் உடம்புக்கு வேலையே கொடுக்கலையா? மூணாவது நாள்லேருந்து பத்தாவது நாள் வரை இரவும் பகலும் தூக்கமே வராது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் வரும். ஏன்? பகல் ஃபுல்லாக கண்ணை மூடி சும்மா உட்காந்துருந்தா உடம்புக்கு வேலையே இல்லையா? அப்போ நைட்டு தூக்கம் வரணும்னு அவசியம் இல்லையா? நைட்டும் தியானம் பகலிலும் தியானம். பத்து நாள் தியானத்தை முடிச்சுட்டு மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு ட்ரெயின் பிடிச்சி கார் பிடிச்சி ஃப்ளைட் பிடிச்சி வீட்டுக்கு வர இல்லையா, அப்போ உடம்புக்கு வேலை கொடுக்குறமா? பதினோராவது நாள் வீட்டுக்கு வந்தால் நல்லா தூக்கம் வரும். புரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, உடலுக்கு வேலை கொடுத்தால் மட்டும்தான் தூக்கம் வரும். அப்போ ஒன்று பண்ணுங்க, தூக்கம் மாத்திரை சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா உடம்புக்கு வேலை கொடுங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடங்க, சும்மா தான் இருக்கீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க, தூக்கம் மாத்திரை இல்லாமல் தூக்கம் வரும். ஒன்று உடம்புக்கு வேலை கொடுங்க, இல்லை தூக்கம் மாத்திரை சாப்பிடாதீங்க, ரெண்டு ஆப்ஷன் தான். கடினமான உழைப்பு பண்ணுங்க, ஓடுங்க ஓடியாருங்க வாக்கிங் பண்ணுங்க, உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்தீங்கன்னா தூக்கம் மாத்திரை இல்லாமலும் தூக்கம் வரும். அதனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நைட்டு தூங்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைன்னு ஒன்று பகலில் ஐயோ நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லையேன்னு நினச்சி தான் கவலைப்படுறோம். உண்மையிலேயே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாட்டியும் ஒன்றும் ஆகாதுங்க. பல நாள் நான் கன்னியாகுமரி டு கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர் நான் தனியாக காரில் ட்ராவல் பண்ணுவேங்க, எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ தனியாக நைட்டு ஃபுல்லாக காரில் ட்ராவல் பண்ணுவேன், பகல் ஃபுல்லாக ஒரு ஊரில் மீட்டிங் பேசுவேன், நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக காரில் ட்ராவல் பண்ணுவேன், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் தூங்குவேங்க, மறுபடியும் அடுத்த நாள் மீட்டிங் பேசுவேங்க. முடியும். ஏன் தெரியுமா, உடம்புக்கு தூக்கம் 4 மணிக்கு தான் வந்துச்சு, படுத்து 6 மணிக்கு முடிச்சிட்டேன், எந்திரிச்சு பேசுகிறேன். புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே புத்தியில் தாங்க இருக்குது, நாமளே முடிவு பண்ணிக்குவோம். ஐயோ நைட்டு ரொம்ப நேரம் தூங்கவே இல்லையே அப்படின்னு, 2 மணி நேரம் நல்லா தூங்கினா போதுமா இல்லையா? அதனால் இனிமேல் நைட்டு படுங்க சரியா, அதுவாக தூங்கும் அதுவாக எந்திரிக்கும், நீங்களாக ஒன்றும் சட்டம் போட வேண்டாம். அடுத்த விஷயம், அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடாது. ஏன் அலாரம் எப்போ எத்தனை மணிக்கு வைக்கிறோம், 4 மணி 5 மணி? நல்லா யோசிங்க, காலையில் 4 மணிக்கு எப்படிங்க தூங்குவோம், நிம்மதியாக டீப் ஸ்லீப் அப்படியே ஆனந்தமாக தூங்கிட்டு இருப்போமா ஆழ்நிலை தூக்கத்தில்? இந்த அலாரம் ட்ருன்னு அடிக்கும் பொழுது பேன் எந்திரிப்போமா? அன்னைக்கு ஃபுல்லாக பொழப்பு பேன் தான் இருக்கும். எப்படி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும், மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சலாம் இன்றைக்கி எப்படி எந்திரிச்சிருக்குதுன்னு. ஏங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பிபி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமா? ஒரே செகண்டில் திடீர்னு எந்திரிக்கும் பொழுது எல்லா செல்லுக்கும் பிபி வேணுமா, எல்லா செல்லுக்கும் சுகர் வேணுமா? அப்போ ஹை சுகர் ஹை பிபி போகும்பொழுது இரத்த நாளங்கள் பாதிக்குமா, மூளை பாதிக்குமா? புரிஞ்சுக்குங்க, ஒரே செகண்டில் திடீர்னு எந்திரிக்கக்கூடாது. அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது பயந்து எந்திரிக்கிறோமா ஒரு செகண்டில்? இது உடம்புக்கு நல்லது கிடையாது. சரிங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 4 மணிக்கு அலாரம் வச்சு படுக்கிறீங்க, அலாரம் அடிக்கலை, என்ன ஆயிருக்கும், 8 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்களா காலையில்? என்ன சொல்லுவீங்க, சே 8 மணி ஆயிடுச்சு, 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன், இந்த அலாரம் மிஷின் அடிக்கவே இல்லை, 8 மணி ஆகி போச்சுன்னு புலம்புவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் ஒழுங்காக தூங்கியிருக்கீங்க. ஏன் 8 மணிக்கு எந்திரிச்சிங்க, ஏன் 10 மணிக்கு எந்திரிக்கல, ஏன் 7 மணிக்கு எந்திரிக்கல, புரியல? நேற்று உடம்புக்கு எவ்வளோ வேலை கொடுத்தீங்களோ அது ரீசார்ஜ் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு, முடிச்ச உடனே எழுப்பி விட்டுச்சா இல்லையா? அப்போ உடம்புக்கு தெரியுது இல்லையா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி, நீங்கள் ஏன் கணக்கு போடுறீங்க? இப்படி யாரெல்லாம் நீங்களாக எந்திரிக்காமல் அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்களோ நல்லா யோசிங்க, 4 மணிக்கு அலாரம் வச்சிங்கன்னா 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய தூக்கத்தை 4 மணிக்கு கட் பண்ணுறீங்களா? அப்போ எவ்வளோ மணி நேரம் டெய்லி 4 மணி நேரம் தூக்கத்தை கட் பண்ணுறீங்களா? இப்படி யாரெல்லாம் 5 வருஷமாக அலாரம் வச்சு எந்திரிச்சிட்ருக்கீங்களோ 5 வருஷம் × 365 நாள் × 4 மணி நேரம் போட்டு பாருங்கள் எவ்வளோ பெண்டிங் இருக்கும். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் 500 மணி நேரம், 1000 மணி நேரம், 1,00,000 மணி நேரம் தூக்கம் பெண்டிங் இருக்குது. இப்போ இப்படி ஏகப்பட்ட பெண்டிங்கோடு வந்து 2 நாளாக எனக்கு எவ்வளோ சிக்கல் கொடுக்குறீங்க நீங்களாம் தூங்கி தூங்கி வலிஞ்சு. தூக்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். இங்கே தூக்கமும் மருந்துங்க, சாப்பாடு மட்டும் மருந்து இல்லை, தண்ணியும் மருந்து, மூச்சுக்காத்து மருந்து, தூக்கமும் மருந்து. அதனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நைட்டு படுங்க, அதுவா தூங்கும் அதுவா எந்திரிக்கும், அப்போ தான் எந்திரிக்கணும், அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடாது.
உடனே சில பேர் கேட்பீங்க, அலாரம் வைக்காமல் படுத்தா காலையில் ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா? உங்களுக்கு என்ன, 5 மணிக்கு எந்திரிக்கணும் அவ்வளோதானே? காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அலாரம் அடிக்காமல் எந்திரிக்கணுமா? ஒரு ஐடியா சொல்கிறேன், செய்யுங்க. நைட்டு 7 மணிக்கு படுத்து தூங்குங்க. என்னது, நைட்டு 7 மணிக்கே படுத்து தூங்கணுமா? அப்புறம் நாதஸ்வரத்தை யார் பார்க்கறது? ராகினிக்கு வேற கல்யாணம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, இவங்க அப்டேட்டாக தான் இருக்கிறாங்க. இடைவேளை இல்லாத நாதஸ்வரம் யோசிச்சு பாருங்க. எந்த வீடாக இருந்தாலும் இப்போ நைட்டு 1 மணிக்கு தைரியமாக ஃபோன் பண்ணலாம். எல்லாம் நாடகத்தை பார்த்து முடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறதுக்கு பேய் மாதிரி. முதல்ல எல்லாம் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்கள், 8 மணி 7 மணிக்கு ஊர் அடங்கிருங்க, எல்லாம் தூங்கிடுவாங்க. இப்போல்லாம் 8 மணிக்கு மேலே தான் முடிக்குதுங்க. சில பேர் இருக்காங்க இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இப்படி சில குரூப்பு. இப்போ மாறி போச்சு எல்லாமே, புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், நைட்டு லேட்டாக படுங்க. நான் வேண்டாம்னு சொல்லலை, காலையில் லேட்டாக எழுந்திரிங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமா? நைட்டு சீக்கிரப்படுங்க. தூக்கம் ஒரு மருந்துங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஆரோக்கிய குறைபாடு கிடைக்குமா? காரணம், தேவையான தூக்கம் இல்லை. அது இல்லைன்னா ஆரோக்கிய குறைபாடு ஒரு பக்கம், டென்ஷன், புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, டென்ஷன், கோபம், பயம், எல்லாரும் ஏன் நிம்மதி இல்லைன்னா தூக்கம் இல்லைங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நைட்டு லேட்டாக தான் படுப்பீங்க, காலை சீக்கிரம் எழுந்திரிக்கலாம் தானே? உங்கள் வழிக்கே வரேன். ஒரு நாளைக்கு மொத்தமாக 4 மணி நேரம் தூங்கினா போதும். ஒரு வித்தியாசமான தூக்கம் சொல்லி கொடுக்குறேன், டீப் ஸ்லீப். ஆழ்ந்து தூங்குறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போதும், ஆனால் நீங்கள் தூங்குற மாதிரி தூங்கக்கூடாது, நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தூங்கணும். சரிங்களா? நல்லா கேளுங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போதும், டீப் ஸ்லீப். எப்படி தூங்குறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்டில் வந்து படுக்க வரீங்களா? நல்லா கேட்டுக்குங்க. விரி பிரிச்சிருக்கீங்க, தலைங்காணி பிரிச்சுட்டுலாம் இருக்குது, வந்து உட்காந்து படுத்து தூங்குவீங்களா? நல்லா கேட்டுக்குங்க. படுத்து தூங்கக்கூடாது, உட்காந்துக்கிட்டே தூங்கணும், அவ்வளோதான். எந்த ஆசிரமத்திலையாவது படுத்துட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எந்த மதத்திலையாவது படுத்துட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரமத்திலையும் உட்கார்ந்து தியானம் பண்ணுறாங்களா? உலகத்தில் உள்ள எல்லா மதங்களிலும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுறாங்களா? என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு ரகசியம் சொல்கிறேன், படுத்தால் உடம்பு தான் ரீசார்ஜ் ஆகும், உட்கார்ந்தாத்தா புத்தியும் மனசும் ரீசார்ஜ் ஆகும். ஒரு மனிதனுக்கு ஆழ்நிலை தூக்கம் போகணும்னா உடம்பில் 4 விஷயம் நடந்தாதான் ஆழ்நிலை தூக்கம் போகும். அது என்ன தெரியுமா? நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கணும், அப்புறம்தான் டீப் ஸ்லீப் வரும். உடம்பின் டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும், அப்போதான் டீப் ஸ்லீப் வரும். பகலில் களைச்சு போட்ட புத்தியை அடுக்கி வச்சிருக்கணும், பகலில் களைச்சு போட்ட மனசை அடுக்கி வச்சிருக்கணும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு மனிதனுக்கு நிம்மதியா டீப் ஸ்லீப் ஆழ்நிலை தூக்க வரணும்னா இந்த 4 விஷயம் நடந்தாதான் தூக்க வரும். மறுபடியும் சொல்கிறேன், நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கணும், டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும், புத்தியும் மனசும் அடுக்கி வச்சிருக்கணும். நல்லா கேளுங்க, யாரெல்லாம் நைட்டு படுத்து தூங்குறீங்களோ படுத்தா இது 4 நடக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், ஆனால் உட்கார்ந்தா 1.5 மணி நேரத்தில் 4 முடிஞ்சிடும், 3.5 மணி நேரம் மிச்சம். இங்கே பாருங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டே தூங்குங்கன்னு சொல்லலை, இது 4 முடிகிற வரைக்கும் உட்காந்து தூங்குங்க, இது முடிஞ்ச உடனே படுத்து தூங்குங்க. இது சில பேர்த்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு 1 மணி நேரம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. உடனே பல பேர் கேட்குறீங்க, எப்போ 4 முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சி படுத்துங்கிறது அடுத்த கேள்வி. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நைட்டு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, உட்காந்துட்டே தூங்கணும், சரியா? இங்கே பாருங்க, உட்காந்துட்டு ஓம் சாண்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது, சக்கரா தியானமெல்லாம் பண்ணக்கூடாது, கவச தியானமெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த புரு மத்தியும் நினைக்கலாம் கூடாது, மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால்தான் புத்தி மனசு அடுக்கி வைக்கும், ஏதாவது பண்ணால் வேற எங்காவது போயிடும். அதனால் நைட்டு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறீங்களே படுத்து தூங்காதீங்க, இங்கே பாருங்க உட்காந்துக்கிட்டே தூங்குங்க, சரியா?
சரி இது நாலு முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சு படுத்து தூங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, உட்காந்துக்கிட்டே தூங்கணும். சரியா? உட்காந்துட்டே தூங்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இண்டிகேஷன் கொடுக்கும். எப்படி தெரியுமா? உட்காந்துட்டே தூங்கும் பொழுது உங்களை மீறி, உடம்பு இருக்கு இல்லையா, உங்களை மீறி ஒரு ஜெர்க் ஆகும். இது ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இந்த ரெண்டு நாளில் எவ்வளோ ஜெர்க்காச்சு நான் பார்த்தனே, இவ்வளோதான், இதே மாதிரி தான். ரைட், என்ன பண்ணுங்க, உட்காந்துக்கிட்டே தூங்குங்க. உங்கள் உடம்பு தள்ளும், ஒன்று ரெண்டு மூணு, மூணு முறை உடம்பு தள்ளுச்சுன்னா இந்த நாலு விஷயம் உடம்புல முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ படுத்து தூங்குங்க, டீப் ஸ்லீப் தூங்குவீங்க. நல்லா கேட்டுக்குங்க, படுத்து தூங்கினா நாளுக்கும் நாலு மணி நேரம் ஆகும், உட்காந்து தூங்கினா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் படுத்திங்கன்னா கனவே வரவே வராது. கனவு வராத தூக்கம் நல்லது, கனவு வந்தால் கெட்டது. ஆனால் இன்டர்நெட்டில் விக்கிபீடியா போய் படிச்சிங்கன்னா உள்டாவாக மாற்றி எழுதி வச்சுருப்பானுங்க, கனவு வந்தால் நல்லதுமானுங்க, வராட்டி கெட்டதுமானுங்க, நம்மளை குழப்பிகிட்டே இருப்பானுங்க. புரிஞ்சுக்குங்க, நல்ல அதாவது நல்ல தூக்கத்தில் கனவு வரவே வராது. கனவு ஏன் தெரியுமா வருது? புத்தியும் மனசும் அடுக்கி வைக்காமல் தூங்கும் பொழுது, உடம்பு புத்தி மனசு மூணு சேர்ந்து தூங்க ட்ரை பண்ணும் பொழுது மட்டும்தான் கனவு வரும். அது ஆரோக்கிய குறைபாடும். அதனால் இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க, இனிமேல் எல்லாரும் நைட்டு குறைஞ்சது அரை மணி நேரம் உட்காந்தா தூங்கணும். தேவைப்பட்டால் செவத்தில் சாஞ்சு தூங்கிக்கலாம். முதுகு இருக்கு இல்லைங்களா, அதை செவத்தில் சாஞ்சு. இங்கே பாருங்கள், வெறும் செவத்தில் சாயாதீங்க. செவர் எழுதியா பண்ணும், உடம்பில் உள்ள உஷ்ணத்தையெல்லாம் பிடுங்கிடும். வெறும் செவத்தில் சாயக்கூடாது, வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு பெட்ஷீட் விரிச்சு உட்காரணும். முதுகுக்கு ஒரு தலங்காணி வச்சுக்கோங்க, தலைக்கு ஒரு தலங்காணி வச்சுக்கங்க, ரெண்டு தலங்காணி வச்சுட்டு பாருங்கள். செவத்தில் சாஞ்சிட்டு அப்படியே அப்படியே படுத்துருங்க. உங்களை மீறி உடம்பு அப்படி மூணு தடவை ஆனவுடனே படுத்து தூங்கிடுங்க. இப்படி தூங்கி பாருங்கள், நாலு மணி நேரம் தூங்கினா போதும், ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அப்படி ஜாலியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் தான் தூங்குவோம், ஆனால் எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. ஏங்க, பஸ்ஸில் போகும்போது தூக்கம் வருதா? காரில் உட்காந்து போகும்போது தூக்கம் வருதா? ஸ்கூலு காலேஜில் போய் படிக்கிறதுக்கு உட்காந்து டீச்சர் நடத்தும் போது தூக்கம் வருதா? இந்த மாதிரி மீட்டிங் வந்து மற்றவங்க உட்காந்து பேசுகிறத கேட்கும்போது தூக்கம் வருதா? ஆனால் படுத்தா மட்டும் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? இங்கே பண்ணுறது அங்கே போய் பண்ணுங்க. ரெண்டு நாளா எல்லாத்தையும் தூக்கம் வந்துச்சா? மீறி வருதா? சொக்குதா? ஏன் வருது? உட்காந்துட்டே இருந்தா தூக்கம் வரும், அவ்வளவா. இங்க பாருங்க, அதனால இனிமேல் தூக்கம் வரலன்னா உட்காந்துட்டே இருங்க, தூங்கிடுவீங்களா? ஹெவி டோஸ் ஒன்று இருக்கு, வேணுமா? ஹெவி டோஸ் ஒருவேளை உட்கார்ந்து தூக்கம் வரலன்னா ஒன்று பண்ணுங்க, என்ன கற்பனை பண்ணி பாருங்க, நான் மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கிற மாதிரி உடனே தூங்கிடுவீங்க. அதை விட ஹெவி டோஸ் இருக்கு, என்னுடைய வீடியோ வாங்கி வீட்டில் சவுண்டு கம்மியாக வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. ஒருத்தர் அப்படிதான், என்னோடய வீடியோ வாங்கி பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு, சார் உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார், நீங்கள் தெய்வ சார் அப்படின்னாரு. தேங்க்யூ 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 அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். சொன்னார், நைட்டு உங்கள் வீடியோ மட்டும் போட்டு சவுண்டு கம்மியாக வச்சுட்டுனா அப்படியே தூங்கிடுவோம் சார், காலைல வரைக்கும் ஓடும் சார், எப்படி தான் பேசுகிறீங்களோ தெரில. அப்படி அட்லீஸ்ட் அதுக்காவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு போகிறேன். தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம், யாருமே ஒழுங்காக தூங்குறது இல்லைங்க. இங்கே பாருங்க, தூங்காமல் தூங்கும் சுகம் காலும் எக்காலமோ அப்படின்னு பாடல் கேட்டிருக்கீங்களா? புரிஞ்சுக்குங்க, உட்கார்ந்து தூங்குறது தாங்க தூங்காமல் தூங்குறது. படுத்து தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது தான் தியானம். அதனால் நைட்டு டெய்லி கண்டிப்பாக, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு நாள் நான் பேசுனதில் ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டா, பசி எடுத்தால் சாப்பிடணும், உதட்டை மூடி சாப்பிடணும், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, காத்தோட்டமான இடத்துல இருக்கணும், உட்கார்ந்து தூங்கணும். இது அஞ்சும் ரொம்ப 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 முக்கியமானது. இதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, மற்றதெல்லாம் விடுங்க, இது அஞ்சு தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் நைட்டு உட்கார்ந்து தூங்குங்க. இங்கே பாருங்க, உட்கார்ந்து தூங்குறதுல என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ உட்கார்ந்து தூங்குனா இனிமேல் முடி கொட்டவே கொட்டாது. முடி ஏன் தெரியுமா கொட்டுது? நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தால் கொட்டும். தூக்கம் இல்லைன்னு நிம்மதியிலே நடத்துங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்திலேயே எத்தனை பேர் மண்டையில் முடியல எல்லாம் பாருங்க. எல்லாரும் ஆம்பளைகள், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சொட்டை விழுந்த எல்லாரும் ஆம்பளைங்க. உலகத்தில் எந்த பொம்பளைக்கும் சொட்டை விழுந்ததே இல்லை. ஏன் தெரியுமா? பெண்கள் எல்லாம் நிம்மதியாக தான் வாழ்கிறாங்க.
வாயில சொல்லிக்குவாங்க நிம்மதி இல்லைன்னு. ஆண்கள் புத்திசாலி, பெரிய புத்திசாலிங்க, நிம்மதி இல்லாம வாழ்ந்து வாழ்ந்து முடியல கொட்டிடும். இங்க பாருங்க, நைட்டு மட்டும் அரை மணி நேரம் உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா உலகத்தில் யாருக்குமே முடி கொட்டவே கொட்டாது, கொட்ட நேரத்தில் மறுபடியும் முடி முளைக்கும். அடுத்தது, மனதில் டென்ஷன், கோபம், பயம் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக களைச்சு போட்ட மனசை நைட் அடிக்க வச்சிருவீங்களா? பகலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புத்தி தெளிவாக இருக்கும், வியாபாரம் ஒழுங்காக பண்ணுவீங்க. சில பேர் இருக்காங்க நாய் மாதிரி சுற்றுவாங்க நைட்டும் பகலாக, வியாபாரம் வியாபாரம்னு உருப்படவே முடியாது. ஒழுங்காக வியாபாரம் பார்க்குறவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் பார்ப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உலகத்தில் 140 கண்ட்ரியில் வியாபாரம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் பிஸ்னஸ் பார்ப்பார், மற்ற நேரத்தில் சும்மா இருப்பார். ஏன் சும்மா இருக்கிற நேரம் அதிகமாக இருந்தாதான் யோசிக்கிறது ஒழுங்காக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கும் அதே 24 மணி நேரம் தானே, உங்களுக்கு அதே தானே, அப்போ அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்கெல்லாம் சும்மா இருக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நைட்டு மட்டும் 1 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு படுத்து தூங்கினீங்கன்னா வியாபாரம் ஒழுங்காக பண்ணுவோம், என்ன புத்தி தெளிவாக வேலை செய்யும், ரொம்ப அலட்டிக்க மாட்டோம், சும்மா தான் உட்காந்துருப்போம், எல்லா வேலையும் நடக்கும். இந்த புத்தி ஒழுங்காக இல்லைன்னா நாய் மாதிரி சுற்றுவோம், எந்த வியாபாரம் ஒழுங்காக நடக்காது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நைட்டு உட்கார்ந்து தூங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா புத்தியும் தெளிவாகுது, மனசும் தெளிவாகுது, முடியும் கொட்டுறதில்ல, மறுபடியும் முளைக்குது, ஞாபக சக்தி அதிகமாகுதுங்க. படிக்கிற குழந்தைகள் ஞாபக சக்தி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? ஏன் தெரியுமா? நிறைய படிக்க வேண்டியது, அப்படியே படு தூங்க வேண்டியது எல்லாம் மறந்துடும். நைட்டு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா பகலில் படித்ததெல்லாம் மெம்மரிக்கு போனதுக்கப்புறம்தான் தூக்கம் வரும். படிக்கிற குழந்தைகளை நைட்டு மட்டும் 1 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு படுத்துங்க சொல்லுங்கள். ஒரு முறை படித்தா பசுமரத்தாணி மாதிரி ஞாபகம் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, நைட்டு உட்கார்ந்து தூங்கணும். அடுத்தது, இன்னும் தூங்குறதுக்கு நிறையா டெக்னிக் இருக்குது. சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்துட்டு மற்ற 3 விரலால் தாடை கீழே பாருங்கள், ஒரு பள்ளம் இருக்கும், தாடை கீழே பள்ளம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த தாடை கீழே பள்ளத்தில் இங்கே ஒரு எலும்பு இருக்கும், இங்கே தடவி கொடுக்கணும். இந்த இடத்துல வர்ம புள்ளி இருக்குது, தூங்கிறதுக்கான வர்ம புள்ளி. புரிஞ்சுக்கோங்க, மூளைக்குள்ள செரட்டோனின், டோபாமின் அப்படின்னு 2 சுரப்பி இருக்குது, அது சுரந்தால் தான் தூக்கமே வரும். சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மூளைக்குள்ளே அந்த சுரப்பி சுரக்கிறதுக்கான வர்ம புள்ளி இங்கே தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த இடத்த தடவி கொடுத்தா சூப்பராக தூக்கம் வரும். நைட்டு என்ன பண்ணுங்க, தூக்கம் வரலன்னா பாருங்கள் இப்படி, இப்போ தடவாதீங்க, தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. நானே தெளிவிச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு அம்மா தூங்கிட்டு இருந்து எழுந்திருச்சு, தடவிட்டு மறுபடி தூங்கிருச்சு. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டால், இந்த குழந்தைங்கள்லாம் படிக்கும் பார்த்தீங்களா, நடந்துக்கிட்டே படிக்கும், உட்காந்து படிக்கும், அப்பெல்லாம் தூங்காது. எந்த குழந்தை பாருங்க இப்படி இப்படி கை வச்சு படிக்குது இல்லையா? உலகத்தில் எந்த குழந்தையும் இப்படி கை வச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள படிச்சுதான் சரித்திரமே இல்லை, தூங்கிருங்க. இந்த இடத்துல கை வச்சா தூக்கம் வரும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, தூக்கமே வரலைன்னா குப்புறப்படுத்துக்குங்க, இந்த மாதிரி கை வச்சுக்குங்க, 2 காலை மடக்கிருங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருங்க, கண்ணை மூடி. இந்த நடிகையெல்லாம் படுத்துருப்பாங்க இல்லையா படத்தில், அந்த மாதிரி படுத்துருங்க, தூங்கிடுவீங்க. அடுத்தது, உச்சந்தலையில் 4 விரலை வச்சு உச்சந்தலையில் 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம் தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். ஏன் உச்சந்தலையில் 72,000 நாடி நரம்பு சங்கமிக்குது, இந்த இடத்த தடவி கொடுத்தா எல்லா நரம்பும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சுக்கங்க, அக்குபஞ்சரில் இந்த இடத்துக்கு DU20 சொல்லுவாங்க, வர்மத்தில் இந்த இடத்துக்கு கொண்டை கொள்ளின்னு சொல்லுவாங்க. இடம் ஒன்று, பேர் வேற. அக்குபஞ்சர் டாக்டர் யாராவது தப்பு தப்பாக படிச்சுட்டு வந்து எந்த பாயிண்ட் போகிறதுன்னு தெரியலன்னா இங்கே ஒரு ஊசி குத்தி அனுப்பிச்சுட்ருவாங்க. இங்கே ஊசி குத்துறா தூக்கம் வந்துடும், எல்லா வியாதி குணமாயிரும். புரிஞ்சுக்கங்க, இந்த ஆசீர்வாதமெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா? இங்கே பாருங்கள், பெரியவங்க நிற்கும் பொழுது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையா,
அப்படி காலில் விழுந்து ஆசீர்வாதம் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருப்பா அப்படின்னு மனசார வாழ்த்தோம் இல்லையா. இது பிராணி ஹீலிங். உள்ளங்கையில் நல்லா இருந்து நினச்சிட்டு கொடுத்தோம்னா நமது பிராணசக்தி இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு போகுங்க. இது பெரியவங்க ஆசையாக பண்ணுறாங்க நல்லா இருப்பான்னு, அது ஆட்டோமேட்டிக்காக பிராணி ஹீலிங் பண்ணுறாங்க. இதுக்கு கோர்ஸ் போய் படிச்சுட்டு வராங்க, ரெண்டும் ஒன்று தான். கோர்ஸில் படிச்சுட்டு வந்தால் சக்தி வருது, நினச்சா வரும். இங்கே பாருங்க, பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது காலையெல்லாம் சக்தி இல்லை. நல்லா கேட்டுக்கங்க, யாராவது காலில் விழுந்தீங்கன்னா நிற்கிறவங்க கை உச்சந்தலைக்கு கரெக்டாக போங்க. நல்லா இருப்பா, நல்லா இருக்கணும் சொல்கிறாங்களா, அப்போது இந்த நிற்கிறவங்களுடைய பிராணசக்தி உச்சந்தலை வழியாக உள்ளே இறங்கும் பொழுது 72,000 நாடு இறங்கும், சந்தோஷம் அடையுது, எனர்ஜி கிடைக்குது. அதனால் பெரியவங்கக்கிட்ட, நமக்கு அன்பு மிகுந்த பெரியவங்கக்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திற்கு. சாமியாட்டில் ஆசீர்வாதம் வாங்குறீங்களா, அவங்க அன்பாக நல்லாருன்னு சொன்னால் மட்டும் காலைல விழுங்க. இப்போ இருக்கிற சாமியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செல்ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு காலைல போய் விழுந்துட்டு வரோம், பிரயோஜனமே இல்லை. அடுத்தது, நைட்டு தூங்கிறதுக்கு கடைசி அரை மணி நேரம் எந்த மாதிரி மனநிலைமை வச்சுருக்கிறோமோ அதுதான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருக்கும். நைட்டு அழகிய பார்த்துட்டே தூங்கினா அழகியாகவே இருப்பீங்க, தென்றலை பார்த்துட்டு தூங்கினா மாயா மாதிரியே இருப்பீங்க. நைட்டு கடைசி அரை மணி நேரத்தில் எந்த மாதிரி மனநிலை இருக்குதோ அந்த வைப்ரேஷன் தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால் தூங்குறதுக்கு முன்னால் கடைசி அரை மணி நேரத்தில் சும்மா இருங்க. எந்த புக்கும் படிக்காமல், எந்த செல்ஃபோனும் பேசாமல், எந்த வாட்ஸ்அப்பும் பார்க்காம, எந்த ஃபேஸ்புக்கும் பார்க்காம, எந்த எஃப்எம் ரேடியோவும் கேட்காம, எந்த டிவியும் பார்க்காம கடைசி அரை மணி நேரம் சும்மா இருந்துட்டு படுத்து பாருங்கள், அன்னைக்கு நல்லா இருப்பீங்க. எந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே தூங்குறீங்களோ, எந்த பாட்டை கேட்டு தூங்குறீங்களோ அந்த வைப்ரேஷன் நைட்டு ஃபுல்லாக இருக்குங்க. அது உடம்பு கெடுதல் தானே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கேளுங்க, காலைல எந்திரிக்கும் போது நைட்டு கடைசியாக என்ன விஷயத்தை யோசிச்சோமோ அதுவே யாருக்கு ஞாபகத்துக்கு வருதோ, நீங்கள் நைட்டு ஒழுங்காக தூங்கலை, ஞாபகம் வருதா இல்லையா? காலைல எந்திரிச்சு உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணணும் இதை பண்ணணும் தோணுதா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், நைட்டு தானே யோசிச்சிங்க, காலைல ஞாபகத்துக்கு வருதா, அப்போ தூங்கவே இல்லைங்க. நிம்மதியாக தூங்குனீங்கன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்க, காலைல எந்திரிக்கும் பொழுது எந்திரிச்சா நம்ம யார், நம்ம பேர் என்ன, நாம் எங்கே இருக்கோம்னு யோசிக்கணும். ரொம்ப நேரத்துக்கு யோசிச்சா அது வேற, ஒரு ஒரு செகண்ட். சில நேரத்தில் இந்த வீட்டுக்கெல்லாம் நிறையா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ட்ரெயின்லாம் போயிட்டு ஒரு மத்தியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே படுப்போம் இல்லையா, செருப்பு கழட்டாமல் துணியை மாற்றாமல். நல்லா கேளுங்க, அப்படியே அடிச்சப்பட்ட மாதிரி தூங்கிடுவோமா, திடீர்னு ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வித்தியாசமான இருக்குமா, நைட்டா பகலா அப்படின்னு தோணுமா இல்லையா? அன்னைக்கு தான் ஒழுங்காக தூங்கியிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, நிம்மதியாக தூங்கினா நம்ம யாருன்னு தெரியாதுங்க, எந்திரிக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதனால் நைட்டு தயவு செய்து அரை மணி நேரம் உட்காந்துட்டு தூங்குங்க. காலைல எந்திரிக்கும் பொழுது நம்ம யாருன்னு தெரியாதுங்க, அந்த மாதிரி தூங்கினாதான் தூங்கணும். தூங்கும் பொழுது இடம் நல்லா பெருசாக இருக்கணும். எவ்வளவு அகலமான இடத்துல படுக்கிறோமோ அவ்வளவு நல்லா தூக்கம் வரும், எவ்வளவு குறுகலான இடத்துல படுக்கிறோமோ அவ்வளவு தூக்கம் கம்மியாக தான் வரும். நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு 6x4 இதுதான் பெட் சைஸ். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் 6x4 பெட்டில் ஒரு குழந்தை தான் படுக்கணும், பெரியவங்களாம் படுக்கவே கூடாது. 6x4 ரெண்டு பேர் 3 பேர் படுக்கிறோமா நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு மனிதன் படுக்கிறதுக்கு பெரிய ஏரியா வேணும், கையை காலை நல்லா ஆட்டி நினச்ச மாதிரியெல்லாம் கையை காலை ஆட்டி படுத்தால் தான் நிம்மதியாக தூக்கம் வரும். நாம் என்ன பண்ணுறோம், 6x4 ஒரு பெட்டில் ஒரு 3 பேர் படுத்திருப்போம், கணவன் மனைவி ஒரு குழந்தை, எப்படி இருக்கும், அப்படி அட்டென்ஷனில் படுத்துக்க வேண்டியது தான். இந்த பக்கம் கணவன், அந்த பக்கம் பள்ளம், இந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சில இடத்துல இந்த பக்கம் கணவன் அந்த பக்கம் பள்ளம், அப்போ நைட்டு படுத்திருக்கும் போது மனசு எப்படி இருக்கும் தெரியுமா, சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த பக்கம் சாஞ்சா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பதிவு இருக்கும். அப்போ அந்த பக்கம் போக மாட்டோம், இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் அதில் பாதாளம், ரெண்டு பக்கம் போக முடியாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி பேசாமல் படுத்திருந்தா
எப்படி நிம்மதியாக தூங்க வரும்? யோசிச்சு பாருங்கள், குழந்தை பக்கத்தில் படுக்கும்போது படுத்து தூங்குறீங்களே, மைண்ட் எப்படி நம்ம செட் ஆயிரும்? ஒருவேளை திரும்பி படுத்தா குழந்தை மேலே படுத்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூக்கம் வராதுங்க. நைட்டு படுக்கும் பொழுது அந்த நிறைய ஏரியா இருக்கணும், அதாவது எப்படி வேணாலும் புரண்டு நிமிந்து படுக்கிற மாதிரி இடம் இருந்தால் தான் அன்றைக்கி நிம்மதியாக தூங்கணும் தான் கணக்கு. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டால், இந்த ட்ரெயினில் எல்லாம் போவோம் இல்லையா, ரிசர்வேஷன், அதில் மேலே ஒரு சீட்டு, நடுவில் ஒரு சீட்டு, கீழே ஒரு சீட் இருக்கும். கீழ் சீட்டில் கம்பி இருக்காது, நடு சீட்டில் கம்பி இருக்கும், மேல் சீட்டில் கம்பி இருக்கும். அப்போது கீழே விழுக மாட்டோம், நல்லா கேளுங்க, கீழ் சீட்டில் கம்பியே இல்லை, இது வரைக்கும் யாருமே விழுந்ததே இல்லை. ஏன்? அதாவது அந்த சீட்டில் படுத்துட்டு போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த பக்கம் ஒரு ஷீட் இருக்கும், இந்த பக்கம் பள்ளம் இருக்கும். நல்லா பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேடிக்கை பாருங்கள், எல்லாருமே அந்த சீட்டில் போய் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த பள்ளத்து பக்கம் விழுகவே மாட்டாங்க. ஏன்? நைட்டு படுக்கும் பொழுது இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் சீட்டுன்னு நாம் என்ன பண்ணுறோம், நமது ஆள் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்திட்டு தூங்கிடுறோமா? உண்மையிலேங்க, நைட்டு தூங்குறோன்னு சொல்கிறோம்ல, நம்ம தூங்குகிறோம், உள்ளுக்குள்ளே ஒருத்தன் முழிச்சிட்ருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் சரியாமல் பாதுகாக்கிறாங்க, அந்த பக்கம் இடிச்சிட்டே இருக்கிறானா? அந்த மாதிரி தான் நைட் நம்ம தூங்கும் பொழுது யாரெல்லாம் வந்து அந்த பெட்டில் படுத்து இந்த பக்கம் பள்ளம் அந்த பக்கம் அப்படின்னு நினச்சிட்டு படுக்கிறீங்களோ, அப்போ என்ன ஆகுது, உடம்புக்கு ஒரு குப்புற படித்து தூங்கணும்னு தோணும், அப்படி திரும்பணும்னு. அப்போது உள்ளிருந்து அவன் என்ன பண்ணுவான், திரும்பாதேன்னு சொல்லி தூக்கத்தை கெடுத்துகிட்டே இருப்பான். புரிஞ்சுக்குங்க, படுக்கும்போது எப்படி நான் படுக்கணும், இங்கே பாருங்கள். ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த ஹால் இருக்கு இல்லையா, இன்றைக்கி நைட்டு யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட், நடு ஹாலில் படுக்க சொல்லிடுவோம், ஒரு 50 பாய் லைனாக விரித்து நடு ஹாலில் நடுவில் படுக்க சொல்லுவோம், இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு ஆள் தான் படுக்கிறீங்க சரியா, அப்படின்ட்டு ஒரு கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவோம். காலையில் வந்து கேமரா ஆன் பண்ணி பார்த்தா அவர் எப்படி தெரியுமா தூங்கியிருப்பார், அந்த இடத்துல இருக்க மாட்டார், 15 அடி தள்ளி போயிருப்பார். இன்றைக்கி மட்டும் ஏன் 5 அடி தள்ளி போனார்? அப்போது சப்கான்ஷியஸாக முடிவு பண்ணிட்டார், ஆளில் யாருமே இல்லை, எப்படி வேணால் தூங்கலான்னு. நைட்டு கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டு அப்படி புரண்டு இப்படி புரண்டு, பர்வதாசனம், வக்ராசனம், மச்சேந்திராசனம், யோகா, எல்லா ஆசனங்களையும் முடித்து எல்லாம் முடிச்சிருவார். நைட்டு யோகா தனியாக செய்ய வேண்டாம். உண்மையில் இங்கே நைட்டு படுக்கும்போது மட்டும் நம்ம கையை உடம்பிட்டு சொல்லிடணும், இங்கே பார், நைட்டு எப்படி வேணாலும் புரண்டு நிமிந்து என்னமோ பண்ணிக்கோ, காலையில் ஒழுங்காக எனக்கு உடம்பு எனர்ஜிட்டிக்காக கொடுன்னு சொல்லி படுத்து பாருங்கள், நைட்டு யோகாவே முடிஞ்சிருது. இவருங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, இவருங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு 25 வயசு வரைக்கும் 8-10 ரூமில் நாங்கள், எங்கள் கூட 3 பசங்க, தம்பி அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று, எங்கள் வீட்டில் 3 பசங்க, பொண்ணும் கிடையாது, 3 பேரும் 8-10 ரூமில் படுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 25 வயசு வரைக்கும், யோசிச்சு பாருங்கள், அப்படி நேராக படுத்துக்க வேண்டியதான், இந்த பக்கம் வந்தால் அவர், இந்த வந்து இவர், ஒன்றுமே இல்லை. நான் வாழ்க்கையில் முதல்ல சம்பாதிச்சு தெரியாமல் பண்ணேன், முதல்ல எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாடகைக்கு வீடு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து, எனக்கு தெரியாது நாளைக்கு காலைல வீடை காலி பண்ணுறோன்னு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் தனி ரூம், அப்பாடா அப்படின்னு ஒரு தனி ரூமில் ஒரு நாள் நைட்டு புரண்டு படுத்தங்க, அன்றைக்கி தான் நிம்மதி. ஸோ தூங்கும் பொழுது அந்தளவுக்கு தூங்கணும். சில பேர் சோபாலையே படுத்து தூங்கிட வேண்டியது, சில பேர் அப்படி சின்னதாக இருக்கும், 6-3 சைஸ் இருக்கும் கட்டில், அது அப்படியே படுத்து தூங்குறது, அப்போ என்ன ஆகும், நிம்மதியாக தூக்கம் வராது. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், தயவுசெய்து பெட்ரூமில் கட்டில் வாங்காதீங்க, ஒரு 4-5 பெட்டு வாங்கிக்கிங்க, நைட்டில் ஓரமாக எடுத்து அடுக்கி வச்சுருங்க, நைட்டு உங்கள் பெட்ரூம் ஃபுல்லாக பெட்டு போட்டுருங்க, எல்லாம் உருண்டு பிறண்டு படுத்து போங்க, ஜாலியாக இருக்கும், கால் எழுந்திரிச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நைட்டு படுக்கிற ரூமில் ஏரியா நிறையா இருக்கணும், யோசிச்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும், நல்ல நிம்மதியாக இருக்கும் தூக்கம். அடுத்தது, நைட்டு யாருக்காவது தூக்கம் வரலன்னா டக்குன்னு பல்ல பாருங்கள், 2 பல்லும் அமுத்திட்டுருக்கும், பல்ல கடித்தா தூக்கம் வரவே வராது. பல்ல எப்போ கடிக்கிறோமோ புத்தி மனசும் அடுக்கி வைக்கலேன்னு அர்த்தம். யாருக்காவது தூக்கம் வரலன்னா டக்குன்னு பல்ல கவனிங்க, 2 லேசாக அமுத்திட்டுருக்கும், அந்த பல்ல 2 விரித்து வச்சா தொடாமல் வச்சிங்கன்னா உடனே தூங்கிடுவீங்க, அவ்வளோதான். செக் பண்ணி பாருங்கள், இது தூங்குறதுக்கான ஒரு மெத்தட். அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் அரை மணி நேரம் எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோன்னு சொன்னா அதோட ஐடியாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உங்களுடைய மத புக் எடுத்து படிங்க, பகவத்கீதா, குரான், பைபிள், ஒரு ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. தூங்குறதுக்கு முன்னால் கடைசியாக இறை சிந்தனையோடு தூங்கினோம்னா இந்த வாஸ்டாக இருக்கும். கடைசியாக தூங்குறதுக்கு முன்னால் நினைக்கிற விஷயம் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அப்போது ஆழ்ந்த தூக்கம் வரும். எப்படியும் பகவத்கீதை எடுத்து வச்சா தூக்கம் தான் வரும். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு கால் மணி நேரம் படித்த மாதிரியாச்சு, தூங்கின மாதிரியாச்சா இல்லையா? இது ஒரு டெக்னிக் தூங்குறக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம், இப்போ நான் ஒரு தூக்கத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த தூக்கத்துக்கு பேர் டுவா தூக்கம், டுவா ஸ்லீப். இந்த பேர் நான் தான் வச்சேன். டுவா அப்படின்னா மலேசியன் லாங்குவேஜில் ரெண்டுன்னு அர்த்தம். இந்த டியூவல் சொல்கிறாங்க இல்லையா, டபுள் சிம், டுவா இரட்டை தூக்கம், டபுள் ஸ்லீப். அதாவது யாராக இருந்தாலும் நாம் இன்னொருத்தரை ஒரு காமன் நேரத்தில் ஆழ்நிலை தூக்கத்துக்கு கொண்டு போக முடியும். எனக்கு அந்த டெக்னிக் தெரியும். இங்கே யார் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக தூங்காமல் இருந்தாலும் சரி, வந்தீங்கன்னா படுத்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் உங்களை ஆழ்நிலை தூக்கத்துக்கு நான் கொண்டு போயிடுவேன். அதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும். அந்த டெக்னிக்கை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் தூங்க வைக்க முடியாது, நீங்களே மாற்றி மாற்றி தூங்கிக்கணும். அதை எப்படி தூங்க வைக்கிறதுனா, ஒருத்தரை இன்னொருத்தர் தூங்க வைக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அது என்னென்ன கேட்டிங்கன்னா, நமது உடம்பில் ஆறா இருக்கு. ஆறான்னா கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடம்பு. ஆறா நமது ஆறாவும் இன்னொருத்தருடைய ஆறாவும் ஒன்று சேர்ந்தா நமது புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா மனசு வேலை செய்யாது. புத்தி மனசும் வேலை செய்யலைன்னா உடம்பு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிடும். அவ்வளோதாங்க, புரிஞ்சுக்குங்க. புத்தியை ஆஃப் பண்ணால் தூக்கம் வரும். நமக்கே தூக்கம் வர மாட்டேங்குது, எதையாவது யோசிச்சிட்டே இருக்குது. நம்ம ஒரு நோயாளி, நம்ம ஒரு நோயாளி, நம்ம தூக்க மாத்திரை சாப்பிட்றோம், அப்படி நினைக்க நினைக்க எதையோ பிஸ்னஸ்ஸு, குடும்பம், பிரச்சனை, எதாவது யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன ஆகுது, தூக்கம் வர மாட்டேங்குது. கண்டதெல்லாம் யோசிச்சுட்ருக்கோம், பிஸ்னஸ் பற்றி யோசிச்சிட்டே இருக்கோம். சில பேர் ரொம்ப புத்திசாலிக்கு பார்த்தாலும் பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க, ஆனால் ஒன்றும் சொத்தெல்லாம் சேர்த்திருக்க மாட்டாங்க. யோசிக்கிறது தான். சில பேர் உட்காந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்க வேண்டியது. ஒருவேளை ரோகிணி கல்யாணம் பிரசாந்தம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, யோசிச்சுட்டு இருக்குது உட்காந்து. சார் ராகினியா என்னமோ, இப்படி பல பேர்த்துக்கு பல யோசனை. அதனால் என்ன ஆகுதுன்னா தூக்கம் வரமாட்டேங்குது. புத்தி ஆஃப் பண்ண தாங்க தூக்கம் வரும். ரெண்டு பேர் ஆறா ஒன்று சேர்த்தனா புத்தி வேலை செய்யாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே பாருங்க, தனியாக இருந்து பாருங்க. ஒரு காரில் தனியாக போங்க, நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க காரை. உங்கள் புத்தி ஸ்பீடாக வேலை செய்ய பார்த்துருக்கீங்களா, ஸ்பீடாக வேலை செய்யும். எல்லாத்தையும் யோசிக்கும், அது இது இது அப்படி அப்படி யோசிச்சுட்ருக்கோம். கூட யாராவது காரில் உட்காந்தா புத்தி ஸ்லோவாக தான் வேலை செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்கள், பஸ்ஸில் தனி சீட்டில் உட்காந்து பாருங்கள், புத்தி வேலை செஞ்சிட்டே இருக்கும். யாராவது வந்து பக்கத்தில் உட்காந்தா புத்தி வேலை செய்யாது. ரெண்டு ஆறாக ஒன்று சேர்ந்துடும். இந்த ஆம்பளைகள்லாம் பாருங்கள், ஆஃபீஸில் இருக்கும்போது பிஸ்னஸ் சூப்பரோடு யோசிச்சிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்தோன்னா எல்லாம் போயிடும். ஒன்றுமே வேலை செய்யாது, திட்டு வாங்குவாங்க. ஐயோ உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு தெரிலம்மா, இங்கே வந்தால் மட்டும்தாம்மா, இல்லை வெளியே போனால் இருக்குதுமா அப்படிம்பாங்க. ரெண்டு ஆறா ஒன்று சேர்ந்தால் புத்தி வேலை செய்யாதுங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், புதுசாக ரிசர்ச் பண்ணி ஒருத்தரை எப்படி தூங்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், யார் தூங்கணுமோ அவங்க படுத்துக்கணும். யார் தூங்க வைக்கணுமோ, யார் தூங்க வைக்கிறீங்களோ நீங்கள் உட்காந்துக்கணும். யாருக்கு தூக்கம் வேணுமோ படுத்துக்கணும். பாருங்கள், படுத்துட்டு குப்புறப்படக்கூடாது, மல்லாக்க படுக்கணும். கை ரெண்டும் பின்னக்கூடாது, கை ரெண்டும் தொடக்கூடாது. ரெண்டு கை ஒன்று சேர்த்தா கரண்ட்டு உள்ளே பாஸ் ஆகும், நிம்மதியாக தூக்கம் வராது. கை ரெண்டு தனித்தனியாக இருக்கணும். கால் ரெண்டும் பின்னக்கூடாது, கால் ரெண்டு தனித்தனியாக இருக்கணும். அதனால தான் சவாசனத்தில் காலும் கையும் ஏன் தனித்தனியாக வைக்கிறோம்னா அப்போ தான் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போக முடியும். இப்படி படுத்துக்கணும். தூக்கம் யாருக்கு வேணுமோ கண்ணை மூடிக்கணும். தூங்க வைக்கிற நாம் என்ன பண்ணோம்னா, அவர் படுத்திருக்கார் இல்லையா, தலை இருக்கு இல்லையா, தலைக்கு மேலே போய் உட்காந்துக்கணும். ஹலோ, தலைக்கு மேலே போய் உட்காந்துடக்கூடாது, தலைக்கு ரெண்டு அடி மேலே போய் உட்காந்துக்கணும். சொல்கிறத தெளிவாக சொல்லணும். தலை இருக்குன்னா
ஒரு ரெண்டடி மேலே தள்ளி போய் உட்காந்துக்கணும், சரிங்களா? சாதாரணமாக உட்காந்துட்டு இப்போ ரிலாக்ஸாக உங்களுடைய 10 விரல் நுனி இருக்கு இல்லையா, டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், அந்த 10 விரல் நுனியை அவர் தலையில் வைக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, அதுக்காக லேசாக வைக்கக்கூடாது, அழுத்துறீங்கன்னு தெரியணும். வேறு கை இப்படி வைக்கக்கூடாது, விரல் நுனி மட்டும்தான் வைக்கணும். நகம் இருந்தால் வெட்டிடணும், நகம் படக்கூடாது. இப்படி 10 விரலை பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும், சரிங்களா? வச்சுட்டு என்ன ரூல்ஸ்னா, படுத்துருக்கிறவங்க கண்ணை மூடி பேசாமல் படுத்துருக்கணும், உட்கார்ந்துருக்கிறவங்க சாதாரணமாக உட்காந்துட்டு கையை வச்சுருக்கணும். 5 நிமிஷம் பொசிஷன் மாற்றணும், லொக்கேஷன், அந்த இடம் இருக்கு இல்லையா தள்ளி வைக்கணும். பாருங்கள் இப்படி. இடம் மட்டும் மாற்றி வைக்கணும், பின்தலைக்கு மட்டும் வைக்க வேண்டாம். பின்தலையில் வச்சா தூக்க களைஞ்சிருது. மேல் தலை, சைடு, பக்கவாட்டில், இந்த நெத்தியில் கூட வைக்கலாம். பாருங்கள் எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கங்கெல்லாம் கையை மாற்றி மாற்றி வைக்கலாம். சாரி, சின்ன கரெக்ஷன், எங்கெங்கெல்லாம் முடி இருந்ததோ அங்கேயே வைக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தலையில் வைக்கலாங்க. இப்படி இங்கே பாருங்க, குறைஞ்சது 1 மணி நேரம் வைக்கணும். அந்த கை வச்சுருக்கும் போது 5 நிமிஷம் பொசிஷன் மாத்திரமா, 1 மணி நேரம் பிடிச்சிட்டே இருக்கணும். ஒருவேளை கை வலிச்சா ஒரே ஒரு கையை மட்டும் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த கையை வச்சு அந்த கை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் மெதுவாக பண்ணலாம், அவங்க எந்திரிச்சிடக்கூடாது. ஒருவேளை யூரின் வருது, முடிஞ்ச வரைக்கும் யூரின் போயிட்டு வந்து உட்காருங்க, தண்ணி குடிச்சு வந்து உட்காருங்க. ஒருவேளை நடுவில் யூரின் வருது தண்ணி குடிக்கணும்னா எந்திரிச்சு போகலாம், பட் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி போகிறதா இருந்தால் மெதுவாக கை எடுத்துகிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் கை வச்சுக்கலாம். ஆக மொத்தம் நான் சொல்கிறது மினிமம் 1 ஹவர் பிடிக்கணும். இந்த 1 ஹவர் இங்கே பாருங்கள், யாராவது இப்போ வந்தீங்கன்னா நான் கை வைக்கிறேன், என்னங்க தெரியுமா, 15 நிமிஷத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் டைம் தூக்கம் வந்துடும். நம்மளை மீறி தூங்கிடுவேங்க, நீங்கள் நினச்சாலும் முடிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன் தூங்கிடுவீங்க, முடியாது. ஏன்னா 2 ஹவராக 1 செய்கிறது நேரடியாக பிரெயினுக்குள்ளே போகுது, புத்தி ஆஃப் ஆயிருங்க. ஒருத்தர் 5 நிமிஷம் தூங்கிடுவார், ஒருத்தர் 15 நிமிஷம் ஆகும், ஒருத்தர் 20 நிமிஷம் ஆகும், தெரியாது. தூங்குனதுக்கப்புறம் பிடிக்கணும். ஏன், இப்போ தான் தூங்கியிருக்காரு, தூங்குனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் பிடிக்கிறீங்களோ அவ்வளவு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போவாங்க. டீப், 4 மணி நேரம் கூட பிடிக்கலாம், அவ்வளவு உள்ளக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கை வச்சுட்டு மெதுவாக கையை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. அது எந்திரிக்கிறதுக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் ஆகலாம், தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் டிவி, செல்ஃபோனு, ஹாரன் சவுண்ட் எல்லாம் இல்லாமல், ஏன்னா கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் கை வச்சுருப்போம், ஒரு செல்ஃபோன் அர்ற நாக்க முக்கா முட்டாங்க எந்திரிச்சிருவாங்க. ஸோ செல்ஃபோன், டிவி எல்லாம் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு சவுண்ட் எல்லாம் இடத்துல படுக்க வச்சு செய்யணும். இதில் என்ன ஒரு காமெடினா, இந்த கை வச்சு தூங்க வைக்கிறோம் இல்லையா, ஒருத்தர் பயங்கர புத்திசாலி மாறு, முடிஞ்ச தூங்க போய் பார்க்காம படுத்துருப்பார், கரெக்டாக 10 நிமிஷம் எப்படி தெரியுமா தூங்குவார், ஆழ்நிலை தூங்குவார். அவர் ஆழ்நிலை தூங்குறாரு எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் பாருங்கள் இப்படி தான் தூங்குவார். இது வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, கை வைக்கும்போது அப்படி தான் தூங்குவீங்க. அதை வீடியோ எடுத்து அவர் கையில் கொடுங்க, முடிஞ்சால் ஃபேஸ்புக்கில் போடுங்க, நிறைய லைக் வரும். ஸோ புரிஞ்சுக்குங்க, இதுக்கு பேர் டுவா ஸ்லீப். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டுவா ஸ்லீப்பை பயன்படுத்தி நான் பல பேர்த்துடைய பல வியாதி குணப்படுத்தியிருக்கேங்க. 15 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவங்க, சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டென்ஷன், கோபம், பயம், நிம்மதி இல்லாதவங்க, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இல்லைங்களா. நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, அவங்க வீட்டுக்கு போயிடுவேன், போயிட்டு சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு படுக்க சொல்லி கை வச்சுக்குவேன். 5 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருப்பேங்க, நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வந்துடுவேன், சொல்லுவாங்க காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிச்சாங்க அப்படின்னு. அந்த ஒரே நாள் தூக்கத்திலேயே அவங்களுடைய எல்லா வியாதி குணமாயிரும். ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் தூங்கினதே இல்லை, நிம்மதியான டீப் ஸ்லீப், அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கிளியர் ஆயிடுவாங்க. இப்படி பல பேர் பல நோய் குணமாயிருக்குது. ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை, ஒவ்வொருத்தரும் போய் தலையில் கை பிடிக்க எனக்கு டைம் இல்லை, அதை சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு வியாதி இருந்தால் ரொம்ப சிம்பிள் டெக்னிக், டெய்லி 1 மணி நேரம் அவங்க தலையில் கை வச்சா வேலை முடிஞ்சுதா இல்லையா,
கால் டாக்ஸி பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கேயாவது போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக 1 hour செலவு பண்ணால் போதுமா இல்லையா? சொல்லும்போது சொல்கிறீங்க இல்லையா, என் பொண்ணுக்காக பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் தொடர்ந்து டைம் இல்லை அப்படிங்கிறது. 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், 30 நாள் டெய்லி கை வச்சு பாருங்கள், எப்பேற்பட்டாலும் வேறு ஆளாக மாறிடுவாங்க. அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக ஆளாக மாறிடுறாங்க. இல்லை ஒரு நாள் மாற்றி மாற்றி பண்ணுங்கள், ஒரு நாள் ஹஸ்பண்டு தூங்க, ஒரு நாள் ஒய்ஃப் தூங்க, ரெண்டு பேத்துக்கு சிக்கல் தீர்ந்து போச்சு. ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன தெரியும் பண்ணுறாங்க, இப்படி நான் பல ஊரில் நிறைய பேர் இந்த சைக்காட்டிக் நோய் இருக்கிறவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு ஆள் வச்சுட்டாங்க, 5000 சம்பளம், டெய்லி நைட்டு 1 hour கை வச்சுட்டு போயிடணுமாமா, அந்த வீட்டு வேலை செய்வாங்க இல்லையா லேடிஸ், அவங்களாம் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. சூப்பர் ஐடியா, வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆச்சு, தூங்கின மாதிரி ஆச்சு. இதுக்கு பேர் டுவா ஸ்லீப், சரிங்களா? இது ட்ரை பண்ணுங்கள், இது இன்ஸ்டன்ட். ஒருவேளை நீங்கள் யார் வீட்டுக்காவது போகிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி தூங்க வச்சு ஒரு நாள் தூங்க வச்சு பாருங்கள், சந்தோஷமாக சொல்லுவாங்க, அன்றைக்கி நீங்கள் வந்து தூங்க வச்சிங்களே நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போது 1 hour ஒருத்தருக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? இதுக்கு பேர் டுவா ஸ்லீப். இவ்வளோதாங்க தூக்கத்தை பற்றி நம்ம நிறையா பார்த்தோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், தூக்கம் என்பது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தூங்கணும்னு அளவு கிடையாது. நைட்டு படுங்க, அதுவா தூங்கும் அதுவா எந்திரிக்கும். தூக்கத்துக்கு ஓய்வுக்கு வித்தியாசம் இருக்குது, முதல்ல ஓய்வெடுக்கும் அப்புறம்தான் தூங்கும். டெய்லி மாறிட்டே இருக்கும், கணக்கெல்லாம் கிடையாது. அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடாது, நைட்டு லேட்டாக படுத்தால் காலை லேட்டாக தான் எந்திரிக்கணும், நைட்டு சீக்கிரம் படுத்தால் காலை சீக்கிரம் எந்திரிச்சிக்கலாம். தூக்க மாத்திரையை பயன்படுத்தக்கூடாது, தூக்க மாத்திரை பயன்படுத்துகிறவங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டெய்லி டுவா ஸ்லீப் கொடுத்து நைட்டு உட்காந்து தூங்கி இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து 1 month தூக்க மாத்திரை இல்லாமல் என்றைக்கு நீங்கள் ஒழுங்காக 1 month தூங்கிட்டீங்களோ அப்புறம் நீங்கள் நல்லாயிருவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை தேவைப்படாது. தாடைக்கு கீழே தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும், உச்சந்தலையில் தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். நைட்டு கடைசி 1.5 hours நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சிருக்கணும். பல்ல கடிச்சா தூக்கம் வராது, பெரிய இடத்துல படுக்கணும். இப்படி தூங்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, இந்த டெக்னிக்கில் தூங்கி பாருங்கள். அப்படி தூங்கினா தூக்கமும் மருந்தாக மாறுது. அதனால் நாம் நிம்மதியாக தூங்குவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வையகம். மொத்தம் 6 பார்த்தோம், சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காற்று உழைப்பு மனசு, இதில் 4 முடிஞ்சிருச்சு. அடுத்தது உழைப்பு, உழைப்புக்கு 20 marks. உழைப்புன்னு என்ன, எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க உழைப்புங்கிறது கடினமான வேலை செய்கிறதுன்னு, கிடையாது. எல்லோரும் சொல்கிறாங்கல்ல உழைத்தால் எல்லா நோயும் குணமாகும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உழைத்தால் எல்லா வியாதி குணமாகி ஆரோக்கியமாக இருக்கும்னா லேபருக்கெல்லாம் ஏன் வியாதி வருது? உங்கள் வீட்டில் மெய்டுக்கு ஏன் வியாதி வருது? வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, துவைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஏன் வியாதி வருது? புரிஞ்சுக்குங்க, உழைத்தால் வியாதியெல்லாம் குணமாகாது. உழைப்பு அதிகமானாலும் வியாதி, குறைஞ்சாலும் வியாதி, அளவாக இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, அந்த அளவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நமது உடம்பில் இரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, நல்லா கேளுங்க, இரத்த ஓட்டம் சிவப்பு நிறத்தில் சுற்றிட்டுருக்கு. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் இருதயம் பம்ப் பண்ணிகிட்டே இருக்கா, நைட்டு தூங்கும் பொழுது நம்ம நினைக்க வேறு ஏதாவது நினச்சிட்ருக்கும் பொழுது இறுதியம் கேட்குதா நம்மக்கிட்ட, அது வாட்டுக்கு பம்ப் பண்ணிகிட்டே இருக்கா. நல்லா கேளுங்க, நமது உடம்பில் உள்ள இரத்த ஓட்டம் சிவப்பு நிறத்தில் உடம்பு முழுவதும் இருதயம் பம்ப் பண்ணிகிட்ருக்கு. இருதயம் பம்ப் பண்ணுற ரத்தம் உள்ளங்காலுக்கு போகுது, உள்ளங்காலுக்கு போன ரத்தம் எப்படி தெரியுமா மேலே வருது பாருங்கள், இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா, காப் மசில் கெண்டைக்கால், இருதயம் என்ன வேலை செய்தோ அதே வேலை செய்துங்குது. இந்த கெண்டைக்கால் தான் கீழே போன ரத்தத்தை மேலே பம்ப் பண்ணுது. அப்போ நம்ம உடம்புல 3 இருக்குது, 1 2 கெண்டைக்கால். கீழே போன ரத்தத்தை கெண்டைக்கால் தான் இங்கே மேலே பம்ப் பண்ணுது, அப்போ தாங்க ரத்தம் சுற்றிட்டு வரும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு போய் இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா இதை ஆட்டி பாருங்கள். யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதோ உங்களுக்கு உயிர் சக்தி நிறையா இருக்குன்னு அர்த்தம். யாருக்காவது ஆட்டும் போது லொடல் லொடல் லொடன்னு ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிக்கெட் வாங்க போதுன்னு அர்த்தம்.
மனிதனோட உயிர் கெண்டைக்கால தான் இருக்கும், நாயோட உயிர் காதில் இருக்கும். காது தொங்குச்சுன்னா நாய் மண்டை போடுதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நமது உடம்பில் ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்கு மூணு இருதயம் இருக்குன்னு பார்த்தோமா, அதனால தான் காலை தொங்க போட்டு உட்காராதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் காலை தொங்க போட்டு உட்காடுறோமோ இந்த ரெண்டு பம்பு ஓவராக வேலை செய்யுமா, அப்போ உயிர் கம்மியாகிட்டே வருமா. அதனால தான் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மணங்கால் போட்டு தான் உட்காருவாங்க, காலை கீழே தொங்க போட்டு உட்கார மாட்டாங்க. அப்போ தான் உயிர் சக்தி ரொம்ப நாளைக்கு தாங்கும். அதனால் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேரில் சோபாவில் கட்டிலில் இங்கெல்லாம் காலை தொங்க போட்டு உட்காராதீங்க, அதுலேயே காலை மடித்து உட்காந்துக்கலாம் இல்லையா. காலை மடிக்க முடியலையா, கால் நீட்டி உட்காருங்க பாருங்கள், இந்த மாதிரி கால் நீட்டி உட்காருங்க, இது ரொம்ப நல்லது. கிராமத்துலலாம் பாருங்கள், பாட்டியெல்லாம் பாருங்கள், இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. நான் ஒரு கிராமத்துக்கு போவேங்க அடிக்கடி, சின்ன வயசில் போனேன், ஒரு பாட்டி உட்காந்துருக்கோம், வாப்பா பாஸ்கரே நல்லா இருக்கியா அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் இவ்வளோ பெருசாகிட்டேன், இன்னும் அந்த பாட்டி அதே இடத்துல உட்காந்து வாப்பா பாஸ்கரே நல்லா இருக்கியா கூட்டுருக்குது எல்லாம் போயிடுச்சுக்க, அது முட்டிருக்குது, இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதான் இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்தா போதும், எங்கேயும் போக மாட்டேங்க, இங்கே தான் இருப்பீங்க. காலை தொங்க போட்டு உட்காந்தா போக வேண்டிதான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலை சம்மணங்கால் போட்டு உட்காருங்க, இல்லை கால் நீட்டி உட்காருங்க. ஸோ நமது உடம்பில் ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்கு மூணு இருதயம் இருக்கா. இப்போ நல்ல விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதுக்கு பக்கத்தில் வெள்ளை கலரில் ஒரு நீர் ஓடுது, அந்த நீருக்கு பேர் என்ன தெரியுமா, நின நீர். இங்கிலீஷில் லிம்பாட்டிக் லிக்யூடுன்னு பேர். இதை பற்றி யாருமே பேசுனதே இல்லைங்க. நமது உடம்பில் ரத்த ஓட்டத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியுதா இல்லையா, ஆனால் ரத்த ஓட்டம் பக்கத்தில் வெள்ளையாக ஒரு நீர் ஓடுதுன்னு எத்தனை பேத்துக்கும் தெரியும், அதுக்கு பேர் நின நீர். அந்த நீர் தான் எல்லா நோய்களுக்கும் மருந்து கொண்டு போகுது. நமது உடம்பில் எல்லா வியாதிக்கும் மருந்து உருவாயிருங்க, அதை கொண்டு போகிறது நின நீர் தான். உதாரணத்துக்கு ஒரு தீப்புண்ணு பட்டுச்சுன்னா வெள்ளையாக வட்டமாக அப்படியே வீங்கிருது இல்லையா, நம்ம என்ன சொல்கிறோம், சீல் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். சீல் இல்லை, குணப்படுத்த வந்த மருந்து வெள்ள நீர், நம்ம சீல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மருந்துங்க. அப்போது அந்த மருந்து வந்து சுற்றி என்ன பண்ணோம், அந்த இடத்த சரி பண்ணுது. நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது வெள்ளையாக குண்டாக இருந்தால் போதும், ஊசி வச்சு குத்தி பிதிக்கி விட்டுருவோம், மருந்து வெளியே போயிடும், மறுபடியும் கஷ்டப்பட்டு மருந்து சுரக்கும், அப்புறம் போடான்னு போயிடும், அங்கே பள்ளமாயிரும். ஸோ எங்கேயாவது வெள்ளையாக குண்டாக வந்துச்சுன்னா பேசாமல் இருங்க, அது மருந்து. அது சரி பண்ணி முடிச்சுட்டு அதுவாக பழுத்து வெடிக்குது இல்லையா, அதுவாக வெளியே வரும், அதுதான் நின நீர் மருந்து. சில பேர்த்துக்கு காதில் வெளிச்சி வரும், காதுடின்னு வலிக்கும், அப்படியே தாங்கவே முடியாது, வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக வரும். வெள்ளை வெள்ளையாக வர்றது நோய் இல்லை, வெள்ளை வெள்ளையாக வர்றது மருந்து, அது நோயை குணப்படுத்திட்டு வெளியே வருது. ரொம்ப நாளாக காதை சுத்தம் பண்ணாமல் காதில் அழுக்கு பிடிச்சி கிடக்கும், என்னாகும், அந்த வெள்ளை நீர் வந்து நின நீர் ஊற்றி அந்த இடத்த சுத்தம் பண்ணும் பொழுது வலிக்கும், அப்புறம் அழுக்கோடு சேர்ந்து வெள்ளை நீர் வெளியே வந்துடும். புரிஞ்சுக்குங்க, உடம்பில் உருவாகும் வெள்ளை நீர் நின நீர் அப்படிங்கிற லிம்பாட்டிக் லிக்யூட் அது மருந்து. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த வெள்ளை நீர் இருக்கு இல்லையா, அதை பம்ப் பண்ணுறதுக்கு உடம்பில் மிஷினே கிடையாது. அது என்ன பண்ணால் ஓடும் தெரியுமா, உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் ஓடும், நின்னா நின்றும். சின்ன வயசில் ஆரோக்கியமாக இருக்கிற நாம போக போக எங்கே ஆரோக்கியம் கெட்டு போகுது தெரியுமா, சின்ன வயசில் உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருப்போம், சும்மாவே இருக்க மாட்டோம். இந்த குழந்தைங்கள்லாம் பாருங்கள் சும்மா இருக்காது, எதையாவது ஆடிட்டு ஓடிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் வயசாகிட்டு நம்மளும் உட்காந்துட்டு ஏய் பேசாமரு ஏய் பேசாமரு, பாவம் அந்த குழந்தைங்க ஆடிட்டு போகுது, விட்டுட்டு போங்களே, நீங்களும் ஆட மாட்டீங்க, அதையும் ஆட விட மாட்டிங்களா. இப்படி உடம்புக்கு வேலையே கொடுக்காதனால என்ன தெரியுமா, உடம்புல உஷ்ணம் சூடு கிடைக்காதனால அந்த வெள்ளை நீர் ஓடுறதில்லை, இரத்தமும் வீரியமாக ஓடுறதில்லை. இதுதான் ஆரோக்கிய குறைபாடுக்கு அடிப்படை காரணம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, யாராக இருந்தாலும் டெய்லி உழைக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், உழைப்பு என்பது கடினமான வேலை கிடையாது, நமது உடம்பில் உள்ள எல்லா ஜாயிண்ட்டையும் லேசாக ஆட்டிவிடணும், இதுக்கு பேர் தான் உழைப்பு. ஏங்க இருக்கிறது ஒரு 10 ஜாயிண்ட், கால் விரல்கள், கணுக்கால், மூட்டு, இடுப்பு, முதுகு, ஷோல்டர் ஜாயிண்ட், கை மணிக்கட்டு, கை மூட்டு, கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து, ஏங்க முக்கியமாக ஒரு 10 ஜாயிண்ட் இருக்கா. டெய்லி 10 ஜாயிண்ட் ஆட்டி விட்டால் இந்த லிம்பாட்டிக் லிக்யூடு சுத்த ஆரம்பிக்குமா, எல்லா நோய்க்கும் மருந்து சப்ளை ஆகுமா, ரத்தம் சூடாக இருக்குமா, சொல்கிறாங்களா இல்லையா, ரத்தம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, ரத்தம் சூடு கம்மியாக போச்சா அப்படி கேட்குறாங்களா இல்லையா, அது உழைப்பு தான் சொல்கிறாங்க, உழைப்பு தான் சூடு, அதுதான் ரத்தம், அதுதான் வீரியம்.
சில பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, தம்பி சின்ன பையன் இள ரத்தம் ரத்தம் சூடாக இருக்கு போட்டிருக்கா தான் திமிராக பேசிகிட்டு இருக்கிறேன்னு. ஹலோ, நான் பேசுகிறது திமிர் இல்லை, தெளிவு. திமிருக்கும் தெளிவுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே திமிர் வேறு, தெளிவு வேறு. தெளிவு வரும் பொழுது அதுக்கு பேர் திமிர் இல்லை, தெளிவாக இப்படி தான் பேச முடியும். ஸோ ரத்தம் சூடாக இருந்தால் தெளிவு கிடைக்குங்க, தெளிவு கிடைக்கும் பொழுது அந்த தில்லு கிடைக்கும். இப்போல்லாம் யாருக்குமே தெளிவில்லை, தில்லு இல்லை, தைரியம் இல்லை. காரணம் ரத்தம் சூடாக இல்லை, காரணம் உழைக்கிறதே இல்லைங்க. உடலில் உழைப்பு இருந்தால்தான் ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போல்லாம் யாருமே உடம்புக்கு வேலையை கொடுக்கறது இல்லைங்க. சில பேர்த்த கீழே உட்காந்து சொல்ல பாருங்க, நானா கீழேயா உட்காந்து 10 வருஷம் ஆகுது, அதுக்கு என்ன இவ்வளோ பந்தா? கீழே கூட உட்கார முடியல, இதில் பந்தா வேற. சொல்லும்போது நானெல்லாம் கீழேயெல்லாம் உட்கார மாட்டேன், அந்தளவுக்கு சொகுசாக உடம்பை வச்சுக்கிட்டு இன்னும் பெருமையாக பேசுகிறீங்க. இது வெக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லை சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? பந்தாவா, பெருமையா? யாராவது கழுத்தை திருப்பியிருக்கீங்களா? இப்போ பாருங்க, பின்னால் யாராவது கூப்பிட்டா, யாராவது நான் திருப்புற மாதிரி கழுத்து திருப்பிருக்கீங்களா? பாருங்க, இப்படி கழுத்து மட்டும் திருப்பியிருக்கா? இது வரைக்கும் யாரும் கழுத்தை திருப்பினதே இல்லை. யாருக்காவது முதுகு திரும்பியிருக்கா? ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு பாருங்க, கூப்பிட்டு ஏமா ஏமா அப்படி திரும்ப இல்லையா? அந்த முதுகோட திரும்பல, நமக்கெல்லாம் முதுகும் திரும்பாது கழுத்தும் திரும்பாது. யாராவது பின்னால் கூப்பிட்டா அப்படி மொத்த பாடி பின்னால் பார்ப்போம். சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்கேயுமே திரும்பாது, அப்படியே போகும், அப்படியே வந்துடும், அப்புறம் துருப்பிடிச்சு போயிடும். துருப்பிடிச்சா அதுக்கு பேர் சர்வைக்கல் ஸ்பைலோட்டிடிஸ். கழுத்து துருப்பிடிச்சா சர்வைக்கல் ப்ராப்ளம், முதுகு துருப்பிடிச்சா L1A1B1C1ABC பதினஞ்சு நம்பர் வச்சுக்கிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை சுத்த வேண்டியது. அப்புறம் மூட்டு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, முட்டி வலி, எல்லா மண்ணாங்கட்டி வரும். வேலை கொடுக்கணும், ஆட்டி கொடுக்கணும், உடம்பு ஆட்டுறதில்ல, அசைக்கிறதில்ல. அப்புறம் படுத்துக்க வேண்டியது, முதுகு வலியாமா மூட்டு வலியாமா. இந்த குழந்தைங்க பாவம் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்கோம், அதை கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் ப்ளீஸ் வாவேன், எனக்கு கொஞ்சம் முதுகு வலிக்குது, நான் குப்புற படுத்துக்கிறேன், நீ மேலே ஏறி மிதி. ஆமாம், நல்லா மிதி, என்னை மட்டும் கூப்பிடுங்க, சட்னி பண்ணி விட்டுருவேன். மிதிக்கிறதுக்கு இங்கே பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இதுக்கு தான் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? எதுக்கு? ஊரில் அத்தனை சென்டர் இருக்குது, யோகா சென்டரு, யாருமே போகிறதே இல்லை. இன்னமும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. போர்டு வச்சுருக்காங்களா இல்லையா? டிவியில் பேப்பரில் காட்டுறாங்களா இல்லையா? யோகா சென்டரு வாக்கிங் எக்ஸசைஸ்ன்னு காட்டுறாங்களா இல்லையா? ஏன் போனால் தான் என்னப்போ? இங்கே பாருங்கள், நீங்களாக போய் ஆட்டினீங்கன்னா அதுக்கு பேர் யோகான்னு பேர். யாராவது வந்து ஆட்டி விட்டா அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டு பேர். தேவையாது உங்களுக்கு? இதில் பந்தா வேறு. சில பேர் எனக்கு டெய்லி ஒருத்தர் வந்து ஆட்டி விட்டுட்டு போகிறார், ஏன் நீ ஆட்ட முடியாது? நீங்களாக போய் ஆட்டிக்கிட்டால் மாதம் 300 ரூபா, ஒருத்தர் வந்து ஆட்டி விட்டால் டெய்லி 500 ரூபா. தேவையாது? இப்போல்லாம் சென்னையில் ரொம்ப காஸ்ட்லி, 2000 ரூபா கொடுத்து ஆள் இல்லையாமா ஆட்டுறக்கு. வெக்கமா இல்லை? நான் கேட்குறேன், உங்கள் உடம்பு ஆட்டுறக்கு என்னப்போ? இங்கே பாருங்க, ஒரு தாத்தாவை கேட்டேன், சாரி ஒரு 65 வயசு இளைஞனை கேட்டேன், ஐயா யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் தெரியுமா, பண்ணியிருக்கீங்களா? சொல்கிறாரு, இல்லைங்க தம்பி. ஏங்கய்யா, இது வரைக்கும் ஏங்கய்யா நீங்கள் போனதே இல்லை. இல்லைங்க தம்பி, டைமே இல்லைங்க தம்பி, உனக்கு 65 வயசு ஆச்சு, டைமே இல்லை, வேறு எப்போ தான் போவே நீ? நான் கேட்குறேன், இங்கே பாருங்கள், யாரெல்லாம் உடம்பு அசைக்காமல் யோகா பண்ணாமல் உடம்பு ஆட்டாமல் கழுத்த முதுகல் ஆட்டாமல் என்னைக்காவது செத்து போகிறீங்களோ மேலே போவீங்க இல்லையா? இந்திர லோகத்தில் நான் அழகப்பண்ணு படம் பார்த்தீங்களா, வடிவேல் படம், அதில் மாதிரி கொண்டு போய் உங்களை கொண்டு எண்ணெய் சட்டை போய் வறுப்பாங்க. நீ கேட்பேங்க, ஏ யமதர்மா, என்னை ஏன் எண்ணெய் சட்டியில் வறுக்கிறாய், நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கத்துவீங்க. அப்போ சித்திரகுப்தன் சொல்லுவார், இங்கே பாரு, என்னதும் கேட்காத அங்கே போய் கேளும்பார், உங்களை கூட்டிகிட்டு போவாங்க யமதர்கிட்ட. யமதர் உட்காந்துருப்பார் வடிவேல், ஏய் அக்கடா அக்கடா, இந்த நரன் என்ன தவறு செய்தான் அப்படின்னு கேட்பார். அப்போ சித்திரகுப்தன் என்ன பண்ணுவார், புக் எடுத்து பார்த்துட்டு, பிரபு இந்த நரன் பூலோகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் 65 வருடமாக வாழ்ந்து கொண்டிருந்த இவர் கழுத்தை கூட ஆட்டவில்லையாம் பிரபு, முதுகை கூட ஆட்டவில்லையாம் பிரபு, திண்டு திண்டு சும்மாவே உட்கார்ந்துறாரு பிரபு, அதான் பிடிச்சி என்ன சீட்டில் வருக்கிறேன்னு சொல்லுவாங்க. தேவையாதெல்லாம் எப்படியும் சாக போறீங்க, ஆட்டு ஆட்டிட்டு செத்து போனா என்னதான் இப்போ உங்களுக்கு, இதுக்கு மேல எப்படிதான் திட்டுறது? அதனால் இவருக்கு ரொம்ப சிம்பிள், உடல் உழைப்புங்கிறது கடினமான உழைப்பு கிடையாதுங்க. டெய்லி அரை மணி நேரம் உடம்புக்கு டைம் ஒதுக்கிடுங்க, என்னமோ பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க, என்னமோ பண்ணுங்கள். எங்க இருக்கிறது 10 ஜாயிண்ட்டு, ஆட்டி விட்டால் என்னப்போ? நம்ம செஞ்சு காமிச்சோமா இல்லையா?
பாருங்கள், நான் ஒரு முறை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக செஞ்சே காமிச்சிட்றேன். அந்த 9 ஜாயின் பயிற்சி மட்டும் டெய்லி பண்ணிட்டா இனிமேல் நமது உடம்பில் ரத்தம் சூடாகத்தான் இருக்கும், லிம்பாட்டிக் சிஸ்டம் ஓடும், நம்ம உடம்பில் உழைப்பு கிடைக்கும். இனிமேல் எல்லாருமே சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே பார்ட் உழைப்புக்கும் கொடுக்கணும். வயசாக வயசாக ஏன் நோய் வருதுன்னா, வயசாக வயசாக உடம்புக்கு வேலை கொடுக்கறது கம்மியாகுது, அப்போ சூடு கிடைக்க மாட்டேங்குது. வாக்கிங் போங்க, அப்படி நடங்க, ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்து படுத்து பாருங்க, தூக்கம் வந்துடும். தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னா உழைப்பு இல்லை. இங்க உழைக்கிற யாருக்கும் நிம்மதி கிடைக்காம இருக்காதுங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, உழைப்பாளிகள் எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்க. அதனால உழைப்புக்கு 20 மார்க் டெய்லி என்னாவது பண்ணுங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய யோகா சென்டருக்கு போங்க. எளிமையான கைப்பயிற்சி, கால் பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, அக்குபஞ்சர் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் செய்யுங்க. நான் இந்த 5 நாள் கேம்ப் இருக்கு இல்லையா, இந்த 5 நாளில் சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களையும், எக்ஸசைஸு, ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, சக்கரா தியானம், கவச தியானம், அகவழி தியானம், குரு தரிசன தியானம், ஜோதி திராட்டக, விபாசன மெடிடேஷன், நாடி சுத்தி, பிராணாயாமம், யோகநத்ரா, சவாசனம், இப்படி எல்லா யோகா மூச்சு பயிற்சிகளையும் நான் வீடியோவில் போட்டு கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அதில் இருக்கிறத டெய்லி மாற்றி பண்ணுங்கள். எல்லாமே ஒரே நாளில் பண்ண முடியாது, இன்றைக்கி எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சா? சில பேர் வீடியோ வாங்கிட்டு போய் சொல்கிறாங்க, வீடியோ பார்த்துட்டு பண்ண முடியலையாமா. சில பேர் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் வீடியோவில் எல்லா யோகா தியான பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, வீடியோ போட்டு பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க சார், வீடியோ பார்த்துட்டு பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எப்படி சார் அது அப்படின்னு கேட்குறாங்க வீடியோ வாங்கிட்டு போயிட்டு. நான் கேட்குறேன், ப்ராப்பராக குருநாதர் தான் கற்றுக்குவீங்களா? யாராவது தம்மடிக்கிறது குருநாதரை தேடி ஓடி போய் கற்றுட்டு வந்தீங்களா, இல்லை நீங்களாக ஓரமாக துண்டு பீடி கிழிச்சு கற்றுக்கிட்டீங்களா? அது மட்டும் நீங்களே சொந்தமாக கற்றுக்குவீங்க. தண்ணி அடிக்கிறதுக்கு யாராவது கோர்ஸுக்கு போய் குருநாதர் போய் தீச்சை வாங்கிட்டு அடிச்சிங்களா? முதல்ல கொஞ்சமாக குடிச்சிங்க, கட்டிங் போட்டிங்க, ஆஃபுக்கு போச்சு, குவார்ட்டருக்கு போச்சு, அப்புறம் ஃபுல்லுக்கு போய் இப்போ ஃபுல்லு பத்தல இல்லை. யோசிச்சு பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு பல வித்தைகளை, புது புது டெக்னிக்குகளை நீங்களாக குருநாதர் போய் கற்றுக்குறீங்களா, இல்லை ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் கற்றுக்குறீங்களா? அது மட்டும் சொந்தமாக கற்றுக்குறோமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, எல்லா விஷயம் சொந்தமாக கற்றுக்குமாமா, நல்ல விஷயத்துக்கு மட்டும் குருநாதர் வேணுமாமா? எனக்கு தெரியாது. முதல்ல யோகா தியான மூச்சு பயிற்சிகளை தப்பு தப்பாக பண்ணுங்கள். யார் வேண்டான்னா பர்ஃபெக்டாக பண்ண அவசியம் இல்லைங்க. ஒரு ரகசியம் சொல்கிற கேளுங்க, உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே எதையுமே கரெக்டாக பண்ண முடியாதுங்க. முன்ன பின்னதாக இருக்கும். ஏங்க, சின்ன வயசு எனக்கு ட்ரௌசர் அவுந்து அவுந்து விழுந்துடும், அதுக்காக இப்போ விழுந்துட்டா இருக்கு? அது சின்ன வயசு, கொஞ்சம் தெரிஞ்ச வரும் இல்லையா? புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே கரெக்டாக ஒன்று விஷயத்தை பண்ண முடியாது. நான் முதல்ல மைக்கில் மேடை மேலே ஏறி பேசும்போது தப்பு தப்பாக தான் பேசினேன், எனக்கு பேசவே தெரியாது, ட்ரைனிங்கை போயிட்டு வந்தேன், பேச பழகிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ புரிஞ்சுக்குங்க, யோகா மூச்சு பயிற்சி தியானங்களை முதல்ல ஆரம்பிங்க, தப்பு தப்பாக பண்ணுங்க, குருநாதர் வீட்டுக்கு தேடி வருவார், அக்கறை இருந்தால் யாரோ ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிற யோகா சென்டருக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துக்கு போங்க, ஏதாவது போங்க, வாக்கிங் ஏதாவது பண்ணுங்கள். ஒரு சில பேர் டெய்லி 1/2 மணி நேரம் வாக்கிங் மட்டும்தாங்க போவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தெரியாது, வாக்கிங் மட்டும்தான் போகிறாங்க. பட் டெய்லி போகிறாங்களா இல்லையா? பல பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு யோகாலாம் தெரியும், மூச்சு பயிற்சியெல்லாம் தெரியும், நிறைய தெரியும். தெரியும் சரியா? தெரிஞ்சால் முக்கியம் இல்லை, செய்யணும். பல பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டே இருப்பாங்க, செய்யவே மாட்டாங்க. ஒரு சில பேர் ஒன்றே ஒன்று தான் தெரியும், டெய்லி பண்ணுவாங்க. நிறையா யோகா கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, டெய்லி ஏதாவது ஒன்றை உருப்படியாக செய்கிறது தான் முக்கியம். அதனால் இன்னையிலிருந்து உழைப்புக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. என்னவோ பண்ணிட்டு போங்க, பகல் ஃபுல்லாக ஒரு சாயந்தரமோ காலையிலையோ ஒரு 1/2 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ். ஒன்றும் இல்லைங்க, இப்போ சொல்லிக் கொடுத்தோமா இல்லையா, 5 யோகா, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட், முடிஞ்சு போச்சா இல்லையா? இவருங்க யோகா பயிற்சி எப்படின்னு சொல்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு சூடாகும், மூச்சு பயிற்சி பண்ணால் உடம்பு சூடாகும், நாடி சுத்தி பண்ணால் சூடாக இருந்தால் குளிர்ச்சியாகும், குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும், யோகா ஆசனங்கள் பண்ணால் உடம்பு சூடாகும், சவாசனம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும்,
யோக நித்ரா பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், கண்ணை மூடி தியானம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், கண்ணை திறந்து தியானம் பண்ணால் உடம்பு சூடாகும். பல ஆசிரமங்களில் கண்ணை திறந்து தியானம் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் பாருங்கள் உடம்பு அதிக சூடாகி சில வியாதிகள் வருது. பல ஆசிரமங்களில் கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க, அங்கே உடம்பு குளிர்ச்சியாகி நோய் வருது. புரிஞ்சுக்குங்க, கண்ணை திறந்து தியானம் பண்ணால் சூடு, கண்ணை மூடி தியானம் பண்ணால் குளிர்ச்சி. கண்ணை மூடி தியானம் பண்ணுறது எல்கேஜி, கண்ணை திறந்து தியானம் பண்ணுறது பிஹெச்டி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்குது. எப்படி யோகா பண்ணணும் சொல்லிடுறேன். காமன் நேரம் சூடு பண்ணணும், காமன் நேரம் குளிர்ச்சி பண்ணணும், காமன் நேரம் சூடு பண்ணணும், காமன் நேரம் குளிர்ச்சி பண்ணால் இதுதான் அருமையான பயிற்சி. யோகா ஆரம்பிக்கும் போது சூடு பண்ணணும், முடிக்கும் போது குளிர்ச்சியில் முடிக்கணும். ஒருவேளை வீட்டில் பாருங்கள் நிறையா சொல்லிக் கொடுப்பீங்க, நிறையா தியானங்கள் நிறையா யோகா சொல்லிக் கொடுப்பேனா, வீட்டில் போய் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள் அரை மணி நேரம் இருக்கா, காமன் நேரம் சூடு, காமன் நேரம் குளிர்ச்சி முடிச்சுக்கணும். முக்கால் மணி நேரம் இருக்கா, ரெண்டு சூடு ஒரு குளிர்ச்சி. ஒரு மணி நேரம் இருக்கா, ஒரு மூணு சூடு ஒரு குளிர்ச்சி. ஒன்றே கால் மணி நேரம் இருக்கா, ரெண்டு சூடு ஒரு குளிர்ச்சி, ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி. இப்படி முடிக்கும்போது குளிர்ச்சியில் தான் முடிக்கணும். முடிக்கும்போது ஒன்று சவாசனம் இல்லை யோக நித்ரா தியானத்தில் தான் முடிக்கணும். இந்த எக்ஸசைஸ் ஆசனமெல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஜிம்முக்கு யோகாவுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜிம்மில் வேக வேகமாக பயிற்சியெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் ரெஸ்ட்டே கிடையாது. ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்மில் எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு ஜிம்மிலேயே ஒரு காமல் நேரம் சவாசனம் மட்டும் பண்ணி பாருங்கள், அந்த ஜிம்மில் பண்ண பயிற்சி உடம்புல ஒட்டும். ஜிம்மில் மிஸ் ஆகிறது மனசும் ரெஸ்ட்டும் தான். ஜிம்மில் பயிற்சி பண்ணும்போது கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க இல்லையா, அதுவே மூச்சு காத்தோடு சேர்த்து பண்ணி பாருங்கள். மூச்சு உடம்பு அப்புறம் ரெஸ்ட் மூணு ஒன்று சேர்ந்தா ஜிம் பண்ணுறது நல்லது. ஆக மொத்தம் ஏதாவது பண்ணுங்கள், தயவுசெய்து சொல்கிற கேளுங்க, பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு யோகா சென்டருக்கு போங்க, எதாவது கற்றுக்குங்க. நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், எல்லா யோகா சென்டரும் சொல்லி கொடுக்குறாங்க, அது என்னென்னு பாருங்களேன், அட்லீஸ்ட் பார்த்துட்டு வந்து செய்யலாமல் வேண்டாம் வீட்டில் முடிவு பண்ணுங்கள், முதல்ல போங்க. ஸோ உழைப்புக்கு இதாங்க, எனக்கு தெரியாது, டெய்லி அரை மணி நேரம் எல்லாரும் உழைப்புக்கு நேரம் ஒதுக்கியே தீரணும். இதுக்கு 20 மார்க், இது இல்லைன்னா ரத்தம் சூடாக இருக்காது. பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாப்பாடுக்கும் உழைப்புக்கும் ஒரே மார்க், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உழைத்தால் நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கன்க்ளூஷன், இதுவரைக்கும் நாம் நிறையா விஷயங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம், உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் கழிவு தேக்கம்தான் காரணம், கழிவு நீக்கம்தான் வைத்தியம். அடுத்தது நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளையும் உடம்பே குணப்படுத்த முடியும், அதுக்கு 5 பிரச்சனை. இந்த 5 சிக்கலை சரி பண்ணணும்னா சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு மனசை மாற்றணும்னு பார்த்தோம். அதில் சாப்பாடு எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தோம், தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது, எனது மனதை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறனால அது பேசுகிறக்கே 10 மணி நேரம் தேவைப்படுது, அது நாம் இனிமேல் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒருவேளை மனசை பற்றி நான் பேசி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடிவிற்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னு அதை முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இனிமேல் முடி முதல் உள்ளங்கால் வரை யாருக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து அதுக்கு காரணமெல்லாம் தேடாதீங்க, அதுக்கு பேர் வைக்காதீங்க, புத்தி ரொம்ப குழப்பாதீங்க, இன்டர்நெட்டில் போய் நிறையா படிக்காதீங்க. யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் இனிமேல் எனக்கு வந்த வியாதியை உடம்பே குணப்படுத்த தெரியும், அதுக்கு அந்த 5 தான் சிக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற இந்த 6 விஷயத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்னையிலேருந்து முயற்சி பண்ணுங்க. சாப்பாடை ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க, தண்ணியை ஒழுங்காக குடிங்க, மூச்சு காற்றை ஒழுங்காக இழுங்க, தூங்குங்க, உழைப்பு கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தும்மல் வந்தால் தும்முங்க, சளி வந்தால் சிந்துங்க, வாந்தி வந்தால் எடுங்க, காய்ச்சல் வந்தால் எந்த ஒரு மருந்தையும் பயன்படுத்தாதீங்க. இப்படி நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இவருங்க, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் நோய்க்கு இவங்க நோய்க்குன்னு பிரிக்கலாம் கூடாது. இதை கேட்ட உடனே எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணணும்.
பல பேர் என்ன பண்றாங்க, நான் தைராய்டை பத்தி சொல்லும் பொழுது அந்த பார்ட்டை மட்டும் கேட்டுட்டு அந்த எண்ணெய் குளியல் மட்டும் பண்றாங்க. அப்படி இல்லை, நான் ஒன்று சொல்லிட்டாவே அதை கேட்டுட்டீங்கனாவே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் கேட்குறேன், நல்ல விஷயம் சொல்லியாச்சு, இதுக்கு யோசிக்கணும், இது இந்த நோய் அந்த நோய், நோய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அதனால் நான் சொன்ன எல்லாத்தையும், யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் நான் சொன்ன எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணணும். இது அது பிரிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மருந்து மாத்திரையை தயவு செய்து உடனே நிறுத்திடாதீங்க. நிறுத்தலாம், ஒன்றும் ஆகாதுங்க. நான் ஏன் நிறுத்த வேண்டாம்னு சொல்கிறேன்னா, பல பேர் நிறுத்திடுறீங்க ஆனால் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதில்லை. டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது முக்கியம், மருந்து நிறுத்துறது முக்கியம் இல்லை. ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, இன்சுலின் போடுறவங்க, ஹியூமோ தெரப்பி கொடுக்குறவங்க, டயலிசிஸ் பண்ணுறவங்க, யாராக இருந்தாலும் முதல் மாதம் அதே மருந்து மாத்திரையை பயன்படுத்துங்க. நம்ம டெக்னிக்கை 100% கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதாக இருந்தால் மட்டும் ரெண்டாவது மாதம் முக்காவாசி மாத்திரை சாப்பிடுங்க, மூணாவது மாதம் பாதி மாத்திரை சாப்பிடுங்க, நாலாவது மாதம் கால்வாசி மாத்திரை சாப்பிடுங்க, ஐந்தாவது மாதம் எல்லா மருந்து மாத்திரையும் தலை சுற்றி கொண்டு குப்பையில் போட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக உருவாகி ஒரு வருடத்தில் நாம் புத்தம் புதுசாக மாறி எல்லா உறுப்பும் புதுசாக மாறி 360 வயது வரை ஆரோக்கியமாக வாழலாம். எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்னா மட்டும்தான் இனிமேல் டாக்டரை போய் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிறது எல்லாமே நல்லா கேட்டுக்குங்க, ஒரு முறை கேட்டால் புரியாது, பத்தாது. இங்கே உட்கார்ந்துருக்கிற நிறையா பேர் ஏற்கனவே டிவிடி 5 முறை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் புதுசாக கேட்கும்போது வேறு மாதிரி புரியுது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, நான் 1 லட்சம் ஆங்கிளில், 15 லட்சம் ஆங்கிளில் யோசித்து அதை சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லுவேன். நான் யோசித்த 15 லட்சம் ஆங்கிளும் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஒரு 21 முறை திரும்ப பார்த்தா தான் புரியும். முதல்ல இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் உள்ளே இறங்காதுங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு 10% உள்ளே போகும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக வீட்டுக்குள்ளே போய் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ போட்டு கேளுங்க, அது இன்னொரு 10 போகும் குறைஞ்சது. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவை 21 முறை தொடர்ந்து நீங்கள் 6 மாதம், 1 வருஷம், 1 மாதம் கழித்து கேட்டுக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, திரும்ப திரும்ப 21 முறை கேட்டீங்கன்னா தான் உண்மையை பர்ஃபெக்டாக புரியுங்க. செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் 2வது முறை 3வது முறை கேட்கும் பொழுது உங்களுக்கு வேறு மாதிரி புரியலன்னா அப்போ நீங்கள் நிறுத்திடுங்க. கேட்டு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம முதல்ல கேட்டுமே ஏன் புரியலன்னு அப்புறமா யோசிப்பீங்க. ஸோ தொடர்ந்து இதை திரும்ப திரும்ப கேட்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், இது வரைக்கும் உடம்பு பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறேன், இது மட்டும் பத்தாது. மனசை பற்றி நான் பேசினதை முழுசாக கேட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் பேசின எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே பொருந்துமே தவிர இது உங்களுக்கு எனக்குன்னு பிரிக்கிறது கிடையாதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், அதை ஞாபகப்படுத்திக்கங்க. இந்த நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும் பொழுது ஒருவேளை தேவைப்பட்டா அக்குபஞ்சர், நியூரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி மருந்தில்லாத வைத்தியங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். மருந்து கொடுக்குற வைத்தியமாக போகிறதா இருந்தால் அலோபதியை தவிர வேறு எதுக்காக நீங்கள் போய்க்குங்க. அலோபதிக்கு முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க, எமர்ஜென்சிக்கு மட்டும் போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சில பேர் கேட்குறாங்க ஹோமியோபதி போகலாமா, ஆயுர்வேதம் போகலாமா. நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டேன். ஹோமியோபதி மருந்து கொடுக்குற எல்லா டாக்டரும் ஒரே மருந்தை கொடுக்கறது கிடையாது. நீங்கள் ஆயுர்வேதம் சொல்கிறீங்க இல்லையா, சென்னையில் இருக்கிற 50 பேர்த்து ஆயுர்வேத மருந்து வேறு வேறு இருக்குது. ஆயுர்வேதங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூல்ஸ் பிரகாரம் இல்லை. நான் சொல்கிறேன், எந்த வைத்தியம் போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை, வைத்தியர் தான் முக்கியங்க. உங்கள் வைத்தியர் ஒழுங்காக இருந்தால் அவர் எதை கொடுத்தாலும் வேலை செய்யும். உங்கள் வைத்தியர் ஒழுங்காக இல்லைன்னா அவர் எது கொடுத்தாலும் வேலை செய்யாது. எப்பவுமே மருந்தை பார்க்காதீங்க, ஆளை பாருங்கள். ஒரு வைத்தியர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட ஒரு 1 மணி நேரம் நீங்கள் போய் அவர் பார்க்குறீங்க இல்லையா, அந்த அந்த சென்டர் எப்படி இருக்குது, ஃபீஸ் எப்படி வாங்குறாங்க, அந்த ஸ்டாஃப் எப்படி இருக்கிறாங்க, அவர் மூஞ்சி பார்க்கணும், அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும், இவர் நல்லவரா கெட்டவரா கண்டுபிடிங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய குழந்தைக்கு நோய் வந்தால் எப்படி கொடுப்பாரோ அதே மாதிரி அக்கறையோடு அன்போடு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்மி பணத்தில் நல்லபடியாக கொடுத்தாருன்னா நல்லவர். உள்ளே போகும்போது 10,000 கட்டிட்டு வரனா போகாது, கட்டிட்டு வெளியே வந்துருங்க, பேசாமல் கட்டாமல் வெளியே வந்துருங்க. புரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் செய்கிறத வச்சு அவர் நல்லவராக கண்டுபிடிக்க முடியாது,
அதை கண்டுபிடிங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஹோமியோபதிக்கு போகலாம், ஆயுர்வேதம் போகலாம், அக்குபஞ்சர் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். எல்லா சிகிச்சை கொடுக்குறவங்களும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்படி ஓப்பனாக நியூரோதெரப்பிக்கு போகாதீங்க, ஆயுர்வேதம் போங்கன்னு சொல்ல முடியாது. ஆள் தான் முக்கியம், மருத்துவம் முக்கியம் இல்லை. அதனால் நம்ம டெக்னிக் கூட எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க, சரிங்களா? கண்டிப்பாக டெய்லி ஒரு மணி நேரம் யோகா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் மட்டும் யோகா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலிங்க. இவ்வளோதான் ஆக மொத்தம், இதுதான் கன்க்ளூஷன், சரிங்களா? ஆட்டோ பயோகிராஃபி, நான் யார், நான் யார் பற்ற புள்ள, நான் ஏன் இப்படி உட்காந்து கத்திட்டுருக்கேன் அப்படிங்கிறத 5 நிமிஷம் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் ஒரு நோயாளிங்க. சின்ன வயசில் எனக்கு தோலெல்லாம் புண்ணாக இருக்கும். ஸ்கூலில் விளையாடுறக்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, எனக்கு தோல் புண்ணு நோயின்னு சொல்லி எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போது ஒரு ஆங்கில மருந்து ஒன்று இருக்குது, ரோஸ் கலரில். அந்த மருந்து தடவாமல் இருந்ததே இல்லை, வீட்டில் அவ்வளோ பாட்டில் இருக்கும். அப்போது அந்த மாதிரி தோல் நோய். அப்புறம் ஸ்கூலில் படிக்கும்போது 5வது 6வதுல எல்லாம் நான் கண்ணாடி மாட்டியிருப்பேன், கண் தெரியாது எனக்கு அந்தளவுக்கு. கண்ணாடி மாட்டினா தான் தெரியும். தலைவலி வரும் பாருங்க, அப்படி இருக்கும், தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும், அப்படி தலைவலி. வயிற்று வலி வரும், அப்படி வலிக்கும். சவுண்ட் அலர்ஜி, எனக்கு வீட்டில் சவுண்டுன்னு அலர்ஜிங்க. ஹார்ன் அடித்தா போதும், அப்படி பயப்படுவேன். நைட்டு தூங்கும் பொழுது வாட்சில் டிக் 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 சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுவே அலர்ஜி. தென்னாலி படத்தில், தென்னாலி படத்தில் வர அந்த பயம், எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம், எனக்கு எதுக்கு எடுத்தாலும் அலர்ஜி. அந்த நைட்டு படுக்கும்போது டிக் டிக் அப்படின்னு திக் திக்குன்னு என்ன பண்ணுவேன், மெதுவாக எந்திரிச்சு அந்த செல்லை கழட்டி வச்சுட்டு தான் தூங்குவேன், அப்போ தான் தூங்க முடியும். இப்படி சின்ன வயசுலேருந்து நோயாளிங்க. இல்லைன்னா இந்த வயசில் இப்படியெல்லாம் உட்காந்துட்டு ஒருத்தன் பேச முடியாது. பிறந்ததுலேருந்தே நோய்ங்க. எனக்கு கவனமெல்லாம் உடம்பு தாங்க. எல்லாத்துக்கும் என்ன கவனம் இருக்கும், விளையாடணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், காலேஜுக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பார்த்துக்கணும், எவ்வளோ ஆசை இருக்கும் இல்லையா. உண்மையில் எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா அதை விட உடம்பு எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்தும், நிம்மதி இருந்ததே இல்லை. எங்கள் அப்பா அம்மா, புவர் அம்மா அப்பா, அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, நானும் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், தலைவலி வயிற்று வலி, அவங்களும் பாவம் கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லா வைத்தியத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க, லேகியம் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, யுனானி, நான் போகாத வைத்தியமே இல்லைங்க, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க, பாவம். பட் எனக்கு அவங்க மேலே கோபம், எனக்கு நோய் சரி பண்ணிக்க மாட்டேங்கிறேன், எனக்கு தெரியாது சின்ன பையன் தானே, நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மா தான் நம்பியிருக்கிறேன், அவங்க மேலே கோபம், என்னது எனக்கு இவ்வளோ நோய் இருக்குது, குணப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க, ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கோபம். இப்படி சின்ன வயசுலேருந்து நோயால் பாதிச்சு பாதிச்சு நான் ஏன் தெரியுமா இட்லி தோசை பொங்கல் வடை எல்லாமே சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நான் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டதே இல்லைங்க எதையுமே. ஏன்னா ஒரு நான் சொன்னேன் இல்லையா, நிறைய படித்தா பைத்தியம் பிடிச்சிருன்னு, அது நான் தான். புக்கில் நிறைய படிச்சுட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் தொடவே மாட்டேன். கடைசி தான் பார்த்தா எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஏன்னா எல்லாம் பயமுறுத்திட்டாங்க, படித்து 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 ரெக்கார்ட் நிறைய ஆயிடுச்சு, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. இப்படி சின்ன வயசுலேருந்து நோயால் பாதித்து அவஸ்தப்பட்டு நான் வந்துங்க சின்ன வயசுலேருந்து இந்த புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த உடல் சம்மந்தமாக மருத்துவ சம்மந்தமாக எல்லா புக்கையும் படிப்பேங்க, வீட்டில் அவ்வளோ வச்சுருக்கிறேன். ஆனால் என்னென்னா எல்லாமே தப்பு தப்பாக எழுதியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தலைவலி வந்தால் இது இப்படி பண்ணுங்கள் சரியாக போகணும்னு ஒரு புக்கில் எழுதியிருப்பாங்க. நான் பண்ணுவேங்க, சின்சியராக பண்ணுவேன், 6 மாதம் என் தலைவலி சரியாக போகாது. அப்போ என்ன பண்ணுவேன், என்னோடய பென்சில் எடுத்துகிட்டு போய் அந்த புக்கில் இந்த மாதிரி பண்ணாலாம் தலைவலியெல்லாம் குணமாகாது அப்படி எழுதி வச்சுருவேன். ஏன்னா நான் யோசிப்பேன், அப்புறம் கவர்மெண்ட் ஏன் இந்த புக்கை அலோவ் பண்ணுது, எனக்கு குணமாகலை, இப்படி ரொம்ப யோசிப்பேங்க. இப்படி யோசிச்சு யோசிச்சு எங்கள்கிட்ட கையில் காசே இருக்காது. அப்போ குட்டி குட்டி பாட்டி வைத்தியமெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சிவில் இன்ஜினியராக படித்தேங்க. 1998 பிஇ சிவில் இன்ஜினியர் முடித்தேன். 1998 முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். 1500 சம்பளம், சம்பளம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. கடைசியாக ரிசைன் பண்ணும்போது 2 லேக்ஸ். நான் சொல்கிறது 10-12 வருஷத்துக்கு முன்னால். யோசிச்சு பாருங்கள், இப்படி சம்பளம் அதிகமாக அதிகமாக கிடைச்ச எல்லா பணத்தையும் மருத்துவத்துக்கு தான் செலவு பண்ணேன். உண்மையிலங்க எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கெல்லாம் கொடுக்கவே கிடையாது. ஏன்னா எனக்கு என் உடம்பு மேலே அவ்வளோ அக்கறை, கோபம். எல்லா மருத்துவத்தையும் பார்த்தங்க, மாத்திரை இவ்வளோ சாப்பிடுவேன், டெய்லி ஒரு ஊசி போட்டுக்குவேன், யார் என்ன சொன்னாலும் சரி போயிடுவேன். அதனால தாங்க எல்லா வைத்தியம் கற்றுக்கிட்டேன். இப்படி எல்லா வைத்தியத்துக்கு போய் நான் எல்லா டாக்டரும் கேள்வி கேட்பேங்க, எல்லா டாக்டரும் ஒரு கேள்வி கேட்பேன், டாக்டர் எனக்கு ஏன் தலைவலி வருது. இது வரைக்கும் அந்த கேள்விக்கு எந்த டாக்டரும் பதில் சொன்னதே இல்லை. ஒருத்தர் சொன்னார் உத்தரமேரூரில், நீ எம்பிபிஎஸ் படித்தாதான் புரியும்னு. அப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு வந்தேங்க, இனிமேல் கிட்ட வரவே மாட்டேன், அந்த ஊர் அவர் ஒருத்தர் தான் டாக்டர் சொன்னேன், இனிமேல் கிட்ட வரவே மாட்டேன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னு திட்டிட்டு வந்தேங்க.
இப்படி பல டாக்டர்கிட்ட சண்டை. யாரை கேட்டாலும் அவங்க அவங்ககிட்ட இருக்கிற பொருளை மருந்து மாத்திரையை லேகியத்தை பொடியை விற்கிறாங்களே தவிர காரணமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சரிப்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க. இப்படி பல வைத்தியங்களை பார்த்து அதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சினா, உண்மையிலேங்க பணம் இல்லாத வரைக்கும் கொஞ்சமாக தான் நோய் உடம்பு கெட்டு போயிட்டு இருந்துச்சு. பணம் நிறையா வந்து நிறையா மாத்திரை நிறையா ஊசி போட்டோம், நல்லா கெட்டு போச்சு. கடைசியாக எல்என்டியில் மகாராஷ்டிராவில் சத்தாரா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருந்தேங்க, சைட் இன்ஜினியராக. அப்போ இவ்வளோ மாத்திரை சாப்பிடுவே டெய்லி ஒரு ஊசி போட்டுக்குவேங்க. அப்போ என்னாச்சுன்னா மன ரீதியாக பாதிச்சிருச்சு. இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டுட்டு சாப்பாடு இல்லாமல் நார்த் இந்தியாவில் போய் தனியாக பேச்சுலராக உட்காந்து நானே சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மன ரீதியாக பாதிச்சு எனக்கு அன்கான்சியஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு யாருன்னே தெரியாமல் போய் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா வந்து அங்கே வேலை செய்ய நினச்சிட்ருக்குறாங்க, அந்த கம்பெனி மேனேஜர் வீட்டுக்கு போய் நினச்சிட்ருக்காங்க. நான் ரெண்டுக்கு நடுவில் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பைத்தியக்காரனாக கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தேங்க. அது எத்தனை நாள் எனக்கே தெரியாது, ஏன்னா எனக்கு சுயநலம் இல்லை. திடீர்னு முடிச்சு பார்ப்பேன், ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பேன் பெங்களூரில், பார்ப்பேன் நான் யார், இங்கே எதுக்கு உட்காந்துருக்கேன் யோசிப்பேன். என் சுயநலம் வரக்குள்ளேயே மறுபடியும் மென்டல் ஆயிரும். அப்புறம் பார்த்தா திடீர்னு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பேன். பல இடம் ஞாபகம் இல்லை எனக்கு, ஏன்னா அன்கான்சியஸ். அப்போ அந்த மென்டலாக இருந்து திரும்பி வந்திருக்கேங்க. அப்புறம் ஒரு நாள் லேசாக தெளிஞ்சு பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தேன். 1 இயர் வீட்டில் படுத்து பெட் ரெஸ்ட் எடுத்தேங்க. நான் ஏன் தெரியுமா இவ்வளோ வீரியமாக கற்றுன்னு கத்திகிட்டு இருக்கேன்? யாரை பற்றியும், அரசியல்வாதிகள் அதிகாரிகள் யாரை பற்றி தைரியமாக ஏன் தெரியுமா கத்துறேன்? என் உயிர் போயிருக்குங்க இந்நேரம். அது காரணம் இவங்க தானே, இவங்களும் சரி பண்ண மாட்டாங்க, சரி பண்ணணும்னு விட மாட்டாங்க. இப்படி கோவம் வந்து ரிசர்ச் ஆரம்பித்தேங்க. சும்மா இல்லை, எல்லா புக்கையும் படித்தேன், நிறைய சம்பாதிப்பேங்க. சம்பாதிப்பேன், அப்புறம் புக்கு வாங்குவேன், கோர்ஸுக்கு போவேன், செலவு பண்ணுவேன், கடன் ஆயிரும். சம்பாதிப்பேன், கடன் அடிப்பேன், சம்பாதிப்பேன், மறுபடியும் கோர்ஸுக்கு போவேன். இப்படி பல வருடங்களாக உலகத்தில் இருக்கிற எல்லா கோர்ஸ் ஆசிரமம் இப்பவும் போயிட்டே தான் இருக்கிறேன். புது புது கோர்ஸ் போயிட்டே இருப்பேன், யாருக்கு நடத்தாலும் போவேங்க. இப்படி எல்லா இடத்துலையும் போய் எல்லா புக்கையும் படித்து உண்மையில் ஒன்றும் புரியலைங்க, எல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்குது. கடைசியாக கோயம்புத்தூரில் ரங்கராஜன் ஒருத்தருங்க, அவர் தான் எனக்கு நேரடி குருநாதர். அவர் என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துருப்பார் வீட்டில், இப்போ உட்காந்துதான் இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் போகும்போது ஒருத்தர் வந்தார், ஒன்ன மாதிரியே லூசுத்தனமாக ஒருத்தர் சுற்றிட்டுருக்கார், வானு கூட்டிகிட்டு போவாங்க, இப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் விட்டாங்க அவர்கிட்ட. அவர் என்ன தெரியுமா பண்ணார், ஓ 2 மணி நேரம் தொடர்ந்து பேசினாருங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதே. நான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதேன்னு சொல்கிறக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன், 1-2 நிமிஷம் 3 நிமிஷம் புரிஞ்சிருச்சா? இவர் 2 மணி நேரம் ஒன்னே திரும்ப திரும்ப பேசுகிறாரு. எனக்கா கோவம் வந்துருச்சு. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னால் தெரியாது, லூசு மாதிரி மொக்க போடுறாருன்னு ஓடி வந்துட்டேன். இனிமேல் அவட்ட போகவே மாட்டேன்னு. அன்னையிலேருந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் இருந்து பார்த்தேங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இத்தனை வருஷமாக இல்லாத ஜீரணம் ஒழுங்காக நடக்குது. அதுக்கப்புறம் அவர் மேலே ஆசை வந்துருச்சு. அவர்கிட்ட என்னமோ தெரியும் சொல்லி 3 வருஷங்க அவர் பின்னாலேயே சுற்றின, கூடவே இருப்பேன் எப்பவுமே வேணும்னே. ஏன்னா நல்ல விஷயம், அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி. இங்கே பாருங்க, நான் பேசுகிற விஷயங்களில் ஒரு 40-50% அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. பட் அவர்கிட்ட நீங்கள் ஒரே நாளில் போய் கற்றுக்க முடியாது. நான் பல வருஷமாக கூட இருந்து அவர் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிட்டு வந்திருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு நிறையா கேள்வி வந்துச்சு, நிறையா தேடுதல் இருந்துச்சு. அவரே துரத்தி விட்டார், அங்கே போ இங்கே போகணும். இப்போவும் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி பாஸ்கர் நம்பர் எடுத்துக்கோ போம்பார். இப்படி அவர் பார்த்த குருநாதர்கள் அவர் போன கோர்ஸ்களை அனுப்பிச்சு வச்சார். இப்பவும் சரிங்க, இதுலையும் கூப்பிட்டு நம்பர் கொடுப்பார். அப்படி பல ஊர் பல குருநாதர் பல கோர்ஸுங்க, எல்லா கோர்ஸுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பவும் புரியல, என்னமோன்னு மிஸ் ஆச்சு. கடைசியாக வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய ஒரு புக்கு படித்தேங்க. அதில் தான் எல்லா உடம்பில் உள்ள எல்லா செல்களும் ஒரே மாதிரி இருக்குது, சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நியூக்ளியஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன்ஸ் இறைத்துகள் விந்துகள். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எந்த புக்குலையும் இவ்வளோ தெளிவாக எழுதலைங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயா ஒரு 20 பேஜில் ரொம்ப தெளிவாக எழுதியிருந்தார். அதை படித்தோன்னா தான் எனக்கு ஒரு புரிஞ்சுது, உடம்பில் உள்ள எல்லா செல்களும் ஒன்றா இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் ஒன்று தான் அப்படிங்கிற கான்செப்டும், எனது வாழ்க்கையில் நடந்த அனுபவம், என்னுடைய நோய், நான் மென்டலாக போனது, இதில் நான் வேறு கோமாவில் போய் வேறு கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். சின்ன வயசில் கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் 5 வருஷம் ஃபிட்ஸுக்குன்னே மருந்து சாப்பிட்ருக்கேன். ஃபிட்ஸ் அடிக்கடி வந்துடும் ஸ்கூலில், எனக்கு வராத நோயே இல்லைங்க, இல்லைன்னு இப்படி நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். எல்லாம் வந்துச்சு, எல்லாம் ஒரே நாளில் வரல, வேறு வேறு பீரியடில் வேறு வேறு கஷ்டம், அப்புறம் கொஞ்சம் சரியாகி போய் வேறு வேறு வரும். இப்படி ரங்கராஜி சொல்லி கொடுத்தது, வேதாத்ரி மகரிஷி ஐயா, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை அனுபவம், அப்புறம் பல ஆசிரமம் பல குருநாதர், அப்புறம் கோயங்காஜி விபாசனா மெடிடேஷன் வாசியோகம் சிவானந்த பரமஹம்சர் இவங்கெல்லாம் குருநாதர். டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் சென்னையில் இருக்கிறாரு, ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்த டாக்டர். அவர் பேசுறதை கேளுங்க, மருத்துவத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு.
எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்த டாக்டர், அவர் மருத்துவத்தில் எவ்வளோ தப்பு நடக்குதுங்களோ தெளிவாக பேசுகிறாரு. அவர் என்ன குருநாதர். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவர் பேசும்போது கேளுங்க, இங்கிலீஷில் பேசுவார். உலகத்தில் அவர் பேசினா இங்கிலீஷ் பேசினா மட்டும் தான் எனக்கு புரியும், வேறு யார் பேசினா புரிய மாட்டேங்குது. அப்புறம் தான் புரிஞ்சுது, மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறதுங்கிறது வேறு, எனக்கு தெரியும்னு பேசுகிறது வேறேன்னு. சில சாமியார் பேசுவாங்க இங்கிலீஷில் பேசும்போது டிக்ஷனரி தேடிட்டே இருக்கணும், ஏன்னா எல்லாம் அவங்க நிறைய வார்த்தைகளை போட்டு ஜாலங்களை வச்சு கஷ்டப்பட்டு பேசுவாங்க இங்கிலீஷில், நமக்கு ஒன்றுமே புரியாது, டிக்ஷனரி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும். அப்போது அவங்க நோக்கம் சொல்லி கொடுக்குறதில்ல, தனக்கு நிறையா தெரியுங்கிறத காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல பேர் பேசும்போது பாருங்கள், வார்த்தைகளை மட்டும் விளையாடுவாங்க, சப்ஜெக்ட் இருக்காது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க, சப்ஜெக்டை எளிமையாக கொடுக்க முடியும்னு. நான் தமிழை இவ்வளோ அழகாக பொறுமையாக எளிமையாக பேசுகிற காரணமே அவருடைய ஸ்பீச் கேட்கும் பொழுது அவர் யதார்த்தமாக ஓப்பனாக பேசுவார், இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு பேசுவார். அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி ஐயாவும் ரொம்ப பந்தாலாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப தெளிவாக பேசுவார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து ஒரு ஒரு ஆர்வம் அவங்கள மாதிரி அந்த இது உள்ளே இறக்கிட்டு, இப்படி பல குருநாதருங்க. ஸ்ரீவல்லிபுதூரில் சுந்தரராஜன் ஐயான்னு ஒருத்தருக்கார் டீச்சர், அவர் குருநாதர். முதல்ல எல்லாங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எனக்கு நடந்த பல கஷ்டத்தை கற்று கற்றுன்னு கற்றுவேன், அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, ஏமாற்றிட்டாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்கன்னு கற்று கற்றுன்னு கற்றுவேங்க. அவர் வந்து சொன்னார், கையெடுத்து கும்பிட்டாரு, இங்கே பாரு உன் கஷ்டத்தை நீயே வச்சுக்கோ, எதுக்கு பொதுமக்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னாருங்க. அதுலேருந்து இப்போ நான் என்னோடய பிரச்சனையெல்லாம் சொல்கிறதே கிடையாது, சப்ஜெக்ட் மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பழைய வீடியோலாம் பாருங்கள், எல்லா பிரச்சனையை பற்றி நான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அவர் குருநாதர். இப்படி என் நிறைய குருநாதருங்க, இப்படி பல குருநாதர்கள். கோயம்புத்தூரில் குமார் ஐயான் இருக்கார், இயற்கை குமார்னு, அவர் தான் அந்த சுகர் பிபி பற்றி நான் பேசுகிறேன் இல்லையா, அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் யோகா சொல்லிக் கொடுத்தது கோயம்புத்தூரில் கணேஷ் பாபுன்னு ஒரு ஒரு ஐயா. இப்படி பல ஐயாக்கள், பல பேர், பல புத்தகங்கள். மறைமலை அடிகளார் அவர் புக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன், அது அந்த யோக நித்ரா, அதெல்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டு தான். இப்படி பல புத்தகங்கள், பல விஷயங்கள்ங்க, இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க, நமக்கு வர எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் நாம தான். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசு, இந்த ஆறு விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். இந்த ஆறு விஷயத்தில் நடக்கிற குளறுபடி தான் வியாதிக்கு காரணம்னு நான் கண்டுபிடிச்சேன், புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஃபாலோ பண்ணேன். நோயாளியாக இருந்த நான் ஆரோக்கியசாலி ஆகிட்டேன். எனக்கு ஊரில் யாரை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, நம்மளை மாதிரி தானே எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்லி கடந்த 8 வருஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் போய் முழு நாள், அரை நாள், 5 நாள், 3 நாள்னு விதவிதமாக பேசிகிட்ருக்குறேங்க. ஆரம்பத்தில் 8 வருஷம் சொல்கிறேன் இல்லைங்களா, முதல் 4 வருஷம் 5 வருஷங்க யாருமே வரலைங்க. 10,000 நோட்டீஸ் அடித்து ஊரெல்லாம் கொடுப்பேன், எல்லோரும் ஃபோன் பண்ணி திட்டுவாங்க தெரியுங்களா, நீ யார், என்ன படிச்சிருக்க, இந்திய மெடிக்கல் கவுன்சிலில் பர்மிஷன் வாங்கியிருக்கே, கவர்மெண்ட் அப்ரூவ் இருக்கா, நீ 6 மணி நேரம் பேசுவேன்னு சொல்கிறிய, 6 மணி நேரம் நீ பேசும்போது ஏன் காதில் ரத்தம் வந்தால் துடைக்கிறதுக்கு பஞ்சு கொடுப்பியா, உங்கள் அட்ரஸ் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, என்ன வயசாச்சு, என்ன ஜாதி, 1008 கேள்வி சர்டிஃபிகேட் இருக்கா, 1008 கேள்விங்க யாரும் வரமாட்டாங்க. பல மீட்டிங் உண்மையிலே சொல்கிறேங்க, அதுலேயும் பொள்ளாச்சியில் பிரிசுனாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் உட்காந்துங்க, ஊரெல்லாம் தண்டூரை அடித்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்தா ஒருத்தர் வரலிங்க. செங்கல்பட்டில் ஒரு மீட்டிங்கில் 7 பேர் தான் வந்தாங்க. கோயம்புத்தூரில் பல மண்டப வாடகை எடுத்து தனியாக நின்றுருப்பாங்க, ரோட்டில் போகிறவங்கள வருவாங்களா வருவாங்களான்னு பார்ப்பேன், எல்லாம் போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோ நோட்டீஸ் சப்ளை பண்ணுவேன், யாருமே வரல, தனியாளுங்க. ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாஃபாக வந்தாங்க, இப்போ எனக்கு 30 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. இந்த 30 ஸ்டாஃபும் எல்லா வேலையும் பார்க்கறனால தான் நான் இப்படி ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுது. யூடியூப், வெப்சைட்டு, அமைதி அரைக்கும் புக்கு, எல்லாமே டிவிடி, புக்கு, பத்திரிக்கை, பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் சர்வசாரம் நடக்கிறதுக்கு அந்த 30 ஸ்டாஃப் உறுதுணையாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இந்த ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பத்தோடு வந்தவங்க தான், வேலைக்காக வரல, அப்படியே உள்ளே வந்தவங்க ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன். முதல்ல தனியால், அப்புறம் ஒவ்வொரு இப்போ 30 பேர் வந்துட்டாங்க, 35 வர வர அதிகமாகிட்டே போகிறாங்க, ஏன்னா அவ்வளோ ஒர்க் அதிகமாகுது, கமிட்மெண்ட்டு அவ்வளோ தூரம், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகறனால ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறாங்க. கடந்த ஒரு 4-5 வருஷமாக இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, யுஏஇ, அபுதாபி, சார்ஜா, துபாய், பஹ்ரீன், கத்தார், எல்லாம், குவைத், எல்லா நாட்டுக்குங்க, எல்லா நாட்டுக்கும் போயிட்டு ரெகுலராக போயிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃப்ரான்ஸ், ஜெர்மனியெல்லாம் இப்போ விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், யுஎஸ், கனடாக்கெல்லாம் அடுத்த வருஷம் போகிறதா பிளான் இருக்குது. இப்படி எல்லா நாட்டிலேருந்து கூப்பிட்றாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஏன்னா அதில் மருந்து மாத்திரம் ஒன்றும் கிடையாது, செலவில்லை, இப்படி பல பேர் ஃபாலோ பண்ணி எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறாங்க.
இந்த 8 வருஷ பயணத்தில் இந்திய மெடிக்கல் கவுன்சில், டாக்டர்கள், மருந்து மாத்திரை கம்பெனிகள், லோக்கல் அரசியல்வாதிகள், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற டேஷ் பசங்க பொம்பளைங்க இவங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். இதுக்கு இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடக்கம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து இன்டர்நேஷ்னலாக கொடுத்துட்ருக்குறேன்னா எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். சாதாரண ஒரு மளிகைக்கடை வைக்க போனாவே எதில் ஒருத்தர் மளிகைக்கடை வச்சுக்கிறவன் எப்படியாவது க்ளோஸ் பண்ணலாமான்னு பார்க்குறான். ஒரு பிச்சை கெடுக்க போக முடியலைங்க. ஒரு கோயில் மேலே போய் உட்காந்து இது எங்கள் ஏரியா போகணும்னு துரத்தி விட்றானுங்க. அப்போது இந்த காரியம் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும். அதனால் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லா நாட்டிலையும் பல நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருமே சாதாரண பொதுமக்கள், யாருமே விஐபி கிடையாதுங்கிறது தான் உண்மை. இப்போ தான் புரியுது, இந்த டிவியில் பேப்பர்லாம் வந்து சில பேர் வந்து நான் சர்வீஸ் பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ட்ரஸ்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா, எவனுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. என்னோடய செல்ஃபோனில் எல்லா நடிகர் நடிகை, அரசியல்வாதிகள், மினிஸ்டர், எஸ்பி, டிஎஸ்பி, டைரக்டர், எல்லா டைரக்டர் நம்பர் இருக்குது. எல்லோரும் என்கிட்ட கூப்பிட்டு ஒரு தடவை பேசியிருக்காங்க. ஆனால் நான் யாரையும் கூப்பிட்டு பேச மாட்டேன் தெரியுங்களா. இவங்க எல்லாத்துக்கும் என்ன புத்தினா, எல்லோரும் ஃபோன் பண்ணி சொன்ன ஒன்றே ஒன்று தான், உங்கள் வீடியோ பார்த்தேன், புக்கு படித்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, சென்னை பக்கம் வந்தால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. நான் கேட்குறேன், இத்தனை பேத்துக்கு இவ்வளோ டிவி, இவ்வளோ பத்திரிக்கை, இவ்வளோ மீடியா இருக்கா இல்லையா, அவங்க டைரக்டர் எத்தனை பேர் கூப்பிட்டாங்க இல்லையா, ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த வெப்சைட்டை போய் பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் உலகத்துக்கு போகுமா இல்லையா, எனக்கு இது புரியலைங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது, ரெண்டு குரூப் இருக்குது. ஒரு குரூப் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற குரூப், இன்னொன்று பொதுமக்கள். ஸோ நமக்கும் பொதுமக்களுக்கு தான் டீல், அவங்க வேறு, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அப்போது மீடியா இல்லாமல் பொதுமக்களுடைய சப்போர்ட்டோட இன்டர்நேஷ்னல் வேலை இப்போ ஃபேமஸாக நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கிற காரணம் நல்ல எண்ணம் குள்ள எல்லா பொதுமக்களும் இப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லா டிவி பேப்பர்லேருந்து இப்போ தான் பாருங்கள், நேற்று ஆனந்த விகடனில் பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க, எல்லா டிவி பேப்பரில் இப்போ கூப்பிட்டுருக்குறாங்க. நான் இப்போ யாரையும் பார்க்கல, முதல்ல பார்த்துட்டு இருந்தேன், யாரும் மதிக்கலை, விட்டுட்டேன். இப்போ அவங்களே வராங்க, எல்லோரும் கூப்பிட்றாங்க, டேட் கேட்டிருக்காங்க, கூடி சீக்கிரம் எல்லாத்துக்கும் ரீச் ஆயிரும். நல்ல விஷயங்கள் எப்படி போய் சேர்ந்துதாகணும், அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். அடிக்கடி வெப்சைட் பாருங்கள், www.anatomictherapy.org வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் வரும். கூடி சீக்கிரம் அப்ளிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன், அது மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நான் நினைக்கிறது ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்துடும். நான் தேவையில்லாத எதுவுமே கொடுக்க மாட்டேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுப்புவேன். அதை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நல்ல விஷயங்கள், அமைதியும் ஆரோக்கியம் சம்மந்தமாக எல்லா விஷயத்தையும் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை மொபைலுக்கு அனுப்பிச்சிடுவோம். மேற்கொண்டு டவுட் இருந்தால் இமெயில் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி, இந்த 12 DVD இருக்கு இல்லையா, 5 நாள் கிளாஸ், இதை மொத்தமாக பார்த்தவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை பண்ணாதீங்க. எல்லோரும் ஃபோன் பண்ணி கேள்வி மட்டும் கேட்குறீங்க, யோசிச்சு பாருங்கள், 30 ஸ்டாஃப் உட்காந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பேசணுமா இல்லையா, வீடியோ கொடுத்தா பார்க்குறதில்ல, புக் கொடுத்தா படிக்கிறதில்ல, உங்களுக்கு டைம் இல்லையாமா, நான் ஏன் உங்களுக்கு ஆள் வச்சு உங்களுக்கு பதில் சொல்லிட்டுருக்கணும். எல்லா விஷயத்தையும் வீடியோவில் புக்கில் கொடுத்துருக்குறேன், படித்தா புரிய போகுது. எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. அறகுறையாக பார்த்துட்டு பாதி பாதியாக பார்த்துட்டுலாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் வீட்டில் இருங்க, எனக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஸோ கேள்வி கேட்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பெரிய அளவில் ஆகலை, எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் வருது, எத்தனை பேர் நான் பேசுகிறது முடியல. ஸோ இம்பார்ட்டன்ட் கால்ஸ் மட்டும்தான் எனக்கு டைவெர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசணுன்னு இருந்தால் நான் பேசிடுவேன். சும்மா கூப்பிட்டு சுகர் என்னங்கன்னு கேட்டால் அவங்க தான் ஸ்டாஃப் தான் பேசுவாங்க, புக்கு படிங்க தான் சொல்லுவாங்க, என்கிட்ட பேச முடியாது. இம்பார்ட்டன்ட் அவங்க பேசும்போது நான் சொல்லி வச்சுருப்பேன், ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கேன், எந்த மாதிரி பேசுனாங்கன்னா அவங்களை கொடுக்கணும்னு பேசி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி கால்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, இல்லை நானே கூப்பிட்டு பேசுவேன், அவங்க நம்பர் வாங்கி நானே கூப்பிட்டு பேசுவேன், அவ்வளோதாங்க. மெயில் மூலமாக டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. அமைதி ஆரோக்கியம் புக் இருக்குது, அது ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கு, அந்த பழைய புக்கெல்லாம் வாங்கி மொத்தமாக படிங்க. பாருங்க, இதுதான் 12 வீடியோ, இந்த வீடியோவை முழுசாக வாங்கி பாருங்கள். இன்றைக்கி நடக்கிற ஷூட்டிங் வந்து 1 மந்தில் ரிலீஸ் ஆயிரும். இது லேட்டஸ்ட் அனிமேஷன்லாம் பண்ணி ஆடியோட நல்லா கிளியரன்ஸாக லைட்லாம் போட்டு எடுத்துருக்கறனால நல்லபடியாக வரும், வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் பவுனம்மான்னு ஒரு பாட்டி இருக்கிறாங்க செஞ்சியில், அந்த பாட்டி எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க, குருநாதர். அந்த பாட்டியோட வீடியோ அவங்க பேசுகிறதெல்லாம் ஷூட்டிங் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன், ஏன்னா அவ்வளோ நல்லா பேசியிருக்காங்க. இது பெண்கள் குழந்தை சம்மந்தமாக வேணா வாங்கி பாருங்கள், அவங்க நம்பர் இருக்கும், தேவைப்பட்ட நீங்கள் நேரில் போய் கூட அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பைத்தியமெல்லாம் கற்றுக்கலாம். மனதின் மனம்,
வெறும் மனசை பற்றி மட்டுமே பேசின ஆடியோ ஒரு 10 hours ஓடும். இதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுக்கலாம். ஆச்சாரம் ஆரோக்கியம் எனது குருநாதர் ரங்கராஜ் ஐயா அவர்கள் பேசின வீடியோ ஆடியோ தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ரகசியம் சீக்ரெட் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு 1.5 மணி நேரம் படம் பார்த்தீங்க இல்லைங்களா, ரகசியம் அது தமிழ் இங்கிலீஷ் இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். உலக அரசியல், உலக அரசியலை பற்றி 1 மணி நேரம் பேசணும் இல்லையா, இதில் 8 மணி நேரம் இருக்குது, இதில் விளக்கமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். பட் இது இன்னும் முடியல, இது வந்து பிரச்சனை தான் சொல்லியிருக்கிறேன். கூடிய சீக்கிரம் சொல்யூஷன் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கள். அது சொன்னோன்னே அந்த மாதிரி எல்லோரும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணால் இந்த உலகத்தை அமைதியாக மாற்றிடலாம். இங்கிலீஷ் டிவிடி இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். பெண்களே உங்களுக்காக டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் எழுதின புக்கு, பெண்களுக்கான சிறப்பு புக்குங்க. சில விஷயங்கள் பேச முடியாது ஓப்பனாக, இந்த புக்கை முழுசாக படிச்சிங்கன்னா பெண்களே உங்களுக்காக, பெண்களுக்கான சிறப்பு புக்கு, இதில் எல்லாம் விளக்கமாக இருக்கும். தாளாட்டு பாடல்கள் 4 வரியில் ஒவ்வொரு சிகிச்சை ஒவ்வொரு நோய்க்கும் வைத்தியம், ஒருத்தர் ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காரு, நல்லாயிருக்கும். ஞான விடுதலை பகவத் ஐயா எழுதுனது, மனசு சம்மந்தப்பட்டது. ஞான மலர்வு சும்மா இரு, சும்மா இருக்கிறது எப்படின்னு ஸ்ரீ பகவத் ஐயா எழுதின புக்கு. ஸ்ரீ பகவத் ஐயா எழுதின எல்லா புக்குலையும் மனசை பற்றி மட்டும்தான் இருக்கும். நீங்களும் ஞானியாகலாம், இறைவழியில் இனிய சுகப்பிரசவம், சுகப்பிரசவம் வீட்லேயே வேணும்னா இந்த புக்கை முழுசாக படிச்சிங்கன்னா வீட்லேயே எப்படி சுகப்பிரசவம் பெற்றுக்கிறது அப்படிங்கிறது விளக்கமாக இருக்கும். இது வாங்கி பார்த்துக்குங்க. ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கரன், கணவன் மனைவி நிம்மதியாக ஒற்றுமையாக வாழ்கிறக்கான தமிழ் புக். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ், இது ஆங்கில புத்தகம். கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு ஸ்ரீ பகவத் ஐயா எழுதினது. இயற்கை வைத்தியம் தமிழ் வாணன் எழுதினது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேஜ் இருக்குது, அதில் 250 பேஜுக்கு தடுப்பூசியை பற்றி மட்டும்தான் இருக்கும். இதை விட தடுப்பூசியை பற்றி உலகத்தில் தெளிவாக எழுதின புக்கு ஒன்று கிடையாது. இது எல்லோரும் அவசியம் படித்தே தீரணும். நீங்களும் ஆங்கில மருத்துவராகலாம், ஆங்கில மருத்துவராகிறதுனும் சாதாரண விஷயந்தான், அது பெரிய வேலை இல்லைங்கிறத டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் எழுதியிருக்கிறாரு. அமைதி ஆரோக்கியம் இந்த மாதம் புக்கு இப்போ தான் வந்திருக்கு, இந்த மாதம் செப்டம்பர் வேணால் வாங்கிக்கிங்க. இது அமைதி ஆரோக்கியம் இது வரைக்கும் வந்த 13 புக் கம்ப்ளீட் பேக், இது முழுசாக வேணால் வாங்கிக்கிங்க. இது அனாட்டாமிக் தெரப்பி இங்கிலீஷ் புக், அனாட்டாமிக் தெரப்பி தமிழ் புக், இது இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், உருது, மலாய், மற்ற லாங்குவேஜெல்லாம் இருக்குது. யாருக்கு எந்த புக் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க முடியாதவங்க அப்புறமா நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் ஊரில் எந்த இடத்துல கிடைக்குங்கிறத கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஊரில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் ஊரில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம். ஏற்கனவே 6 மாதத்துக்கு எப்பவுமே புக்கிங்லேயே ஓடிட்டுருக்கோம். உங்களுக்கு நிகழ்ச்சி வேணும்னா நீங்களும் உங்கள் ஊரில் இலவசமாக ஒரு 500 பேர்த்த உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நடத்துனீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லை முடியலையா ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த ஊரை பொறுத்து, மண்டபம் வாடகை அந்த சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் டு காஸ்ட், ப்ராஃபிட்லாம் இல்லாமல் ஒரு காஸ்ட் டு காஸ்ட் 200 ரூபா 150 ரூபா ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஊரில் ப்ரோக்ராம் பண்ணலாம். டேட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பேன், வந்து பண்ணிட்டு போகலாம். நோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், வருவோம் பேசுவோம் கிளம்புவோம். ரொம்ப அதாவது நீங்கள் கை கடிச்சு இலவசமாக காசு செலவு பண்ணி இருக்கிற பணத்தை போட்டும் பண்ண வேண்டாம், அதுக்காக மக்கள்கிட்ட அதிகமாக வாங்க வேண்டாம். அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணால் போதும். நமது நோக்கம் எப்படியாவது உலக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. யாருக்காவது விருப்பம் இருந்தால் டிவியில் சேட்டலைட் டிவிலையெல்லாம் ஒரு 1/2 hour ஸ்லாட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்களானு உட்காந்து பேசலாம். இனிமேல் அதான் பண்ண போகிறேன். யாருக்காவது இந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா சேட்டலைட் டிவியில் 1/2 hour ஸ்லாட் மட்டும் வாங்கிக்கிங்க. நீங்கள் வாங்க, 2 பேர் உட்காருவோம், உட்காந்துட்டு 1/2 hourல இந்த சிகிச்சையை பற்றி பேட்டி மாதிரி நீங்கள் எடுங்க, என்ன நான் பேசுகிறேன். இப்படி எல்லா டிவிலையும் இனிமேல் வந்து சப்ஜெக்ட், நம்ம நிறையா சப்ஜெக்ட் பேசணும் இல்லைங்களா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சேட்டலைட் டிவியில் ஒரு சப்ஜெக்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா அது இன்டர்நேஷ்னலாக அதுக்கு போய் சேர்ந்துடும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க. மற்ற லாங்குவேஜ்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், யாராவது ஒரு ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக மொத்தம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போவோம், இந்த உலகத்தை அமைதியாக ஆரோக்கியமாக மாற்றுவோம். இதுதான் மொத்த வாழ்க்கை வரலாறு, அவ்வளோதாங்க. அப்படி போயிட்டுருக்கு, அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இது வரைக்கும் இப்படி போயிட்டுருக்கு, இன்றைக்கி எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் பேசிகிட்ருக்கிறேன். கட்டுறது கைமண் அளவு, இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியாது. இன்றைக்கி அறிவுக்கு பேசிகிட்ருக்கிறோம், அடுத்த வருஷம் அறிவு இன்னும் அதிகமாகும், ஞானம் அதிகமாகும் பொழுது வேறு பேசுவோம். இப்படி புதுசு புதுசாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன், ஜோசியம் ரிசர்ச் பண்ணிருக்கேன், ஆன்மான்னா என்ன ரிசர்ச் பண்ணிட்ருக்கேன், அடுத்து அதுதான். இப்படி ஒன்று எடுப்பேன்,
அதவே தவம் இருப்பேன், அது எனக்கு புரியும், அதை பேசுவேன், நான் நடத்துக்குவேன், அடுத்த விஷயம் ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த செவி வழி தொடு சிகிச்சை அப்படிங்கிற அனாட்டமிக் தெரப்பியை உலக மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்த எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இந்த 5 நாள் நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக நடந்ததுக்கு பல பேர் உதவி செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் நாம் ஒரு மனசார நன்றி தெரிவிச்சுக்கலாம். நான் கடந்த 8 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த பொதுமக்களுக்கு எப்படியாவது கொண்டு சேர்த்தணும்னு தான் தோணுச்சே தவிர வேறு ஒன்றுமே தோணலை. ஒரு நாள் திரும்பி பார்க்குறேன், ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன், ஆஃபீஸில் 30 பேர் ஸ்டாஃப் வச்சுருக்கிறேன், சொல்ல நம்ப மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு 5000-6000 சம்பளத்தில் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்குறாங்க. நான் சர்வீஸ் பண்ணுறேன், ஓகே, எனக்கு எங்கே போனாலும் சோறு போடுறாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க வீட்டுக்கு பார்க்குறக்கு ஒன்றுமே நான் கொடுக்கவே இல்லை. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த 6000 ஆரம்பத்தில் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், பட் ஆரம்பத்தில் 5000 சம்பளத்துக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்வாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு வச்சிங்களேன். எனக்கு அப்போல்லாம் தெரியல, அந்த அவங்களோட அருமை தெரியலன்னு வச்சிங்களேன். ஏன்னா என் கவனமெல்லாம் சர்வீஸ்லேயே இருந்துச்சு, கூட்டிருக்கலாம் பார்க்கவே இல்லை. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுது இவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்க முடியாது. அதனால் எல்லா ஸ்டாஃபுக்கும் நன்றி, வாழ்வு. அடுத்தபடியாக நம்ம ஆஃபீஸில் ஒரு 30-35 பேர் வேலை செய்கிறாங்க. பல பேர் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சிங்கப்பூரில் 2 பேர், மலேசியாவில் 2 பேர், சென்னையில், பெங்களூரில் சில ஸ்டாஃப் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க அங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, மெயிலில் இதுலேயே பண்ணிட்டுருப்பாங்க. சில ஸ்டாஃபையெல்லாம் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபே பார்த்ததில்லை, அந்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையும், இங்கே வந்திருக்கிறவங்கள முதல்ல சொல்கிறேன், வராதவங்க பேரும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் பேர் மட்டும் சொல்கிறேன். முதல் முதல்ல இந்த எனக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நான் சொன்னேன்னா முதல்ல நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தேன்னு, முதல்ல முதல்ல சீனிவாசன் ஒருத்தர் உள்ளே வந்தார். அவர் நோட்டீஸ் கொடுத்து குடுன்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம்ங்க, நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டிருந்தேன். அவர்கிட்ட ஒரு 10,000 நோட்டீஸ் கொடுத்து குடுன்னு சொன்னேன், 4 நாள் கொடுத்துட்டு வந்து தீந்து போச்சு அப்படின்னாரு. நான் நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு ஒரு நாளைக்கு 500 தான் கொடுப்பேன். அவர் தான் முதல்ல முதல்ல 10,000 நோட்டீஸ் சப்ளை பண்ண திருப்பூரில் ஒரு 300 வந்து உட்காந்தாங்க. முதல் முதல்ல 300 நான் பார்த்தேன். அவர் தான் முதல் நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பித்தார், முதல் நோட்டீஸ் கொடுக்குற வேலை தான் ஆரம்பித்தார். அப்புறம் ஒன்றா வந்து இப்போது டோட்டல் கண்ட்ரோல் அவர் தான் பண்ணிட்டுருக்காரு. சீனிவாசன் அவர் இங்கே வரல, அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிறது. அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சீனிவாசன். அடுத்தது குணசேகரன். இவங்கெல்லாம் என்னோட கசின் பிரதர்ஸ், இவங்கெல்லாம் இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது சங்கர், அவங்க இவர் நம்ம மேனேஜர், எல்லாம் இவர் பார்த்துக்கிறாரு. நன்றி சங்கர். சதீஷ்குமார், இவர் தான் 5 டேஸ் இன்சார்ஜ். நந்தகோபால், ரகு, கணேஷ் மாமா, கேமராமேன் சதீஷ் அவர்களே, இவர் நம்ம குடும்ப கேமராமேன். வாழ்வுகளும். மணிகண்டன், இவர் தான் வெப்சைட் இன்சார்ஜ், கம்ப்ளீட் வெப்சைட் இவர் தான் டிசைன் எல்லாம் பண்ணிருக்காரு. மணிகண்டன், நன்றி. கணேஷ் மூர்த்தி, நீங்கள் ஃபோன் பண்ணால் இவர் தான் இருப்பார், கணேஷ் மூர்த்தின்னு 24 hours 15 செல்ஃபோன் வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து பேசி பேசி ஒவ்வொருத்தருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் செல்ஃபோனை. கணேஷ் மூர்த்தி. விஜி, டிசைனிங், நீங்கள் பார்க்குற எல்லா டிசைன், புக்கு டிசைன், எல்லா டிசைன் வந்து அவர் தான் கோரல் ட்ரா டிசைன் பண்ணுறது அவர். மற்றும் குமார், குமார்ங்கிறவர் அமைதி ஆரோக்கியம் பத்திரிக்கையில் அந்த தொகுக்கிறவர், எழுதி. எனக்கு எழுத தெரியாதுங்க, நான் இது வரைக்கும் எதுவுமே எழுதுனதே கிடையாது. நான் எழுதுனதெல்லாம் பாருங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும், காரணம் எனக்கு பேச மட்டும்தான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன், ஆடியோ ரெக்கார்டு வச்சுக்கிட்டு நான் பேசிடுவேன், அதை குமார்கிட்ட கொடுத்துருவேன், அவர் இயர்ஃபோனில் போட்டு அதை எழுத்தாக மாற்றி அதுக்கப்புறம் ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது கந்த வடிவேல், நான் சொன்னேன் இல்லைங்களா அகவழி தியானத்துக்கு ஒரு 3 பேர் போனோன்னு, குமார், கந்த வடிவேல்லாம் நாங்கள் அப்போ அந்த காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். விவேக், ஒரு ஆடிட்டிங் பார்த்துக்கிறாரு. ஹரி, கண்ணன், மணிமாறன், அழகர், அப்புறம் மணிமொழின்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. இவங்க திருச்சியிலிருந்து அவங்க வீட்டிலிருந்தே நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. லேடிஸ் சம்மந்தமாகலாம் நான் அவங்ககிட்ட ஒதுக்கிடுவேன். ஸோ அவங்க லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவங்ககிட்ட ஒதுக்கிடுவேன். யாராவது என்ன சிலதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது, அதனால் அவங்ககிட்ட ஒதுக்கிடுவேன். அவங்க நம்பர் கொடுத்துருவேன்,
அது ஓப்பனாக கொடுக்க மாட்டேன். ஏதாவது பேசும்போது யார் கொடுக்கணுமோ கொடுப்பேன், அவங்களுக்கு சொல்லி கொடுத்தப்பல்ல அவங்களும் நிறையா கற்று வச்சுருக்கிறாங்க. அவங்க லேடிஸ்க்கு மட்டும் அவங்க பார்த்துக்குவாங்க, டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது கிரிராஜ், அவர் இந்த மெயில் அனுப்புறது எஸ்எம்எஸ் அனுப்புறது இதெல்லாம் வந்து அதில் பார்த்துட்ருக்காரு. பாபு, இப்படி பல பேர். சிங்கப்பூரில் ரமேஷ்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. மலேசியாவில் வெண்ணிலா அம்மா, சந்திரன், ரமேஷ், ஸ்ரீலங்காவில் வாமதேவன், துபாய், அபுதாபி, சார்ஜா, பஹ்ரின்னு எல்லா நாட்டிலையும் எல்லோரும் உதவி செய்கிறாங்க. எல்லாத்து பேரும் சொல்ல முடியல. அதனால் 8 வருஷமாக யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு கொண்டு சேர்த்துறதுக்காக உதவி செஞ்சாங்களோ எல்லாருக்கும், மீடியா மோஸ்ட்லி நிறையா வெளிநாட்டில் இருக்கிற மீடியாலாம் பேசியிருக்கேங்க, இந்தியா மீடியா தான் பேசுனதில்லை. பாருங்கள், வெளிநாட்டில் போனால் எல்லா டிவிலையும் பேசுவேன், எல்லா ரேடியோலையும் பேசுவேன், கூப்பிட்டு கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. இந்தியாவில் மட்டும் இந்த யூகி சேது மட்டும் தான் ஒரு தடவை கூப்பிட்டார், ஒரு மக்கள் டிவியில் ஒரு ப்ரோக்ராமு, ராஜ் டிவியில் கூப்பிட்டாங்க, போனேன், அவ்வளோதான். ஸோ இனி ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா மீடியாக்களுக்கும், எல்லா உதவி செஞ்ச உள்ளங்களுக்கும், அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவங்க, உதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.